பின்னாடி வா. ஆண்ட்ரூஸ் கொஞ்சம் நவுறு. ஆண்ட்ரூஸ் சார் இப்படி சார் இந்த பக்கம் சார் லுக்கியா சார் அவ்வளோ பேசுங்க சார். லுக் அட் சார் சென்டர் தான் சார். டிஸ்க் கேமரா சார் சார் அக்கா ஊட்டி சரி சார் 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 இங்கே எல்லாமே பாருங்க சார் எல்லாமே சொல்ற திசையெல்லாம் பார்த்து பொறுமையாடுத்துக்கலாம் பொறுமையா போங்கப்பா. எல்லாருடைய மனசையும் வென்ற இயக்குனர் எழில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் மறுபடி நம்ம எல்லாருமே கொடுக்கலாம். வெல்கம் சார். நீங்க பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனாலும் அதற்கான நேரம் இன்னும் வரல. ஏன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க, உங்க படங்களை நடிச்சவங்க, உங்களுடைய நலம் விரும்பிகள் எல்லாருமே இருக்காங்க, அவங்க எல்லாருமே பேச போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த மூமெண்ட்ல இவர் வந்தா ரொம்ப சந்தோஷம் நான் நினைக்கிறேன். நீ வந்ததும் மழை வந்தது நெஞ்செங்கும் ஆனந்தம் அப்படின்னு துள்ளாத மனமும் துள்ளும் ஆல்பம் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் நாஸ்டால்ஜிஸ்ட்ல அவ்வளோ ஸ்பெஷல். எஸ் ஏ ராஜ்குமார் சார் அவர்கள்கிட்ட சில வார்த்தைகள் சார். இயக்குனராக அவர் தொடங்கும் போது உங்களோட படத்தில் தான் ஆரம்பித்தாங்க. நீங்கள் இந்த பயணத்தில் 25 வருடத்தை எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். 25 இயர்ஸ் ஒரு டைரக்டராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுன்றது பெரிய விஷயம். முதல்ல எழிலுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். என்னுடைய கேரியரில் ஒரு பெஸ்ட் ஃபிலிம், ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு கேட்டுட்ருக்குது. துள்ளாத மனம் துள்ளுமுடைய இயக்குனர் அவர், அவரை முதல்ல என்னால் மறக்க முடியாது. ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் அந்த படம். நான் யார்கிட்டையும் போய் சான்ஸ்லாம் கேட்டதே இல்லை. இயற்கையுடைய எண்ணப்படி நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே எங்கேயும் சான்ஸ் கேட்காம யாரிடத்துலையும் உதவியாளராக இல்லாமல் நேரடியாக சினிமாவுக்கு சின்ன புகமேல பேசுகின்ற படத்தில் அறிமுகமாகி
மக்களிடையே இசையை செய்து கொண்டிருந்தேன். நான் ஒரு படத்துக்கு சான்ஸ் கேட்டு போனது துள்ளாத மனம் துள்ளும் படம் தான். இதை நான் இங்கே சொல்லி ஆனந்தப்படுறதுக்கு விரும்புகிறேன். அதாவது இந்த படத்துக்கு நான் மியூசிக் டைரக்டர் கிடையாது, துள்ளாத மனம் துள்ளும் படத்துக்கு நான் மியூசிக் டைரக்டர் கிடையாது. யாரோ ஒரு புதுமுகம் பண்ணி வச்சுருந்தாங்க, அவங்க கதை டிஸ்கஷனில் இருந்தாங்க. இவர் வந்து என்னுடைய என்னை ஆளாக்கிய தெய்வங்கள் ராபர்ட் ராஜசேகரனுடைய அசிஸ்டண்ட்டு. ஸோ இவரை பார்த்த உடனே சரி எங்கள் டைரக்டரோட அசிஸ்டண்ட்டு முதல் படம் பண்ணுறாரு, சூப்பர் குட்டில் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக போய் ஒரு ஆர்வத்தில் என்னங்க கதைன்னு கேட்டேன். ஏன்னா நானும் அந்த இடத்துல கம்போசிங்கில் இருக்கேன். அவர் அந்த கதையை சொன்னார், இந்த படத்தை நான் தான் பண்ணணும் அப்படின்னு போய் ஒருத்தருடைய வாய்ப்பை தட்டி பறித்து சௌத்ரி சார்கிட்ட போயிட்டு இந்த படத்தை நான் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப முக்கியமான படமாக தெரியுது, இதை நான் பண்ணல, ஏற்கனவே என் கம்பெனியில் நிறைய படம் பண்ணுறீங்க நீங்கள், இது என்னத்துக்கு உங்களுக்கு நான் அப்படிலாம் சொல்லிடாதீங்க, ரொம்ப தப்பாகிடும், ஒரு வரலாற்றில் இடம் பெறக்கூடிய ஒரு படம். எப்போதும் வழக்கமாக நான் பூவே உனக்காக கூட அப்படி தான் சொன்னேன். ஒரு 275 நாள் ஓடுற கதையை கேட்டேன் சார் என்ன, அதே மாதிரி சில்வர் ஜூப்ளி ஓடுற கதையை கேட்டேன். எழில்ன்ற எங்கள் டைரக்டரோட அசிஸ்டன்ட் சொன்னார், நான் இந்த படத்தை பண்ணுறேன்னு அவர் சரின்னார். ஸோ துள்ளாத மனம் துள்ளும் படத்தை கேட்டு வாங்கி அந்த படத்தை எழில்காக தான் பண்ணேன் நான் ஆக்சுவலாக. நிஜமாகவே ஒவ்வொரு பாட்டையும் ரொம்ப ஆசைப்பட்டு நான் போட்டேன். ஒரு ஒரு மியூசிக் டைரக்டருடைய விருப்பமான பாடல்கள் அது. இன்னிசை பாடி வரும் இன்னி வரைக்கும் கேட்குதுன்னா அந்த படத்தை அந்த பாட்டுக்கு உருவாக்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம், ஓடியே தீரணும். முதல் தடையாக ஒரு காம்பினேஷன்லேருந்து ஒரு புது டைரக்டருக்கு நான் பண்ணுறேன், அது வரைக்கும் விக்ரமன் சாருக்கு பெரிய பெரிய ஹிட்டுங்க. ஸோ ஒரு ஒரு நியூ டைரக்டருக்கு, அவர் பெரிய ஸ்டார் ஆகிட்ட விஜய் சாருக்கு, அந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கியே தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் பண்ண படம். ரொம்ப நல்லா பண்ணார் எழில். ஒரு 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 மியூசிக்கல் படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் உண்மையிலே. பாட்டாக வந்துக்கிட்டே இருக்கும், அந்த தொழில் இல்லிசை பாடி வரும்ன்ற ஒரு பாட்டு 4 தடவை வரும், எப்படி மக்கள் அதை ரசித்தார்கள் என்று இன்னமும் தெரியவில்லை. ஏன்னா அது ஒரு மேஜிக்கு, அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது ஒரு இயக்குனர் கையில் இருக்குது. அதை அவர் ரொம்ப அழகாக பண்ணார். அந்த படத்தில் இருந்த எமோஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ஒரு ஒரு நல்ல திரைப்படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக்கிய எழிலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றைக்குமே இருக்கும். என் மனசில் நீங்காத இடம் பெற்ற ஒரு படத்துடைய டைரக்டர் அவர். அவருக்கு அதுக்கப்புறம் 2-3 படம் பண்ணேன் நான். ஸோ அவருடைய வெற்றி பயணம் தொடர எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. குட்டி அன்றுக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எனக்குமே நாஸ்டாலஜிஸில் சொல்லணும்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மியூசிக்கல் ஃபில் 90s லாலா லேண்டுன்ற மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு. இதாக நம்ம கூட பேசுகிறதுக்காக காத்துட்ருக்கக்கூடிய இயக்குனரை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதமான புதிய முயற்சிகளுக்கும் புதிய பாதை போடக்கூடியவர். இன்றைக்கு வரைக்கும் புதுசாக என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவரோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அவர் வந்தாலும் ஒவ்வொரு மேடையிலுமே பேச்சும் புதுசாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இயக்குனர் பார்த்திபன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே எழிலை வந்து பாராட்டணும்னு அவசியம் இல்லை, இங்கே வந்தாலே பாராட்ட தான் வந்திருக்கோன்னு அவசியம். அதனால் தனியாக இங்கே வந்து பாராட்டுறதுக்குன்னு ஒரு வார்த்தை தேடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா, சிஷ்யன் வந்து சினிமாவுக்கு வந்து 25 வருஷம் ஆகிடுச்சு, ஆனால் அவர் குருவாக இருந்த எனக்கு வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் கூட ஆகலை. அந்த மாதிரி ஒரு நினப்பில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நல்ல கவனிச்சிங்கன்னா நான் ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கவே மாட்டேன். அதில் ஒரு புத்திசாலித்தனம் ஒன்று இருக்குது. பொதுவாக நம்ம எழில் வந்து கொஞ்ச நாள் எங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார். பொதுவாக நம்ம அசிஸ்டன்ட்ஸ்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா, நல்ல நல்ல அசிஸ்டன்ட்ஸ்லாம் மறந்துடுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜா சாருக்கு வந்து ஒரு கேக் கொடுக்கணும் அப்படின்னும் போது, அதில் வழக்கமாக நம்ம எதாவது எழுதுவோம் இல்லையா, அதனால் இசையே புள்ளி புள்ளி புள்ளி, கடலே புள்ளி புள்ளி புள்ளி, பார்த்திபன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு கேக் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு.
பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய டோர் வந்து ரெண்டு டோர் இருக்கும். இந்த டோரை திறந்துட்டு உள்ளே போகணும். இந்த டோரை திறக்கும் போது அது கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் திறந்து பார்த்தேன், பார்த்தா இசையே பூ இள்ளி பூ இள்ளி புள்ளி அப்படி இருக்கு. எனக்கு கெட்ட வார்த்தையில் திட்டம் கோபம் வந்துடுச்சு. யோ இல்லையா, அது இசையே புள்ளி புள்ளி புள்ளினா புள்ளி புள்ளி வச்சுக்கிட்டு. இல்லை சார், நீங்கள் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தானே எதையாவது யோசிப்பீங்க, அதனால் நீங்கள் அப்படி தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சி நான் எழுதிட்டு வந்தேன் சார் அப்படின்னு. இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி, இப்போ நான் புதுசாக பண்ணுற டீம்ஸ்னு ஒரு படத்துக்கு வந்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து அது ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அந்த ஃபஸ்ட் லுக் வந்து ஸ்க்ரீனில் சென்சார் சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் பண்ணதுக்காக அது வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காது. அது என்ன அறியாமல் நடந்தது. ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருந்தோம். அது சின்ன இடம் அது. சார் இந்த இதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வழக்கமாக இந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் பன்னீர் தெளிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல, நுழைஞ்ச உடனே அந்த இடத்துல இதை வச்சுருங்க அப்படின்னு. அன்றைக்கு காலையில் வேகமாக அந்த அசிஸ்டண்ட் ஓடி வந்து, பன்னீர் சொம்பு எவ்வளோ பெருசு வாங்கணும் சார் அப்படின்னு கேட்டான். எதுக்குங்க பன்னீர் சொம்பு? இல்லை நீங்கள் தானே சார் சொன்னீங்க பன்னீர் சொம்பு வைக்கிற இடத்துல அதை வைக்கணுன்ட்டு. முதல்ல பன்னீர் சொம்பு வச்சா தானே சார் அதை வைக்க முடியும்னு நான் சொன்னது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த இடத்துல வைங்க. ஸோ பொதுவாகவே நம்மக்கிட்ட ஒரு 100 பேர் 500 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக என்னுடைய இந்த 33 வருஷத்தில் வந்திருந்தால் கூட எழில் வந்து ஒரு ஸ்பெஷல் எழில். அதனால தான் எஸ் எழில்னு இருக்குது. எஸ் எழில்னால் ரொம்ப ஸ்பெஷல் அவர். அதே மாதிரி சின்சியர் சைலண்ட். நாளைக்கு அவர் தொழிலாதமனம் தொழிலும் பண்ணுவாருங்கிறதே தெரியாத அளவுக்கு என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார். அவ்வளோ அமைதியான ஒருத்தர். கடைசியில் கொஞ்ச நாள் கழித்து நான் அவரோட யுத்த சத்தம்னு ஒரு படம் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து இன்றைக்கி இந்த மேடையை அலங்கரிக்கிறதும், இந்த தேசிகராஜா 2வோட ப்ரொடக்ஷன் வந்து இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ்னு போட்டிருக்கீங்க, வந்து தான் பார்த்தேன். மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், விமலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்ஃபினிட்டினா முடிவில்லாத, அவ்வளோ பெரிய வெற்றியை தொடர்ந்து விமலும் பெற, இந்த தயாரிப்பாளரும் பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பெஸ்ட் ஆஃப் கேப்டன் ஃபிலிம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், இன்னும் பல நடிகர்களோட வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவர் திரு ஆர் கே செல்வமணி அவர்களை அன்புடன் மேடை கழுக்கிறோம். நல்லா பேசக்கூடிய பார்த்திபன் சாருக்கு சேஃப்டியாக ஒரு இடம் கொடுத்தீங்க. நான் அங்கே நின்று கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம்னு நினச்சா நீங்கள் சென்ட்ரல் டெக்கி வச்சு, நீ கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது பார்த்திபன் எதற்கு வச்சு. வெள்ளி விழா கண்டிருக்கின்ற சகோதரர் எழிலுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிச்சு. எழில் வந்து உண்மையாக எழிலானவர், பேருக்கும் பொருத்தத்துக்கும் மிக சரியான நண்பர் வந்து எழில். அதாவது வந்து ஒரு பாட்டு எனக்கு ஞாபகத்து வருவோம், தங்கத்திலே ஒரு குறைந்தாலும் தரத்தில் குறைவதுண்டு. அது மாதிரி எழில் வந்து தங்கமான ஒரு சகோதரன். எந்த பக்கம் உரசினாலும் தங்கம் தான் தெரியும். ஒரு குறையே இல்லாத ஒரு சகோதரன்னா எழில் தான். துல்லாத மனம் துள்ளும் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் வந்து கொஞ்சம் சின்ன கேப்பில் எங்களோட இருந்தார். டைரக்டர்ஸ் யூனியனில் வந்து ஒரு பொருளாளராக இருந்தார். ஒரு நாள் ஒரு சின்ன கதை சொன்னார், சார் இது எப்படி இருக்குது சார்னு. சரி, எல்லாமே ரிட்டையர் ஸ்டேஜில் இருக்கும். நான் சொல்கிறது 2010 இருக்குன்னு நினைக்கிறேன், 2010 இல்லை 2011. ரிட்டையர் ஸ்டேஜ் மாதிரி ஆகிடுச்சு இல்லையா, யூனியன் வந்துட்டாவே ரிட்டையர் மாதிரி ஆகிடும். அதனால் வந்து சரி சும்மா சொல்கிறாருன்னு நினச்சேன். எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது அந்த கதை வந்து, மனங்குத்தி பறவைன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. எழில் ரொம்ப நல்லா இருக்கேன்னு இல்லை சார், சின்னதாக நீங்கள் ஒரு நாள் வாங்க இமான்ட்டை கூப்பிட்டு போய் ஒரு சின்ன சாங், ஒரு சாங் போட்டு காமிச்சார். நான் சொன்னேன், எழில் திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபிலிம், உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. எப்படின்னா துல்லாத மனம் துள்ளும் படம்லாம் வந்து நான் தீபாவளியோ துல்லாத மனம் துள்ளும் இது மாதிரி படம் வந்து பிரம்மாண்டமான படங்களை பார்த்துட்டு, இது வந்து சொல்லி 45வது நாளில் அந்த படத்தோட ஃபஸ்ட் காப்பி ரெடியாக இருக்குது சார், நீங்கள் பாருங்கன்னு சொன்னார். நான் படம் பார்க்கல, ஆனால் படம் ரிலீஸ் ஆகி நான் ஒரு வாரம் கழிச்சு தியேட்டருக்கு போகிறேன், மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு வந்து. அப்போ நான் சொன்னேன், எழில் நீங்கள் கண்டினியூஸாக இதே ஜேனலில் வந்து நீங்கள் படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. கண்டினியூஸாக வந்து எழில் வந்து அது போன்ற படங்களே வந்து பண்ணும்போது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம்னா, நம்ம கூட இருக்கிற சக இயக்குனர்கள் வந்து மறுபடியும் வெற்றியை தொடும்போது நம்ம கூட சொல்லிக்கலாம் இல்லையா, நாங்களும் வந்து வெற்றியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம், இல்லை நாங்களும் மறுபடியும் படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு நம்பிக்கையை கொடுத்தவர் கூட எழில். எழில் சார் எப்படின்னா வந்து ஏதோ பார்த்திபன் சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியாக, ரொம்ப அவர் வார்த்தையால் சொல்ல முடியாது. அவர் இருக்கிற இடமே வந்து தெரியாத இடமா இருக்கும். ஒரு தடவை வந்து ஒரு பாத்திரம் சார் தெரு ஒரு சின்ன சிக்கல் வந்தது.
பார்த்தபனால அவர் என் எதிரணியில் நிற்கிறார். ஆனாலும் கூட எதிரணியில் சந்தர்ப்பவசத்தால் வந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அந்த நட்புக்காக வந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவளை வந்து யார் எதிர்த்தாலும் யார் ஆதரித்தாலும் அதை பற்றி பெறும் அந்த உண்மைக்கு வந்து எடுத்துக்காட்டால் அந்த உண்மையான மேடையில் உண்மையான மனிதனாக நிற்கும்போது ஏழை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கும்போது நான் கேட்டேன், அதுக்குள்ளே 25 வருஷம் ஆகிடுச்சா எழில்னு. பார்த்திம சொன்ன மாதிரி தான், பக்கத்தில் இருக்கிறவருக்கு நம்ம வயசு தெரியல, நம்ம குழந்தைங்களை பார்த்தா தான் நமக்கு வயசானது தெரியுது. அது மாதிரி வெள்ளி விழா படங்களை வந்து கொண்டாடலாம், வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடும் போது அடடா செஞ்சு எழில் இவ்வளோ வயசாகிடுச்சா இவ்வளோ நாள் ஆகிடுச்சா அவங்களுக்குன்னு. ஆனால் அந்த படம் இப்போ எடுத்திருக்க படம் வந்து என்கிட்ட ஒரு சின்ன ஷோ காமிச்சார், சின்ன ஷோ ரீல் மாதிரி காமிச்சார். நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லா ட்ரெண்டையும் மீறி ஒரு படமாக இருக்கும். அதில் ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கா, இல்லை காமெடி இருக்கா, இல்லை கதை இருக்கா, எதுவுமே சொல்ல முடியாத ஒரு 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 ஜேனரில் அந்த படம் வந்தது. நான் கேட்டேன், எழில் சார் எப்படி எழில் இதை எப்படி யோசிச்ச நீ, ஒரு ஜேனர்லேருந்து இன்னொரு ஜேனர் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து. ஆனால் காமெடி மாதிரி இருக்கிற வந்து சின்ன ஒரு பாலிடிக்ஸை வச்சு அரசியலே காமெடியாக வந்து அதில் சித்தரித்து யார் மனசு ஒன்று நோக்காமல், அதாவது பார்க்கும்போது எல்லாம் சிரிப்பாங்க ஆனால் அவங்கள தான் சொல்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி அந்த படத்தில் வந்து எல்லாரையுமே சொல்கிற மாதிரி இருக்கு. அந்த சில நேரங்களில் வந்து பார்க்குறவங்க நம்ம ஒரு படம் பண்ணும்போது அரசியல்வாதிங்க கோவப்படுவாங்க, நீ என்ன தான் சொன்னியா இல்லை பண்ணியான்னு வந்து கோவப்படுவாங்க. இந்த படம் எப்படி இருங்க, எழிலோட புத்தாளத்தை என்னென்னா அந்த படம் பார்க்கும்போது யாரை சொல்கிறோமோ அவங்களும் சேர்ந்து சிரிப்பாங்க, ஜனங்களுக்கு தெரியும் இவங்கள தான் சொல்கிறான், ஆனால் சிரிக்கிறவங்களுக்கு தெரியாது தங்களை தான் சொல்கிறான். அது ஒரு வகையான விமர்சனம் வந்து இந்த படம் வந்து நிச்சயமாக விமல் வாழ்க்கையில் வந்து இந்த படம் இன்னொரு மைல் ஸ்டோனாக இருக்கும், விமலுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃபாக இருக்கும். பார்த்து சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இன்ஃபினிட்டு, அவர் எழிலோட வெற்றி பயணம் வந்து முடிவில்லாதது, அந்த முடிவில்லாத வெற்றி பயணத்தில் பங்கு கொள்கின்ற இன்ஃபினிட்டியோட தயாரிப்பாளருக்கும் அதனுடைய சக நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தனிப்பட்ட முறையிலும், தமிழ்நாடு திரைப்பட இயக்கும் சங்கத்தினுடைய தலைவருங்க முறையிலும், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க எழில், வாழ்க எழில், வாழ்க எழில். Thank you so much sir. மியூசிக்கல் ஜேர்னின்னு சொல்லும்போது இயக்குனர் அவர்களுடைய நிறைய படங்கள், எழில் சாரோட நிறைய படங்கள், மியூசிக்கல் ஹிட் ஆல்பம் எல்லாமே ஃபுல் சாங்ஸ் ஹிட்டு. எஸ் ஏ ராஜ்குமார் சார் எப்படி நல்ல படங்கள் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி நிறைய இசையமைப்பாளர்கள் இருக்காங்க, அதில் யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு ஒரு தனி இடம் நிச்சயமாக உண்டு. அதில் காதல் வைத்து காதல் வைத்து காத்திருந்தேன்னு, காதலுக்கு பண்டிகைன்னா நிச்சயமாக தீபாவளி தான். அதில் நம்மளோட பொன்னியின் செல்வன் எனக்குமே அப்படி பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருப்பார், இன்றைக்கும் ஈவெண்ட்டில் வந்திருக்காரு அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லெட்ஸ் வெல்கம் ஜெயம் ரவி ஆன் டு தி ஸ்டேஜ். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் தெரியும் நம்ம எழில் சாருக்காக முதல்ல வந்திருக்கோம் அண்ட் படத்தை வாழ்த்து வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பேரை வாழ்த்தணும்னு நினைக்கிறேன். எழில் சாருக்கு முன்னாடி எழில் சாருடைய 25 வருஷ பயணத்தை வந்து ஒரு விழாவாக எடுத்து அந்த விழாவில் அவரை சிறப்பிக்கணும்னு நினச்ச முதல்ல ப்ரொடியூசருக்கும் அந்த கதாநாயகனுக்கும் முதல்ல நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகவே உங்கள் படம் ரொம்ப நல்லா ஓடும் சார், பிகாஸ் எழில் சார் டிசர்வ்ஸ் இட். அவர் பண்ண படங்கள்லாம் பல ஹீரோஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸையும் ஒரு நல்ல ஒரு பயணத்துக்கான ஒரு வழியையும் அமைச்சு கொடுத்தது. அதே மாதிரி தான் எனக்கும் அவருடைய பயணத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு எழில் சார் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவர் ஸ்கிரிப்ட் நான் படிக்கவே மாட்டேன், அவர் சொல்கிறத தான் நான் கேட்பேன். ஸ்கிரிப்ட் படிக்கிறத விட சார் ஒரு தடவை நீங்கள் கதையை சொல்லுங்களேன், ஒரு படத்தை வந்து 10 தடவை பார்த்த மாதிரி இருக்குது சார். நீங்கள் சொல்கிறதே வந்து அவ்வளோ டீட்டெயிலாக சொல்வார், அவ்வளோ இயல்பாக சொல்வார், ஒவ்வொரு ஷாட் எப்படி நடிக்கணும்னு சொல்லுவார், என்ன எமோஷன்னு சொல்லுவார், ஒரு சின்ன காமெடி சீனை கூட அவ்வளோ ரசித்து அவர் வந்து சொல்லுவார். ஆனால் என்னென்னா அவர் சொல்லும் போது காது கொடுத்து நம்ம கேட்கணும், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் லாரி வந்து சார், ஒரு லாரி சார் என்ன சார் இல்லை ஓப்பன் பண்ணால் ஒரு லாரி வந்து ஃபேன் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு, அதுக்கப்புறம் அந்த லாரியிலேருந்து ஒருத்தன் இறங்கும் ஏசி ஆஃப் பண்ணுங்க, அப்புறம் சேரை பக்கத்தில் போயிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஸோ எழில் சாருடைய
அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, கதை சொல்லும் போது அது உள்ளே போயிடுவார், அந்த லொக்கேஷன் உள்ளே போயிடுவார், அந்த சீன் உள்ளே போயிடுவார். அப்போ நம்ம காது கொடுத்து கேட்கணும், அப்படியே கேட்டால் ஒரு நல்ல படத்தை பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும். அவர் எப்போ கதை சொன்னாலும் சார் இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார்னு கேட்பேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னுடைய கரியரில் தீபாவளி. அந்த படத்தை வந்து எழில் சார் இயக்குனார். இன்றைக்கும் வந்து ஒரு ஒரு திருப்பதி பிரதர்ஸ் நம்ம லிங்கசாமி சார் அவங்க பிரதரும் சேர்ந்து ஃபஸ்ட் டைம் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்னை வந்து கூப்பிட்டாங்க. நான் வந்து சொன்னேன், உண்மையாகவே எனக்காக அது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா இல்லை எழில் சாருக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா நான் வேறு, நான் படங்கள் பண்ணுறது அதெல்லாம் வேறு. ஆனால் எழில் சாருடைய கதை வந்து முதல் தடவை ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்த்தேன். அப்போ தான் நான் கதையை கேட்டேன், இந்த கதையை கேளுங்க அப்படின்னாங்க, கேட்டேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அண்டு இந்த மாதிரி எழில் சார் நீங்கள் நல்ல படங்கள் அடுத்தடுத்து பண்ணணும் சார், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் சார், நிறைய படங்கள் வரணும் சார், நாங்கள் எல்லாம் அதை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். அண்டு பார்த்திபன் சார் சொன்னார் இந்த எஸ்னா வந்து ஸ்பெஷல் எழில் அப்படின்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா நோ சொல்லாத எழில் அவர், எல்லாத்துக்கும் எஸ் தான் அவர். சார் இந்த ஷார்ட் இப்படி பண்ணிக்கலாமா சார், சார் இந்த ஆக்ஷன் இப்படி பண்ணிக்கலாம், எஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவார். அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப ரேர் அது, அது பார்க்கறது எல்லாமே நல்லா வரணும்னு நினச்சி அந்த ப்ரொடக்ஷனை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய சில டைரக்டர்ஸில் அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர். அதனால்தான் இந்த அளவுக்கு அவருக்கு பெரிய வெற்றிகள் கிடச்சிருக்கு. அண்ட் 25 சும்மா இன்னும் நிறைய போனோம், அவர் நாங்களும் கூட இருக்கோம், கண்டிப்பாக நிறைய நல்ல படங்கள் பண்ணணும். 50 ஆகணும், 75 ஆகணும், 100 ஆகணும், 100 வயசு நல்லா இருக்கணும். அவர் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஜெயம் ரவி அவர்களுக்கு, நன்றி. அடுத்ததாக 3 தயாரிப்பாளர்களை நான் மேடை கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். என்ஆர் எஸ் எழில் அவர்கள் ப்ரொடியூசர்ஸ் டார்லிங் ஒரு பக்கம் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. அதனால் 3 தயாரிப்பாளர்கள் இந்த இயக்குனர் எழில் 25, அதே சமயத்தில் தேசிங்க ராஜா 2 விமல் அவர்கள், ரவிமரியா சார், சிங்கம் புள்ளி சார், இவங்க எல்லாருமே சேர்ந்து நமக்கு வந்து ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. தேசிங்க ராஜா 2 ஃபர்ஸ்ட் லுக் நம்ம பார்க்க போகிறோம். சேம் டைம் இதெல்லாம் நடந்துட்டுருக்கக்கூடிய வேளையில் அம்மா கிரியேஷன்ஸ் திரு டி சிவா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அதே மாதிரி டிரெக்டர்ஸ்னால் அவங்களுக்கு வந்து இவர் நிச்சயமாக டார்லிங்காக இருப்பார். ஏன்னா ஒரு ஃபிலிம் பற்றின அத்தனை விஷயங்களும் என்றைக்குமே அவர் வெல் விஷராக இருந்து ஸ்டேஜில் நிறைய அழகான விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. தயாரிப்பாளர் திரு தனஞ்செயன் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன். ஃபிலிம் ரிவ்யூவர், அதே சமயத்தில் டிரெக்டர்ஸோ ஆக்டர்ஸோ அவங்க லைஃப் எல்லாத்தையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் அவர்களையும் அன்புடன் மேடை கழிக்கிறேன். நீங்கள் சில வார்த்தைகள். அனைவருக்கும் இனிய வணக்கம். தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும். எம் ரவி சார் சொன்ன மாதிரி முதல்ல தயாரிப்பாளர் நன்றி சொல்லணும். அதை நீங்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நடிகராக இருந்து அதை சொல்லும்போது எங்களுக்கு கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கு சார். அது தயாரிப்பாளரை வாழ்த்தும் போது, ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ சிரமம், அதுவும் ஒரு மிட்ரேஞ்ச் படங்கள் எடுக்கிறது எவ்வளோ சிரமம், மார்க்கெட் பண்ணுறது எவ்வளோ சிரமம், அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் படம் எடுக்கும்போது அவரோட டைரக்டரை செலிப்ரேட் பண்ணி அந்த படத்தை அவரோட டைரக்டரை வாழ்த்தி ஒரு படத்தை கொண்டு வர்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த நல்ல மனசுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. எழில் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு பழக்கம். ஏன்னா அவர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து எப்படி இவ்வளோ நல்ல டைரக்டர் ஆனார்னா, ஒரு கமர்ஷியல் டைரக்டர் ஆனார், எல்லா ப்ரொடியூசருக்கும் ப்ரொடியூசர் டைரக்டர் ஆனார், ப்ரொடியூசர்ஸ் டார்லிங் ஆனார், எல்லா ஆர்டிஸ்டோடமும் அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான நட்பு வச்சுருக்கிறார். எல்லா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் காரணம் அடிப்படையான காரணம் முக்கியமாக நான் தான். என்ன காரணம்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தில் என்னுடைய படத்தில் அசோசியேட் டைரக்டராக வேலை பார்த்தார். அந்த படத்தில் தான் சினிமாவை முழுசையாக கற்றுக்கிட்டாரு எப்படி படம் எடுக்கக்கூடாதுன்னு. அப்படி ஒரு படத்தை நான் எடுத்தேன், அதில் ஒரு அசோசியேட்டாக பண்ணார். இருக்காரா, ஒத்துக்கிறீங்களா எழில், கரெக்டு தானே? அந்த படத்தில் அவ்வளோ அனுபவம் அவருக்கு, ஒரு அசோசியேட்டாக இருந்து அந்த சினிமாவை எப்படி எடுக்கக்கூடாதுன்றது முழுமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒழுங்காக எடுக்க ஆரம்பித்தார். அதுதான் அது காரணம், அதனால் அதுதான் நான் காரணமாக இருக்கேன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு இயல்பான மனிதர்.
செல்வமணி சொன்ன மாதிரி நீங்கள் 2010 ஒரு கதை கேட்டு எப்படி எக்ஸைட் ஆனீங்களோ அது மாதிரி இப்போ ஒரு 3 மாதம் முடிவு என்கிட்ட ஒரு கதை சொன்னார். உண்மையாகவே நான் ரொம்ப ஸ்டன் ஆகிட்டேன். எப்படி இப்படி அப்டேட்டில் ஒரு மனுஷன் இவ்வளோ பிரமாதமான ஒரு கதையை சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அந்த அவருடைய அந்த 25ன்றதெல்லாம் மறந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபஸ்ட் ஃபில்ம் மாதிரி இருக்குது. ரவி சார், நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் ரவி கேட்குறனா அந்த கதையை நீங்கள் தயவு செய்ய எனக்காக ஒரு வாட்டி நீங்கள் எழுந்துட்டு கேளுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு எந்த ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ஹீரோவும் அதை மறுக்கவே முடியாத ஒரு கதை அது. எழில என்கிட்ட சொல்லிவிட்டு பெரிய ஆர்டிஸ்ட் கிடச்சா பண்ணலாம் சார், இல்லாட்டி இதை வேண்டாம் வேண்டாம் மீடியம் பட்ஜெட்டில் அதை பண்ண வேண்டாம். உண்மையாகவே பண்ண முடியாது மீடியம் பட்ஜெட்டில். அப்படி ஒரு ஒரு ஸ்டன்னிங் ஸ்டோரி வச்சுருக்காரு. இந்த நேரத்தில் அந்த கதையோடு ஒரு எழில் அவருடைய அடுத்த படத்தை அது தோங்கணும். நீங்களாம் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு அற்புதமான டைரக்டர். அதே மாதிரி வந்து ரொம்ப நாளாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து அந்த ஒரு மியூசிக் மேஜிக்கல் அப்படின்றதெல்லாம் வந்து விக்ரமன் சாருக்கு அப்புறம் எழில் ரெண்டு பேர்த்துக்கு அப்புறம் அந்த அந்த மேஜிக்கே நடக்கலை. ஒரு ஒரு 6 பாட்டு இருக்கும், அந்த 6 பாட்டு சுற்றி ஒரு கதை இருக்கும். அது எப்படியா நம்மளுடைய கட்டி போடும் உள்ளன்றதெல்லாம் வந்து அந்த அந்த காலகட்டங்களை நம்ம இப்போ தாண்டி போயிட்டோம். அது திருப்பி வரணும்னா அந்த மேஜிக் இவங்க தான் திருப்பி நடத்த முடியும். அதெல்லாம் தாண்டி ஒரு ஒண்டர்ஃபுல்லாக கரண்ட்டில் அப்டேட்டில் இருக்கிற ஒரு டைரக்டர், எல்லா விஷயமும் தெரிஞ்ச ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனிதாபிமானம் உள்ள நட்புள்ள ஒரு அன்பான மனிதர். அவர் வந்து தொடர்ந்து ஜெயிக்கணும் இந்த படம். அதே மாதிரி வந்து என்னோடய அன்பு தம்பி விமலுக்கு வந்து இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையணும். ஆனால் சினிமாவில் வந்து நல்லவங்கள்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ ஆசைப்படும். அந்த நல்லவங்களில் முக்கியமான ஒரு நல்லவன் வந்து என்னோடய தம்பி விமல். அவர் ஜெயிக்கணுன்றது என்னோடய பேராசை எனக்கு. ஏன்னா எல்லா விதத்துலேயும் கோஆப்ரேட் பண்ணுற, எல்லா விதத்துலேயும் நன்றாக இருக்கிற, எல்லா விதத்துலேயும் அன்பாக இருக்கிற, நல்ல தயாரிப்பாளர்களை நினைக்கிற, தயாரிப்பாளர்களுக்காக டீலே எல்லாமே எல்லா கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற வயசார் மாதிரி நிறைய அற்புதமான நடிகர்கள்லாம் முன்னுக்கு வரணும். இந்த தயாரிப்பாளர்களை காப்பாற்றக்கூடிய நடிகர்களாக இருக்கணும், டைரக்டராக இருக்கணும், எப்பவுமே அந்த எங்கள் ஏரியாவில் வந்து யோசிப்போம். அந்த வகையில் அற்புதமான ஒரு தம்பி விமல், அவருக்கு இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு ஒரு முன்னணி நட்சத்திரமாக அந்த படம் அவரை கொண்டு வர வேண்டும் என்று எல்லாரும் சார்பிலும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க் யூ ஸோ மச் சார். அண்ட் திரு தனஞ்சயன் சார், சித்ராலட்சுமன் சார், நீங்கள் எல்லோருக்கும் வணக்கம். 7/25 ஏழை பாராட்டுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. தமிழ் சினிமாவளத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் ஒரு வெற்றியாளர். சினிமாவில் வெற்றி ரொம்ப முக்கியம். முதல் படத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை குவித்தவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயம் ரவி குறிப்பிட்ட மாதிரி கூட பணியாற்றுகின்ற கலைஞர்களோடு அவ்வளவு ஸ்வீட்டாக பழகக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர். இது மாதிரி அவரை பற்றி பாராட்டி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 25 வருஷத்தில் அவர் வந்து செய்த சாதனைகள் பல. ஆனால் அதை எல்லாத்த விட நான் மிக முக்கியமாக நினைக்கிறது என்னென்னா, அவருடைய நட்பு. இன்றைக்கு இத்தனை கலைஞர்கள் இங்கே வந்திருக்காங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய அந்த நட்பு. அதுதான் சினிமாவில் வந்து எதை வேணால் சாதிக்கலாம், இந்த நட்பை சாதிக்கிறதுக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ பெரும்பாலான படங்களில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். படம் முடியும் போதே ஹீரோவும் டைரக்டரும் பெரும்பாலும் பேசிக்கிறது இல்லை, நடுவில் அவங்களுக்கே ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அது மாதிரி நிலைமையில் பல படங்கள் நடந்துகிட்ருக்கு. 25 வருடம் கழித்தும் அவரை ஒரு கதாநாயகன் இந்த மேடையில் பாராட்ட வர்றாரு. அவர் மட்டும் இல்லாமல் பல கதாநாயகர்கள் படத்தை நடித்தவங்க இங்கே இருக்காங்கன்னா அதுதான் ஏழுடைய சாதனையாக நான் பார்க்குறேன். ஏன்னா சினிமாவில் வந்து வெற்றி அப்படின்றது நீங்கள் வந்து ஸ்கில்ஃபுல்லாக உழைச்சி திருப்பி கொண்டு வந்துடலாம். ஒரு மனிதன் நல்ல மனுஷனாக இருக்கிறது பாருங்கள், அதுதான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் ரொம்ப மெனக்கடணும். அந்த மெனக்கடல்லேருந்து ஏழுகிட்ட இருக்கிறதா நான் சொல்ல மாட்டேன், இயல்பாகவே அமைஞ்சிருக்கு. அதுதான் சில மனிதர்கிட்ட அது மாதிரி குணம் அமையும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், தேசிங்க ராஜா 2 பொறுத்த வரைக்கும் என்னென்னா, 2 டெலைட் ஒன்றா செஞ்சுருக்காங்க. 7 பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் டெலைட் அவர், அவங்களுக்கு பிரச்சனையே வைக்க மாட்டார். இன்னொரு பக்கம் விமல் எடுத்திங்கன்னா டைரக்டர்ஸ் டெலைட், அவர் அந்த மோஸ்ட் கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இன்ஃபினிட்டி நிறுவனத்தில் நடிக்கிறது வந்து மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த தருணத்தில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இன்னும் பல 25களை வந்து 7 தொடரும் அப்படின்னு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 7/25 ரொம்ப சிறப்பான ஒரு விழாவாக இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ரவி சாருக்கு நன்றி சொல்லணும். ரவி சார், இந்த மாதிரி ஒரு டைரக்டருடைய செலிப்ரேஷனில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதை பார்க்கும்போது உங்களுடைய அந்த ரெஸ்பெக்ட் தெரியுது. அதுதான் ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இந்த விழாவுக்கு மாறியிருக்கு. அதுக்கு நாம் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எல்லோரும் அந்த மாதிரி அவர் சாரோட நடித்த 7 சாரோட படங்களில் நடித்த எல்லா நடிகர்களும் வந்து தான் இன்னும் பெருசாக இருக்கும் இவ்வளோ. அந்த மாதிரி எல்லோரும் வரணும் தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவர் வந்து பெரிய பெரிய நடிகர்களுக்கு பெரிய வெற்றி படங்களாக கொடுத்துருக்காரு. நம்ம வந்து விஜய் சாரில் தொடங்கி துல்லாத மனமும், அதுக்கு பிறகு அஜித் சாருக்கு பூவெல்லாம் உன்னுவாசம்,
ரவி சாருக்கு நம்மளுக்கு அவரே சொல்லிட்டார் தீபாவளி படம், அதுக்கு பிறகு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மனங்குத்தி பறவை அப்படின்னு, அப்புறம் விஷால் விஷ்ணு விஷால் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி. அதுவும் பர்டிகுலராக அந்த கொரோனா பீரியடில் அவர் கொடுத்த ஒரு அந்த காமெடி படம் வந்து நான் ரொம்ப ரசிச்சுப்பேன். அந்த புஷ்பான்ற கேரக்டரை வச்சு அவர் பண்ண அந்த அட்டூழியம் காமெடி வந்து ரொம்ப ரொம்ப வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் அப்படின்னு. நான் வந்து ஒரு அவர் ஒரு 8 வருஷமாக அவர் நல்ல பழக்கம், நான் அவரை கால் பண்ணினேன். புஷ்பான்றது எவ்வளோ பெரிய இட்டு கொடுத்தாரு பாருங்க. அதனால தான் புஷ்பான்னு வெற்றி அடைஞ்சது. புஷ்பா அப்படின்ற ஒரு படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சதுன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம வந்து எழில் சாரியும் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அவர் வந்து புஷ்பான்ற கேரக்டரை வந்து ரொம்ப பெருசாக வேலையில் வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் கொடுத்துருந்தாரு. அப்படி பல வெற்றிகள், பல முக்கியமான நடிகர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களாக கொடுத்துட்டு வந்த அவருடைய பயணத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அவர்கிட்ட சொல்வேன் சார் இன்னும் சுறுசுறுப்பாக நிறைய படங்கள் பண்ணுங்கள். சாரே சொன்ன மாதிரி 25 வருடத்தில் 13 படம் தான் எழில் சார், பத்தாது ஸ்பீடு, பத்தாது கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றணும். அண்டு ஏன்னா உங்களுடைய ஸ்பீடு அப்படி ஒரு 40 நாட்களில் முடிக்கலாம். என்கிட்ட ஒரு பிச் பண்ணும்போது ஒரு படம் சொல்லியிருந்தார் சார், 40 நாளில் முடிச்சிடலாம் சார் அப்படின்னார். இப்படியெல்லாம் வந்து ஒரு இயக்குனர் பிளான் பண்ணி 40 நாட்களுக்குள்ளே ஒரு படம் முடிச்சு கொடுக்குறேன், 45 நாளில் பட்ஜெட்டில் படத்தை முடிச்சு கொடுக்குறேன். இன்ஃபேக்ட் அவர் சமீபத்தில் பண்ண ஒரு படம் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 5 crores அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருந்தார். அப்படி ஒரு இவ்வளோ பெரிய இயக்குனர் 25 வருட காலம் இந்த சினிமாவில் இருந்துக்கிட்டு ஒரு 5-6 croresக்குள்ளே நான் வந்து ஒரு நல்ல படத்தை கமர்ஷியலாக என்டர்டெய்னிங்கான ஒரு படத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி அந்த பட்ஜெட்டில் ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட நீங்கள் படமே பண்ணி முடிக்க முடியாது. அதை எழில் சாருக்கு அந்த டெக்னிக் தெரியும், அவ்வளோ பட்ஜெட் கான்ஷியஸாக டைட்டாக வித்தின் அ பீரியட், அதாவது லிமிட்டட் டைமுக்குள்ளே ஒரு படத்தை முடிச்சு கொடுக்குறதுன்றது அவருடைய மிகப்பெரிய சிறப்பு. அட் த சேம் டைம் அழகான என்டர்டெய்னிங்கான படங்கள் தொடர்ந்து ஃபேமிலியாக உட்கார்ந்து பார்க்கக்கூடிய படங்களை எழில் சார் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காரு. அவர் ஒரு நண்பராக எனக்கு இருக்கிறது ரொம்ப எனக்கு பெருமை. எனக்கு கால் பண்ணி சொன்ன உடனே நான் சொன்னேன் சார் கண்டிப்பாக நான் இருப்பேன் சார், உங்கள் ஃபங்க்ஷன் தான் நான் இருப்பேன், ஏன்னா இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் உங்களை பற்றி பேசுகிறது அப்படின்னு. விமலுக்கு வாழ்த்துக்கள். 2013 நீங்கள் தேசிங்க ராஜா அப்படின்னு அவரோட சேர்ந்து ஒரு பெரிய இட்டு கொடுத்தீங்க. இப்போ 10 வருடம் கழித்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சீக்குவலில் வரீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் இன்ஃபினி கிரியேஷன் ரவிச்சந்திரன் சார், உங்களுடைய இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் எழில் சார்னுடைய இந்த 25 வருட காலத்தில் 13-14 படம் பத்தாமல் அடுத்த 25 வருட காலம் குறைந்தது 20 படங்களாவது பண்ணி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி படங்கள் உங்களுக்கு அமையணும்னு இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்துறேன் சார். மிக்க நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சிவா சார். தேங்க்யூ சித்ராலட்சுமன் சார். தேங்க்யூ தானே. கூட்டு குடும்பமாக எல்லாருமே இங்கே வந்திருக்கிறதுக்கான காரணம் நம்ம எல்லாருக்கும் மிக பிடித்த இயக்குனர் எழில் அவர்களுடைய 25வது வருட சினிமா பயணம், கூடவே தேசிங்க ராஜா 2 ஓடிய ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கறதுக்காக. இந்த கூட்டு குடும்பம்னு சொல்லும் போது ஒருவேளை சினிமாவில் ஃபேமிலி அப்படிங்கிற ஜானருக்கு பேர் அப்படி இவனு வச்சு பேர் கொடுக்கணும்னா நிச்சயமாக இவருடைய பேர் தான் நம்ம கொடுப்போம். அதுக்கு காரணம் சூரியவம் அனைவருக்கும் வணக்கம். எழில் 25 வந்துக்கிட்டே இருக்கு. இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தேசிங்க ராஜா 25வது வாரம் அப்படின்ற ஒரு போஸ்டர் எனக்கு கண்ணுக்குள்ளே வருது. அந்த வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் சொன்ன மாதிரி எழில் வந்து நல்லா பழகுவதற்கு இனிமையானவர். எனக்கு 2 வருஷமாக தெரியும், கிட்டத்தட்ட என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறவர். ஒரு 20-25 வருஷங்களுக்கு மேலாக துள்ளாத மனம் துள்ளும் படம் பார்த்துட்டு நான் ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு வரும்போது எழில் இல்லை, எடிட்டர் தான் இருந்தார். எடிட்டர் கூப்பிட்டு சொன்னால் அந்த படம் விஜய் கேரியர்லேயே மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். நானே அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் சொன்னேன் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அடுத்த நாள் எழில் என் வீட்டுக்கே வந்துட்டார். வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து என் பையன் குழந்தையாக இருந்தான், சின்ன பையனாக இருந்தான், ஒரு சாக்லேட் பாக்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் அப்படின்னு சொன்ன கேட்டார். நான் சொன்னேன் எழில் மறந்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன், இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொன்னேன். சௌத்ரி சார்ட்டையும் சொன்னேன், சார் சூப்பர் குட் கேரியர்லேயே அந்த படம் பாருங்கள், நாட்டாமை அளவுக்கு பெரிய ஹிட் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் எழில் ஏகப்பட்ட ஹிட்டு கொடுத்தாரு. அதில் என்ன பெரிய பியூட்டினா காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கிட்டு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இந்த காலத்துலேயும் ஒரு நிறைய ஹிட்டு கொடுத்துட்ருக்காரு. வேலை என்ன வந்துட்டா வெள்ளைக்காரன், இந்த சரவணம் இருக்க பயமேன், இந்த மாதிரி பல படங்கள் பண்ணி இந்த காலத்துலேயும் பெரிய ஹிட் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் ஹிட் பண்ணிகிட்டே இருக்கார் தொடர்ந்து. எல்லோரும் சொன்ன மாதிரி எழில் 50 பார்க்கணும், 50 வரும்போது நம்மெல்லாம் இருப்போமோ என்னமோ தெரில, ஆனாலும் 50 வரணும். 50 வரும்போது எழில் 50 வரும்போது இன்னும் பல வெற்றி படங்கள், இப்போ 14 படம் தான் பண்ணியிருக்காருன்னா அப்போது ஒரு 50 படம் பண்ணியிருக்கணும். இனிமேல் ஃபாஸ்ட்டாக பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார்.
போகலாம். ஸோ அது எல்லாமே நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டால் ஐ திங்க் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் கூட கேட்க முடியும். அவ்வளோ ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் கொடுத்த வித்யாசாகர் சார் தேசிங்கராஜா 2 படத்துக்கு இசையமைக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. லெட்ஸ் வெல்கம் வித்யாசாகர் சார் ஆன் டு தி ஸ்டேஜ். எல்லோருக்கும் வணக்கம். எழிலினுடைய முதல் படத்தை நான் பண்ணியிருந்தேன்னா, முதல் படத்தை பண்ணி 25 வருஷம் கழித்து இப்போ ரெண்டாவது படம் பண்ணிகிட்ருக்கேன்னு வந்திருக்கோம். நான் முதல் படம் பண்ணலை, எழிலுக்கு ரெண்டாவது படம் தான் பண்ணேன். அந்த படம் பூவெல்லாம் உன் வாசம், ஆஸ்கர் ரவிச்சந்திரன் அவர்களுடைய தயாரிப்பில் அந்த படம். அந்த படத்தின் மூலமாக எனக்கு கிடைத்தது அன்றைய ஒரு புது முக இயக்குநராக இருந்தவர் மட்டுமல்ல, ஒரு நல்ல நண்பரும் கூட. ஸோ படங்கள் பண்ணோம் பண்ணலன்றது இல்லாமல் இத்தனை ஆண்டு கழித்து, அதாவது 25 வருஷம் அவருடைய கேரியரில் முடிச்சுட்டு இப்போ தேசிங்க ராஜா 2 நான் வந்து மறுபடியும் இசையமைக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மீண்டும் அதாவது பூவெல்லாம் முன் வாசம் பாடல்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், அதை எவ்வளோ தூரம் வந்து மக்கள் வந்து ரசித்திருக்கிறார்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், என்னென்னா இந்த 25 எழில்ன்றது, அதாவது ஒரு இயக்குனராக இருக்கட்டும் ஒரு இசையமைப்பாளராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அவர் ஒரு படைப்பாளி இல்லையா, ஒரு படைப்பாளி. அப்போ அதுக்கு வந்து 25-35 கணக்கு வராது, 85 வயசுக்கும் அவர் ஒரு ஹிட் படம் கொடுக்கணும். எந்த படைப்பாளியாக இருந்தாலும் அவங்க கொடுக்க முடியணும். ஸோ ஏஜ் இஸ் நோ பார் ஃபார் கிரியேஷன். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, அந்த 25 தாண்டி வந்திருக்கக்கூடிய, அதாவது 25 இயர்ஸ், இட்ஸ் என்ன ஆல்மோஸ்ட் ஒரு குவார்ட்டர் ஆஃப் ஒரு லைஃப் டைம். அதை வந்து திரைப்படங்களில் இருந்து தான் நேசித்து தான் வளர்ந்த திரைப்படங்களில் வந்து வெற்றி படங்களாக கொடுத்து, அதுவும் எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணது எதுவுமே பெரும் பட்ஜெட்டில் எந்த படங்களும் பண்ணலை. அவர் பண்ணது எல்லாமே வந்து ஹி ஹாஸ் ஹெல்ப் சோ மெனி குட் ப்ரொடியூசர்ஸ் கம் வித் குட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஹி ஹஸ் கிவன் குட் ஃபிலிம்ஸ் ஃபார் தி தமிழ் ஆடியன்ஸ். தொடர்ந்து உங்களுடைய வெற்றி தொடர வேண்டும், இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும், இதில் நடித்த அனைவருக்கும். ஐ திங்க் விமல், ஐ எம் டூயிங் இஸ் செகண்ட் பிக்சர் ஃபார் விமல் அண்ட் ஐ விஷ் ஆல் தி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இந்த படம் வெற்றி அடைய உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் தேவை. Thank you சார். அச்சல்லா சின்னாவை நாங்கள் எனக்குமே பாடல்கள் மூலமாக கூட மறக்க முடியாத அளவுக்கு வண்டர்ஃபுல் சாங்ஸ் நீங்கள் பூவெல்லாம் முன் வாசமில் கொடுத்துருந்தீங்க. தேசிங்கராஜா 2 அப்படி அமையும் என்ற நம்பிக்கை இருக்குது. எழில் சாருடைய அந்த பயணம் பற்றி பேசிகிட்ருக்கோம். அடுத்ததாக சாருடைய படங்கள் பற்றி பேசும்போது, எழில் சார் நம்ம இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் பற்றி பேசுகிறோம், ஆனால் எல்லாருக்கும் இளையமறைக்காயாக வந்து பார்த்தாங்கன்னா சிரிச்சாங்கன்னா சூட்சமமாக இல்லறம் தாம்பத்தியம்லேருந்து எல்லா விஷயங்களும் அவ்வளோ கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய படங்களை கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா லைஃபையே டீச் பண்ணுற அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் ஹியூமரஸ் டச்சோடு கொடுக்கக்கூடிய வெட்டரன் டிரெக்டர், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் அசோசியேஷனின் தலைவர் திரு இயக்குனர் கே பாக்யராஜ் சார் அவர்களை பணிவன்புடன் மேடை கழிக்கிறேன். எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஏழில் அவருடைய 25வது வருடம், அதுக்கப்புறம் தேசிங் ராஜா படத்தினுடைய விழா, ரெண்டும் சேர்ந்து நடந்துட்டுருக்கு. ஏழில் அவர்களை முதல் முதல் தெரிவிக்கணும் இந்த சந்தர்ப்பம் கொடுத்த சௌத்ரி சாருக்கு மனமார்ந்த நன்றியை முதல் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவர் நிறைய பேர்த்து அந்த மாதிரி நிறையா டெக்னீஷியன்ஸ் வந்து, அதுவும் டைரக்டர்ஸ் குறிப்பாக வந்து நிறைய பேர்த்த வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தபடியாக இப்போது இவ்வளோ சிறப்பாக
இந்த 25வது வருடம் இந்த தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எழில் அவர்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது, அதுதான் உண்மை. என்னென்னா அவர் படங்களை தெரிஞ்ச அளவுக்கு அவரோட நான் பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அதை மட்டும் கேட்டுக்குவேன் நான். அவர் படங்கள் அதுதான் எனக்கு வந்து மிஸ் பண்ணாமல் படங்கள் வந்து நான் பார்த்துருக்குறேன். அவர் வந்து படங்களில் வந்து மெயினாக வந்து அந்த ஹியூமர் அந்த டச்சு மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு படத்துலையும் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்குவார். அதுதான் அவருடைய பெரிய பலம் அப்படி நான் நினைக்கிறேன். இப்போ அவர் படத்தில் மட்டும் ஹியூமர் இல்லை, நான் அவர் ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே ஹியூமராக தான் இருந்தது. என்னென்னா புறப்பட்டேன், முதல்ல இன்றைக்கி வெளியூர் இருக்கிறதா இருந்தேன், அப்புறம் இன்றைக்கி வெளியூர் போகிறது கேன்சல் ஆச்சு. அதுக்கப்புறம் காலையில் கேட்டேன், இல்லைங்க நான் வந்துடுறேன் அப்படின்னேன். புறப்படுற நேரத்தில் என்னுடைய மனைவி பொன்மாணிக்கம் வந்து வந்தார். வந்தோடனே புறப்படுறீங்களா? ஆமாம் சார் வந்துடுறேன் மனைவி அப்படின்னா, கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏதோ ஒரு இடம் சொன்னார். இல்லையே இங்கே தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன். இல்லை இல்லை, தெளிவாக வந்து வேற ஒரு இடத்த சொன்னார். அப்புறம் என்ன மனைவி கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணிக்கோ. இல்லை இல்லை, எனக்கு பிஆர்ஓ ஜான்சன் கரெக்டாக அனுப்பிச்சிட்டார் சார், நான் கையிலே வச்சிட்ருக்கேன், ஃபோர்த்து ஃப்ளோரு அப்படின்னாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு இன்னொரு தடவை செக் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்புறம் செக் பண்ணிவிட்டு இவர் அவரை திட்டிகிட்டு இருக்காரு, அவர் இவரை திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கடைசியில் இல்லை இல்லை இங்கே தான் இந்த ஹோட்டலில் தான் அப்படின்னாங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா நான் நேராக அப்படி போயிட்டேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆள் வந்து பிடிச்சி கொண்டு, இங்கே இல்லை சார் ஃபங்க்ஷன் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். ஸோ அவர் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஹியூமராக, அவர் அப்படின்னா அவருடைய படங்களில் அந்த ஹியூமர்கள் தான் எப்பவும் பேசப்படும். அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அப்புறம் அவரை பற்றி சொல்லும்போது எல்லாரும் என்ன, ஒருத்தர் கேரக்டர் வந்து ஈஸியாகவே வெளியிருந்தால் கூட அவர்கிட்ட பழகினா கூட, எப்போ இவ்வளோ ஹீரோக்கள் கூட படம் பண்ணுறாரோ அதுலேயே வந்து எந்த அளவு தன்மையாக பழகினா இத்தனை ஹீரோக்கிட்டையும் கால் சீட்டு வாங்கி படம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ ஹீரோக்கள்கிட்ட வந்து அவ்வளோ தூரம் வந்து அவர் தான் சித்திரலட்சுமன் கூட சொல்லிக்கிட்டு இருந்தார், திறமைகள் அப்படிங்கிறத விட அந்த பழகிற தன்மை அந்த கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவர்கிட்ட அந்த குணாதிசயம் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு குணாதிசயம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் உடனே வந்து வாங்கன்னாங்க, இருப்பா கொஞ்சம் எழில பற்றி என்னென்னலாம் பேசுகிறாங்க கேட்டுக்கிட்டு வர்றேன் அப்படின்னா, இருந்தாலும் சீக்கிரமாக வந்து கூப்பிட்டாங்க. அதனால் அவர் வந்து அந்த தேசிங் ராஜா இப்போ படம் கூட வந்து ஹியூமருக்கு அதிகமாக விமல் இவங்கெல்லாம் வச்சு ஹியூமருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் எடுப்பார்னு நினைக்கிறேன். அப்புறம் வித்யாசாகர் எனக்கு ரொம்ப பிடித்த மெலடி, அவர் பாட்டு எப்பவுமே மலரே மௌனமாக அந்த பாட்டு எப்பவுமே ஹம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த பாட்டு தான் எனக்கு மைண்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோ என்ஜாய் பண்ணி கேட்பேன். ஸோ அவங்க அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஹியூமருங்கிறது வந்து நிறைய நம்ம வந்து திங்க் பண்ணி பிடிக்கிறதுங்கிறத விட நம்மளை சுற்றி நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயே நிறைய விஷயங்கள் வந்து ஹியூமர் கிடைக்கும். ஏன் ஆஃபீஸில் ஆஃபீஸ் பையன் ஒரு பையன் வேலை பட்டிருந்தான் காசி அப்படின்னு சொல்லிட்டு, நான் மேலே மாடியில் இருப்பேன், கீழே மேனேஜரு மற்றவங்களுக்கெல்லாம் ரூமு கீழே. ஸோ இன்டர்காமில் தான் யாருக்கிட்ட கீழே பேசணும் அப்படின்னு சொன்னால் இன்டர்காமில் தான் கூப்பிட்டு பேசுவேன். அப்போ ஒரு தடவை மேனேஜர் ரூமுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து இன்டர்காமுக்கு ஃபோன் அடித்தேன். இந்த காசிங்கிற பையன் வந்து ஆஃபீஸ் பாய், எல்லாத்துக்கும் காஃபி டீ வாங்கி கொடுக்குறது மட்டும்தான் அவர் வேலை, வேறங்க கடைக்கு இறங்கி போயிட்டு வேணால் போயிட்டு வருவோம். இப்போ மேலேருந்து நான் மேனேஜருக்கு ஃபோன் அடித்தேன். இப்போ பார்த்தா இவன் ஃபோன் எடுத்துட்டான், ஹலோ அப்படின்னா. அப்புறம் நான் கேட்டேன், யாருப்பா காசியாக பேச? ஆமாம் சார்ண்ணா. எப்போ உனக்கு என்ன வேலை? இல்லை சார் ஆஃபீஸ் பாயின். அது யார், மேனேஜர் ரூம் தானே? ஆமாம். அப்புறம் எதுக்குப்பா அந்த ஃபோன் எடுத்த அப்படின்னு, தப்பு தான் சார் அப்படின்னு வச்சுட்டு போயிட்டான். டேய் டேய்ங்கிறேன், அவனை எங்கே மாடியிலேருந்து எங்கே வந்து தேடி பிடிக்க முடியும்?
ஸோ அந்த டைமிங் அவன் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹியூமராக இருந்தது. அது மாதிரி ஹியூமருகை நம்ம வந்து வெளியே வந்து சினிமாவில் கூட நிறைய ஹியூமருகை சில நேரங்களில் இந்த கிழக்கே போகும் ரயில் படுத்தப்போ எல்லோரும் ரிகல்சர் பார்த்துட்ருக்குறோம். அந்த ராதிகா பூவர் சிம்பு பாட்டுக்கு அந்த தூது போ ரயிலே ரயிலேன்னு லைன் வரும்போது அந்த லைனை அப்படியே பின்னால் பேக்ட்ராப்பில் வந்து ட்ரெயின் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மேட்டுப்பாளையம் அங்கே ட்ரெயின் வர்ற ரயில்வே ட்ராக் வரமா எல்லாமே அப்போ பர்மிஷன் எல்லாம் கொடுத்து எல்லாம் வாங்குறது அதெல்லாம் நிறைய பணம் கட்டணும். அதோட ட்ரெயின் அப்படி போகும்போது இப்படி ராதிகாவை வந்து ஒரு சின்ன மூமெண்ட்டு கொடுக்க சொல்லி சொல்லி பேக்ட்ராப்பில் போகிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 4:30 ஆகணுமோ ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டு 2:30 சாப்பிட்டு 2:30-3 பாவம் அந்த பொண்ணு புதுசுங்கிறதுனால அந்த நேரத்தில் ராதிகா புதுசுங்கிறதுனால கொஞ்ச நேரம் கேப்பட்டா ஒரு ரிகல்சர் ரிகல்சர் அப்படிம்பாங்க. உடனே நாகரை போடுவாங்க ரிகல்சர் பார்ப்பாங்க தூது போ ரயிலே ரயிலேன்னு டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் வர வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மிஸ்டேக் பண்ணிக்கூடாது கரெக்டாக ட்ரெயின் ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு தான் கஷ்டம் அது இதுனெல்லாம் சொல்லி 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 திருப்பி திருப்பி டான்ஸ் ஆட வச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து ட்ரெயின் வரும்போது ரெடி மிஸ் பண்ணிடாத மிஸ் பண்ணிடாத அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னான். ட்ரெயின் பக்கத்தில் வரும்போது நாகரை ஆன் பண்ணாங்க. அது கீனு ட்ரெயின் வந்ததில் இந்த நாகரை சத்தமே கேட்கல. ராதிகா அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. டைரக்டர் முழிக்கிறாரு நாங்கள் என்ன எல்லாருக்குமே தெரியும் அது வந்து அந்த ட்ரெயின் சத்தத்தில் யாருக்குமே எதுவுமே கேட்கல. ராதிகாவும் திரு திருன்னு முழிச்சிருக்கு. டைரக்டரும் நாங்கள்லாம் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறோம் இந்த ட்ரெயின் வந்தால் இவ்வளோ பக்கத்தில் வரும்போது எவ்வளோ சத்தம் வரும் இது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதுக்கப்புறம் எல்லோரும் சைலண்ட்டாக அப்படியே பார்க்குறோம். எல்லாத்துக்குமே சிரிப்பு வந்துடுச்சு என்னென்னா இன்றைக்கி இப்போ அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் வந்து வேற எங்கேயோ தூரமாக ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அந்த ட்ரெயின் எங்கேயோ லாங் ஷாட்டில் வர்ற மாதிரி அதுக்காக போஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து. ஸோ அது மாதிரி ஹியூமருங்கிறது வந்து நம்ம நிறையா விஷயங்கள் நம்மளை சுற்றி நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே நமக்கு நிறையா ஹியூமர்கள் கிடைக்கும். ஸோ எழில் படங்களில் வந்து நிறையா அந்த இவருடைய வெள்ளக்காரன் அந்த ஹியூமரை நினச்சி நினச்சி ரசிக்கிற அளவுக்கு எப்போ பார்த்தாலும் சிரிக்கிற அளவுக்கு நம்ம கவுண்டமணி செந்தில் அந்த வாழைப்பழ காமெடி மாதிரி அது எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் திருப்பி திருப்பி ரசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த ஹியூமர் வந்து இன்னும் அவரை வந்து 50 வருஷம் 75 வருஷம் ஆனாலும் அவருக்கு அந்த பேர் கிடைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக அவர் படங்களை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிகமாக பழகினா கூட அவர் வந்து எல்லோரும் எல்லாத்துக்கும் நல்லா பழகிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது அதே அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை. அதனால் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இருந்துட்டு தேசிங் ராஜா 2 அந்த டெக்னீஷியன் அந்த ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் லுக் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இந்த தருணத்தில் நம்ம கூட பேச வர போகிற பற்றி சொல்லணும்னா இன்றைக்கி அவரோட கால் ஷீட் ரொம்ப பிஸி ஆக்டராக, பட் பிஸியாக இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த டிரெக்டர் கூட படம் பண்ணினா என் ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு நம்பின இயக்குனர், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரொடியூசர்ஸ் டார்லிங் இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் தி படையப்பா ஆன் ஸ்டேஜ். அனைவருக்கும் வணக்கம். பாக்யராஜ் சார் யார்கிட்டயோ இடம் எங்கன்னு கேட்டு தெளிவாக கேட்டதாக சொன்னார். முதல்ல அவன் தெளிவாக இருக்கான்னு பார்த்துருக்கணும். அது மாதிரி தான் எல்லாருக்கும் நடக்கும், எனக்கும் நடந்திருக்கு. இது அதான் அவராக இந்த கோடம்பாக்கத்துக்குள்ளேயே எனக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நிஜமாகவே லைஃப்பில் நடக்கிற விஷயங்களே நிறைய ஹியூமர் கலந்துருக்கும். அவர் எதுக்காக சொன்னார்னா எழில் வந்து ஹியூமர் சைடு போனது தான். ஆக்சுவலாக அவர் பிகினிங் ஸ்டேஜிலலாம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்புறம் லவ் சென்டிமெண்ட்ஸ் அதில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அவர் ஹியூமர் சைடு போகும்போது அது வந்து அது வரவேற்பு ஜாஸ்தி, அது என்றைக்குமே நிலைச்சின்னு இருக்கும். ஹியூமர் வந்து எப்போவுமே சினிமாவுக்குன்னு வரும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்குள்ளே வரும்போது மக்கள் வந்து மனசார சிரிச்சுட்டு அது பண்ணுறதில்ல, அதில் ஒரு எப்பவுமே தனி அலாதி ஒரு இன்பம் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி படங்கள் கொடுக்கும்போது ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். அதை எப்போ கையாள ஆரம்பித்தாரோ அதிலிருந்து அவருக்கு தோல்வி இருக்காது, தோல்வி இருந்ததில்லை, இனிமேலும் இருக்காது. எழில் நான் படித்த பள்ளிக்கூடம், நான் குடியிருந்த கோவில் அப்படின்னுலாம் சொல்லலாம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அங்கேருந்து தான் அவரும் வந்தார். ஸோ நாங்கள் அப்போ அங்கே சந்தித்தது கிடையாது. எங்களுக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழித்து தான் அவர் அது உள்ளேருந்து வந்தார். ஆனால் நேற்று சௌத்ரி சாரை பார்க்கும்போது அவர் இப்போ ஒரு மலையாளத்தில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, தெலுங்கில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, அதுவும் நியூ ஃபேஸ் டைரக்டர் தான். இது எத்தனாவது டைரக்டர் சார், அதெல்லாம் யார் ஏன் கணக்கு வச்சுருக்குது அப்படின்றது அவருக்கே தெரியல. ஸோ அப்படி நியூ ஃபேஸ் டைரக்டர்ஸு, நியூ ஃபேஸ் டெக்னீஷியன்ஸு, நிறைய ஆர்டிஸ்ட் இதெல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ண அவருக்கே கணக்கு தெரியல. அவர் இப்போ 98 படம் முடிஞ்சிச்சு, 100வது படம் மிகப்பெரிய படமாக அவர் படம் வரணும், அதுக்கு அவரே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து வந்த எழிலுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். அட் சேம் டைம் தேசிங்க ராஜா ஆடியோ லான்ச் ஃபர்ஸ்ட் லுக் அந்த மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் சார் கூட நானும் பணிபுரிஞ்சிருக்கேன். ஞானசன் அந்த படமும் எழிலும் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். எழில் வந்து 25 வருஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன சொன்ன மாதிரி படைப்பாளிகளுக்கு வந்து வயசு கிடையாது. அவர் என்றும் 25 வயசோட இருக்கட்டும், 25 வயசாக மைண்டில் இருந்தால் தான் கதைகளும் வரும், ஹியூமரும் வரும், காட்சிகளும் வரும். அப்படி இயக்கக்கூடிய ஒரு திறமைசாலியான ஒரு இயக்குனர். எனக்கு வாழ்த்த வயது இருக்குது, அதனால் வாழ்க பல்லாண்டு எழில். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா 50 படம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும், அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நேற்று கூட ஒரு லால் செல்லாம் ஆடியோ நினச்சிக்கு போயிருந்தேன், அவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டாரா, இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக தானே இருக்கார். ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அதனால் இது அடிக்கடி தடவாதீங்க. ஸோ வயசு ஆனாலும் என்றைக்குமே வந்து சினிமாக்காரங்களுக்கு அது ஒரு இளமை இது கொடுக்கும். காரணம் வந்து இந்த நம்மளுடைய கற்பனைகள், அந்த மாதிரி கற்பனைக்கு வயசே கிடையாது. ஏன்னா நம்ம சின்ன வயசில் பார்த்த அனுபவங்களை இன்றைக்கி பண்ணும்போது நம்மளும் அந்த சின்ன வயசுக்கு போனால் தான் அதை படம் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த வயசு வந்து என்றைக்குமே ஒரு காரணமாக இருக்காது, என்றைக்கும் இளமையான படங்களை எடுத்துகிட்ருக்கலாம். இளமையான படங்கள் தான் இன்றைக்கி நல்லா ஓடுது. இன்றைக்கி தேட்டர்லேயும் வந்து ஜனங்கள் பார்க்கணுன்னா யூத்து தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் இளமையான படங்களே நிறைய எடுக்கணும். வாழ்த்துக்கள் எழில், என்னையும் அழைத்து இந்த விழாமேடையில் நிற்க வைத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சொல்லும் பிள்ளை சொல்லுவோம், ஆனால் இந்த இயக்குனரை ஊர் சொல்லும் பிள்ளை அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா திருப்பதி, அதுக்கப்புறம் சிவகாசி, இந்த மாதிரி பட்டாசு தெரிக்கக்கூடிய படங்கள் நமக்காக கொடுத்துருக்காங்க. திருப்பாச்சி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்த இயக்குனர் பேரரசு அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எழில் சாரோட துள்ளாமலம் துள்ளும் படங்கள் சார் இப்போ 25 வருஷம். அவர் சொன்னார் 25 வருஷம்ட்டு ஷாக்காகி போச்சு, இவ்வளோ சீக்கிரம் வருஷம் ஓடி போச்சான்ட்டு. அப்போ ஏன் கணக்கு பார்த்தேன், திருப்பாச்சு நமக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்துருமோ அப்படின்ட்டு பயமாக இருக்கும். வருஷங்கள்லேருந்து இவ்வளோ சீக்கிரம் 25 வருஷங்கிறது டக்குனு வயசான காட்டிடும்ல. ஆனால் எழில் சாரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே இளமையான அளவர். அப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இளமையோடு இருக்கார். துள்ளாமணம் துள்ளும் படம் ரிலீஸ் ஆகும்போது அப்புறம் நான் உதவி இயக்குனர். உதவி இயக்குனர் இருக்கும்போது தெரியும் பொருளாதாரத்தை எவ்வளோ கஷ்டப்படும்ட்டு. ஒரு படம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தியேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து அதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ஒரு தடவை பார்க்குறதே பெரிய விஷயமாக இருக்கும். ஆனால் துள்ளாமணம் துள்ளும் தான் அந்த கஷ்டத்துலேயும் நான் ரெண்டு விட பார்த்தேன் படத்தை. அவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் பிளே, சென்டிமெண்ட்டு, சாங்ஸு, அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸு,
ஒரு படத்துக்கு எப்படி திரைக்கதை இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமான படம் தான் துல்லாத மனம் துள்ளும். அப்புறம் தீபாவளி படம் எல்லாம் பார்த்து எப்படி டக்குன்னு காமெடிக்கு மாறினது ஷாக்காக இருக்கும். ஒரு சீரியஸாக ஒரு சென்டிமெண்டாக பண்ண ஒரு இயக்குனர் டோட்டலாக அப்படியே ஃபுல்லாக ஃபுல் காமெடி. சில காமெடி படம் எடுப்பாங்க நமக்கு சிரிப்பு வராது, ஆனால் இவர் படம் தான் காமெடி படம் எல்லா சீனும் சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து வேலையில் வந்துட்டால் வெள்ளக்காரன் படத்துலலாம் காலையில் 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூவிச்சு அதை கேட்டாலே போதும். அந்த சீனை பார்த்தாலே நமக்கு எவ்வளவு நமக்குள்ள ஒரு துக்கம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் அந்த சீனை பார்த்தாலே டோட்டலாக ஓடிப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இயக்குநரில் காமெடி படம் பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிறது மிகப்பெரிய கலை, அதை மிகப்பெரிய திறமை வேணும். அளவு வச்சிடலாம், அது மாதிரி திருள்ள படம்லாம் பயமுறுத்திடலாம், ஆனால் மனசில் சிரிக்க வைக்கிறது இருக்கே அதுதான் பெரிய விஷயம். அதில் எழில் சார் வந்து அதில் இந்த காமெடி கிங்னே சொல்லலாம், அவரை அதில் போயிட்டுருக்காரு. அவருடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொன்று இப்போ கே எஸ் ரவிக்குமார் சொன்னார் சூப்பர் குட், எனக்கும் அதான் தாய் வீடு, அங்கேருந்தான் நாங்கள் திருப்பாச்சி, அங்கேருந்து நம்ம படம் பண்ணது, அதே தாய் வீட்டிலேருந்து தான் எழில் சார் வந்திருக்காரு. அதனால் ஏதோ ஒரு வகையில் அவரோட பின்னாடி ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கேன். அது மாதிரி இயக்குனர் சங்கத்துலேயும் சரி எனக்கு முடியாது, அவர் தான் பொருளாளராக இருந்தார். என்ன ஒரு நம்பிக்கை நமக்கு சின்ன கேப் வந்து கோச்சில் முன்னாள் பொருளாளர் இன்றைக்கி பிஸியாக இருக்கார், அதே வழியில் நாளைக்கு நம்மளும் பிஸியாக இருக்கிற ஒரு நம்பிக்கையை எனக்கு இந்த மேடம் கொடுத்துருக்கு. எழில் சார் தொடர்ந்து இந்த மாதிரி வெற்றி படங்கள் கொடுத்து மக்களை மகிழ்விக்கணும். அடுத்து துள்ளாமணத்துள்ளும் ரிலீஸ் ஆகி 50வது வருடத்துலையும் அவர் இந்த மாதிரி பிஸியாக இருக்கணும். வாழ்த்துக்கள், நன்றி சார். தேங்க்யூ சார். இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்க. எல்லா ஹீரோஸுமே கண்டிப்பாக இவரோட படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதாவது ஒரு டெபியூ ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களை வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகக்கூடிய இயக்குனராக நிச்சயமாக இவர் ஒரு காலத்தில் நிச்சயமாக இருந்தாங்கன்றதில் மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் கேப்டன் அவர்களுக்கான சின்ன கவுண்டர், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கான எஜமான், அதற்கு முன்னாடி உரிமை கீதம், கிழக்கு வாசல், இன்னும் பல படங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். இயக்குனர் ஆர் வி உதயகுமார் சார் அவர்களை அன்புடன் மேடை கழைக்கிறேன். இந்த திரைப்படத்திலையும் ஒரு அழகான ரோல் பண்ணியிருக்காங்க, தேசிங்க ராஜா 2 திரைப்படத்திலையும். லெட்ஸ் வெல்கம் ஆர் வி உதயகுமார் சார். இந்த பாட்டை போட்டாவே டென்ஷன் ஆகுது இப்போ. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் பிக் பாஸ். எழில் அப்படின்றதே ரொம்ப எழிலான ஒரு பேர். எழிலனாவே அழகுன்னு அர்த்தம், இளமைன்னு அர்த்தம், புதுமைன்னு அர்த்தம். ஸோ அந்த புதுமையை நம்ம தேடி தேடி ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து பேச வேண்டும். தயவு பண்ணி ஒரு தடவை மேடைக்கு வாங்க சார், வாங்க எழில். நீங்கள் வந்தால் தான் அடுத்து நான் பேசுவேன். லொல்லும் பண்ணாதீங்க. ஷூட்டிங்கில் அப்படி தாங்க, இவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது. நம்ம பாட்டு மாங்கு மாங்குன்னு நடிக்க சார், சார் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு வாய்ஸ் மட்டும் வரும், சும்மா நடிங்க நடிங்க அப்படிம்பாரு. எதை நடித்தாலும் ஏற்றுக்கிற ஒரே இயக்குனர் எங்கள் எழில். என்னையே நடிகனாக்கியிருக்காருன்னா பாருங்களேன், ஒரு காமெடியா இல்லை? அதுதான் அவருடைய காமெடி சென்ஸ். நான் தெரியாதனமாக எழில் உங்கள் படத்தில் நடிக்கணும்னு நான் கேட்டேன், என் வச்சு செஞ்சிட்டாப்புல. வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் தம்பி. ஐயோ மாற்றி மாற்றி. எழில் வந்து ஆரம்ப காலம் ரொம்ப பிரமாதமாக, இப்போ ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் ஒரு வயிற்று பிள்ளைகள், ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி. இவங்களுக்கெல்லாம் தாய் வந்து நம்ம சௌத்ரி சார் தான். அந்த சௌத்ரி சாருக்கு தான் நம்ம முதல் நன்றியை தெரிவித்துக்கணும். ஏன்னா ஒரு மிக அற்புதமான இயக்குனர்களை இந்த தமிழ் திரைக்கு தந்தவர் அவர், நம்ம விக்ரமன் சார், கே எஸ் ரவிக்குமார் சார், அடுத்தது எழில் சார். இன்னும் நிறையா அந்த பட்டியலில் அவர் சொன்னாரா எத்தனைன்னு அவராலேயே கணக்கு தெரியாது போயா அப்படின்ட்டாரா. அப்போது புதுசாக வர்ற இப்போ இயக்குனர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குற ஒரு தயாரிப்பாளரை நம்ம எப்பவுமே வந்து மறக்கக்கூடாது.
இன்றைக்கி வரையில் அவர் வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் வச்சுருக்கேனே அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு. ஏன்னா அதனால தான் 25 ஆண்டுகள் சினிமாவில் வந்து நானும் கூட தான் சொல்லிக்கலாம், ஆனால் 25 வருஷமும் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆ, கைத்தட்டிகிட்டே இருக்கணும், எல்லோரும் சும்மா டம்மியாக உட்காந்து இந்த கைத்தட்டில் தான் எங்களுக்கு இன்னொரு 25 வயசு இவரை தூக்கி சுமக்க போகுது. அதனால் அந்த கைகள் தான் சுமக்கணும், அந்த கையவே தட்டிகிட்டே இருங்க. அது மட்டும் இல்லை, இவர்கிட்ட ரொம்ப எளிமையோட புதல்வனாக இருக்கார். எழிலுன்னு பேர் வச்சாலும் இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடாது, ரொம்ப சாதாரணமாக நம்ம பயங்கர ரியாக்ஷன் கொடுத்து பேசிகிட்ருப்போம். இவர் அடப்பாவி, நான் சொன்னது கரெக்டா தப்பா இல்லைண்ணா? ஓகே, நல்லா இருக்கு. இதுக்கு மேலே எழில் பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை. எழிலாக இருக்க வேண்டியதானே, இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடாது. அவருக்குள்ளேயே பேசிக்கிறவார். அப்புறம் நம்ம தம்பி ரவிமரியா அடிக்கடி சொல்லுவார், அண்ணே நான் நடிக்க ஆரம்பித்தேன்னா அது எங்கே போகுதோ என் போக்கில் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போய் உட்காந்துருவார். அண்ணே முடிஞ்ச கடைசியில் முடிஞ்சுதா அப்படின்னு, அவன் நல்லா தான் பண்ணியிருப்பான். அந்த ஒரு நம்பிக்கை நடிகர்கள் மேலே வைக்கிற ஒரு இயக்குனர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். ரவிமரியா சொல்லி தான் உங்களை பற்றி நமக்கு ஜாஸ்தியாக, ரவிமரியாவுக்கு அடுத்து நான் அந்த இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் நடிக்க வரேன் தம்பின்னு அவன் விடவே மாட்டேன்றான். நான் என்ன பண்ணேன் இல்லை, ஒரு இப்போ நான் இங்கே எங்கேயே கொஞ்சம் காமெடியாக பேசலாமே தான். இவருடைய முதல் படம், அதாவது துள்ளாத மனம் துள்ளும் வந்து, அவ்வளோ ஒரு பொயட்டிக்கான ஒரு படம். அதில் பெரிய காமெடியே கிடையாது படத்தில். காமெடி இருக்கா? கொஞ்சம், ஆமாம் கொஞ்சம் இருக்கும். பட் அந்த கதை அவ்வளவு அழகான, இந்த சிம்ரனியும் விஜயும் வச்சு ஒரு ரொம்ப ஆச்சரியப்பட்ட படம் அது. அந்த எழில் என் கண்ணிலே நிற்கிறார். அதுக்கடுத்தது அஜித் சார் படம் சொல்லலாம். அதில் பாடல் நம்ம இசையமைப்பாளர் எங்கே அவர், வித்யாசாகர் இருக்கார, போயிட்டுறேன். வித்யாசாகர் ரொம்ப சுப்பீரியர், ரொம்ப கிரியேட்டிவான ஒரு இசையமைப்பாளர். நானும் அவர் கூட ஒரு படம் பண்ணேன். உங்களுக்கு அந்த அந்த பாட்டு என்ன பாட்டது? திருமண மலர்கள் தரணான அது ஹஜிரே 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 ரே ரிந்தானாதி திந்தானாதி, எத்தனை பாட்டு பாருங்க, அந்த வரிசையில் தான் அதெல்லாம். ஸோ அந்த பாட்டு கேட்ட உடனே என் மனசில் ஆழமாக போச்சு. அது பார்த்தா ஹிந்திலேயும் அந்த டியூன் அடிச்சிட்டானுங்க, திருப்பி தமிழ்லேயே வேற ஒரு மியூசிக் டைரக்டர், அதை வேறு மாதிரி ஒன்று. மிகப்பெரிய இசையமைப்பாளர் அவர் வந்து தேசிங்கராஜா 2 எம் படத்தில் மியூசிக் பண்ணுறது, என்னுடைய சுபாஷ் படத்தில் பண்ணார், பிரமாதமாக பண்ணார், எல்லா பாட்டும் அருமையாக பண்ணார். அதுக்கடுத்தது உங்களுக்கு தோளோடு தோள் சேர்ந்து பயணிக்கிற உங்கள் படத்துடைய அனைத்து ஹீரோக்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் நான் வந்து என் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு இயக்குனரோட நன்றி உணர்வோடு பயணிக்கிற நடிகர்கள் ரொம்ப குறைவுங்க. இப்போ தான் மேட்ருக்கு வர்றேன். உலகத்திலேயே நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் தமிழ் திரை உலகம் இன்னும் மேம்படும்ன்றது என்னுடைய கருத்து. இவர் 25 ஆண்டுகள் இல்லை, இது வந்து ஒரு வெறும் வருஷம்தான். இவருடைய கிரியேட்டிவிட்டிக்கோ என்னுடைய கிரியேட்டிவிட்டியோ அல்லது ஆர்கே செல்வமணியோட கிரியேட்டிவிட்டியோ பேரரசோட கிரியேட்டிவிட்டியோ என்றைக்குமே எங்கு தான், நாங்கள் எங்கு தான் பாருங்கள் எப்படி லுக்கு, எப்படி கெட்டப்பில் இருக்க பாருங்க. யார் சொன்னது எங்களுக்கு வயசாச்சுன்னு? ஏன் எழில் நீங்கள் இல்லை, உங்களுக்கு சொல்கிறாங்களேன்னு எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிப்போச்சு. இன்னும் 50 வருஷம், ஐயோ எனக்கு சொல்லுங்கள் இன்னும் 100 வருஷம் சொல்லுங்களேன் தாராளமாக, என்ன கெட்டு போச்சு? பண்ணுவோம், பண்ண வைப்போம், உங்கள் படங்களை பார்ப்போம், ரசிப்போம். ஏதோ ஒரு இடத்துல அங்கே உங்கள் கூட இருந்து நான் டென்ஷனாவது பண்ணிகிட்ருப்பேன், நடித்தாவது டென்ஷன் பண்ணுவேன், அல்லது கூட இருந்தாவது டென்ஷன் பண்ணுவேன். நான் மிகவும் நேசிக்கிற அன்பின் பிறப்பிடம், அன்பின் இருப்பிடம், அன்பின் உறைவிடம், எல்லா இடமும் என் அன்பு தம்பிக்கு சொந்தம். வாழ்க, 25 இன்னும் 100 ஆண்டுகள் இருக்கட்டும். வாழ்க வாழ்க. தேங்க்யூ உதயகுமார் சார். விமல் சாரை பற்றி சொல்ல மாட்டேன். விமல், விமல் என்ன இப்படி நல்லா பையன் நாட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குடும்பத்தோடு நீங்கள். ஆனால் ஜாலியான நடிகர் ரொம்ப. நான் அவர் கூட ஏற்கனவே ஒரு படத்தில் மாமனார் கேரக்டரில் நடித்தேன். உண்மையாகவே என்னை மாமனார் மாதிரி ரொம்ப மரியாதையாக வச்சுருந்தார். என்ன ஹீரோயின் அழகாக இருப்பாங்க என் மக. ஆனால் ரொம்ப நேசிக்கக்கூடிய கதாபாத்திரம். அவர் எங்கே இருந்தாலும் வந்து ஃபோன் அடித்த உடனே எடுப்பார். எனக்கு அவருடைய படத்தை பார்த்து மிக வியந்து போன அவருடைய ஆக்டிங் வந்து அது என்ன படம் அது, வாகை சுடவா, வாகை சுட. வாவ், எக்ஸலண்ட், யூ ஆர் எ கிரேட் ஆர்டிஸ்ட். நீங்கள் தொடர்ந்து உங்கள் டைரக்டர் கூட இருங்க, இவர் உங்களை வேறு லெவல் கொண்டு போயிடுவார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் கண்ணே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். இன்னைக்கு இந்த சினிமா பயணத்தில் இயக்குநர்கள், நடிகர்கள், திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இயக்குனர் எழில் அவர்களை கௌரவிக்கக்கூடிய தருணம் இது. சினிமா ஃபேன்ஸான நம்ம எல்லாருக்கும் இயக்குனர் எழில் அவர்களை தந்த, இயக்குனர் எழில் அவர்களின் தாயார் அமரஜோதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டலுடன். ஒரு கிரியேட்டருடைய மதர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. 25 இயர்ஸ் ஆஃப் அ டிரெக்டர் அப்படிங்கிறது தருணத்தில் நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியும். அமரஜோதி அம்மா, நாலு பாட்டுங்க இருந்தால் கிழிச்சிடுவாங்க. அமரஜோதி அம்மா வணக்கம். அம்மா, நீங்கள் வந்ததில் மகிழ்ச்சி. என் பையனுக்கு இவ்வளோ இதை கொடுத்த எல்லா டைரக்டருங்களுக்கும் ப்ரொடியூசருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்மா? சார் நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காங்க. காலு இல்லை. இங்கே வந்துடுறீங்களா? இங்கே வந்து பேசுகிறீங்களா? ஆ, அப்படியா? கூச்ச சுபாவம்மா நீங்கள். சாருக்கு எங்கே இருந்து அந்த எளிமை வந்ததுன்னு இப்போ தான் தெரியுது. அம்மா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் மட்டும் நீங்கள் சொல்லுங்க. நிறைய எல்லா படமும் தான் நிச்சயமா. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்களா? அனைத்து இயக்குநர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். நிச்சயமா அழகான ஒரு மொமெண்ட். அம்மா, உங்களுக்கு பிடிச்ச படம் நீங்கள் நிச்சயம் சொல்லணும், இல்லைனா விட மாட்டேன் நாங்கள். சீனியர் டிரெக்டர், வெட்டரன் டிரெக்டர், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, அப்படி திரையில் தோன்றினாலே இவ்வளோத்தையும் மனசில் வச்சுட்டு நேரில் பேசியிருக்கலாமேப்பா அப்படின்னு மாநாடு திரைப்படத்தில் நம்ம எல்லாரும் ரொம்ப லவ் பண்ணின அந்த கதாபாத்திரம், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நிறைய படங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இயக்குனர் திரு எஸ் ஏ சந்திரசேகர் சார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். Thank you.
நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். கடந்த 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், ஈவினிங்கில் நடக்கிற எந்த விழாக்கள்லையும் நான் கலந்துக்கிறது கிடையாது. எக்ஸப்ட் இப்போ சமீபத்தில் நடந்த கலைஞர் 100, அதில் கூட 7:45 போயிட்டேன் நான். காரணம் கலந்துக்கக்கூடாது அப்படின்றதில்ல, கலந்துக்கக்கூடிய என்ன சொல்கிறது, ஒரு 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 பிரின்சிபிளான லைஃப்பை கடைசி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான். 7:30 டின்னர் முடிச்சிடுறது, ஒரு மணி நேரம் இந்த பழைய படங்களை பார்க்குறது, அதுக்கப்புறம் 9 மணிக்கு படுத்துறது, 4:30 எந்திரிச்சு ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிறது. இப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு லைஃப் ஸ்டைலையும் மாற்றிக்கிட்டேன் நான். இதில் 1 நாள் மிஸ் ஆனால் கூட ஒரு 3-4 நாள் வந்து அது இடிக்கும். அதனால் நம்ம உடம்பை நம்ம தானே பார்த்துக்கிறணும். ஆனால் இந்த எழில் அவர்கள் கூப்பிட்டப்போ என்னால் மறக்க முடியல. அது மாத்திரம் இல்லை, எப்படியாவது அதில் கலந்துக்கிறோன்னு நினச்சி ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன். அது 6 மணிக்கெலாம் முடிக்க சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ஓடியாரேன். எழிலை பற்றி எல்லோரும் சொன்னாங்க, நான் ஒரு கூட பழகியிருக்கேன். அந்த படம் அவர் பண்ணின அந்த காலகட்டத்தில் அவரோடு நான் பழகியிருக்கிறேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி வெற்றியிலும் சரி, கொஞ்சம் தோல்வி பட்ட காலங்களிலும் சரி, மறுபடியும் வெற்றி கொடுத்த காலங்களிலும் சரி, ஒரே மாதிரி பழகக்கூடிய ஒரு நல்ல இதயமுள்ள ஒரு ஒரு திரைப்படம் ஒரு வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னால், முதல்ல அந்த கரு கண்டென்ட்னு சொல்லுவாங்க, அந்த கரு நல்லா இருக்கணும். அதை யார் நடித்தாலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு திரைக்கதை அமைக்கணும். யார் நடித்தாலும் அதான் நான் சொல்கிறேன் நான், அதுதான் ஒரு சிறந்த திரைப்படம். அப்படிப்பட்ட என் மகன் விஜயுடைய வாழ்க்கையில் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கிறாரு, ஆனால் துள்ளாத மனமும் துள்ளும் ஒரு படம் அவர் வாழ்க்கையில் ஒரு மைல் ஸ்டோன். ஒரு 10 படம் இருக்குது, அப்படி மைல் ஸ்டோன் கொடுத்தவங்க இங்கே 2 பேர் இருக்கிறாங்க என் கண்ணுக்கு எதிராக, பேரரசு அவர்கள், எழில் அவர்கள். முதல்ல அவர்களுக்கு நன்றி. ஏன்னா எந்த ஒரு நடிகனும் மேலே வர்றதுக்கு யார் ஆதாரம்னா இயக்குனர்கள். அதை நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன், அப்படியாப்பட்ட ஒரு திரைக்கதை அந்த கதை. அடுத்து அப்போல்லாம் வந்து நான் நல்ல ஞாபகம் இருக்கு, சௌத்ரி சார் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, யோ யோன்னு தான் இப்போ அவர் கூட, யோ நான் ஒரு பையனை அனுப்புகிறேன் கதை கேடியா அப்படின்னார். சாலிகிராமத்து வீடு, அவர் வந்து அந்த கதை சொன்னார். உடனே நான் வந்து
அவர் போய் சேர்ந்துருப்பாரோ இல்லையோ தெரியல சௌதரி சார் ஆஃபீஸுக்கு. நான் ஃபோன்லேயே சொல்லிட்டேன், எப்போ வேணும் சார் டேட்டு அப்படின்னு கேட்டேன். இந்த படத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன், எப்போ வேணும்னு கேட்டேன். அப்படி அந்த கதையின் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை. அவர் பண்ணியிருந்த ஸ்க்ரீன் பிளே நான் ஒரே அந்த முழு கதையை கேட்டேன். அப்போல்லாம் வந்து நான் வந்து விஜயோட மற்றவங்களாம் சொல்லுவாங்க என்னென்னமோ 1008 கதைகள் சொல்லுவாங்க என்னை பற்றி. நான் கதை கேட்கும்போது விஜய் அப்பாவாக கேட்குறதில்ல, ஒரு ஒரு சாதாரண பப்ளிக், படம் பார்க்குற ஒரு பப்ளிக்காக தான் அந்த கதையை கேட்பேன் நான். அப்படி ஒரு பப்ளிக்காக ஒன்று ரெண்டு கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்வி கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், சின்சியரான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக கேட்பேன். ஜாலர் அடிக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லை, ஒரு சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டர். என்ன அழகுன்னா, இந்த கதை ஜெயிக்கணும், நம்ம டைரக்டர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் தான் சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்படி ஒரு சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் எல்லாத்துட்டையும், கதை கேட்குற எல்லாத்துட்டையும் கேள்விகள் தான் கேட்டு அனுப்புவேன். அதுக்கு சால்வ் பண்ணுறது அவங்க இஷ்டம், அதை ஏற்றுக்கிறது அவங்க இஷ்டம், இல்லை இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்கிறது அவங்க இஷ்டம். அப்படி அதையெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு படம் பார்க்கும்போது இந்த கேள்வியெல்லாம் கேட்டோமே படத்தில் இல்லையே, அப்போ அதை உள்வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அது அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர். இன்றைக்கி இத்தனை வருஷம் கழிச்சும் அவர் திரையுலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கார் பாருங்கள். அதுக்கு ஒரே ஒரு காரணமாக நான் நினைக்கிறது, பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, எவன் ஒருவன் தன் தாயை உயர்த்துகிறானோ அவனை நான் மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கார், இறைவன் சொன்னதாக சொல்லியிருக்கார். அது எல்லா வேதத்திலையும் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சது பைபிள் வார்த்தை. நான் அதை பார்த்து தான், ஏன்னா எங்கள் அம்மாவை நான் 23 வருஷம் கூட வச்சு அந்த கடைசி நேரத்தில் அந்த ஆஸ்பத்திரிக்கு என் கையால் தூக்கிட்டு போனேன். அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளை நல்லா இருக்கிறேன், எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது. எழில் சார், தாயை நம்ம எங்கே நம்ம உயர்த்துறோமோ கடவுள் நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பார், இதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை சார். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் பார்த்தது இன்றைய இளைஞர்களுக்கான அதைத்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நமக்கு தெரிஞ்ச கடவுள், நமக்கு தெரிஞ்ச கடவுள், அந்த கடவுளை நம்ம எவ்வளவு போற்றினாலும் தகுது சார். அது எந்த தாயாக இருந்தாலும் சரி, எனக்கு அதனால்தான் அப்படி ஒரு திரைக்கதை, தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் மேடையில் வந்த எதையாவது சொல்லிவிடுவேன். இப்போ திரைக்கதைக்கெலாம் யார் மரியாதை கொடுக்கறதில்ல. ஒரு ஹீரோ கிடைச்சா போதும், எப்படினாலும் படம் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் எப்படின்னா, ஹீரோவுக்காக படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கதையை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை, ஸ்க்ரீன் பிளேயை பற்றி கவலை இல்லை, அந்த ஹீரோவுக்காக படம் ஓடி எடுத்து. ஸோ நம்ம பெரிய டைரக்டர், தப்பாக எடுத்துக்காதீங்க, மனசில் இருக்கிறது சொல்கிறேன். அதே படங்கள் இன்னும் ஒரு கண்டென்ட் ஓரியன்டோட, ஒரு நல்ல திரைக்கதையோடு பண்ணால் இன்னும் பல மடங்கு அந்த படங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்ல வர்றேன், வேறு ஒன்றும் இல்லை. சமீபத்தில் ஒரு படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவரை பாராட்டுறேன், பாருங்கள், ஃபஸ்ட் ஆஃப் சூப்பர் சார், சார் ஒரு படம் எப்படி பண்ணணும்னு உங்கள்கிட்ட இருந்தால் சார் கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சரியில்லை சார் அப்படின்னு சொன்னால், சார் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தவர் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லலை, செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்குது சார், இவ்வளோக்கு 5 முன்னாலே அந்த ஃபஸ்ட் காப்பி பார்க்குறேன் சார். இப்படி இந்த மதங்களில் இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது சார், அதுவும் ஒரு தகப்பனே வந்து தன் பிள்ளைய வந்து இது பண்ணுறதெல்லாம் அப்படி
சார் நான் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்புறமா கூப்பிட்றேன் சார் அப்படின்னு கட் பண்ணிட்டார். அப்புறம் கூப்பிடவே இல்லை. ஆனால் படம் ரிலீஸுக்கு பிறகு எல்லாரும் வச்சு செஞ்சாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நம்ம சொல்கிறத ஃபீட்பேக் அவங்க எடுத்துக்கிட்டு அதை மாற்றி இருக்கலாம். அதுக்கு டைம் இருக்குது, 5 நாள் டைம் இருக்குது. அத்தனை விமர்சனங்களும் நான் சொன்னதை சொல்லியது அந்த படத்தில். அதுக்கு சொல்ல வந்தேன் நான், அவங்களுக்கெல்லாம் இந்த விமர்சனங்களை தாங்கிக்கிற தைரியம் இல்லை, பக்குவம் இல்லை. இதே நான் இன்னொரு பெரிய இயக்குனர் ஒரு கதை சொல்கிறாரு. கதை சொல்லி முடித்த உடனே அவரை எந்திரிச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டேன் நான். இங்கே வந்திருக்காரா? துப்பாக்கி டைரக்டர் கட்டி பிடிச்சிக்கிட்டேன் நான். ஆனால் கடைசியில் அதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு கேள்வி கேட்டேன். சார் கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன். கேளுங்க சார் அப்படின்னா, இந்த படமே வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி படம் பண்ணுறீங்க. எனக்கு தெரியும் சார் ஸ்லீப்பர் செல்ஸ்னால் யாருன்னு. பப்ளிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். கேட்டுட்டு விட்டுட்டேன் அதோட. பட் படம் பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு சீன் வச்சுருந்தார். செகண்ட் ஹாஃபில் அந்த ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கை விசாரித்த ஐஎஸ் ஆஃபீஸர் அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார். ஓஹோ, இவ்வளோ பெரிய டைரக்டர் கூட நம்ம சொன்னதை மைண்டில் வச்சுக்கிட்டு எனக்கு பதில் சொல்லாமல் திரைப்படத்தில் பதில் சொல்லியிருக்கார். அவருடைய பக்குவம் அது, அவருடைய பக்குவம். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். அதை போல் வருகின்ற இளைஞர்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறது எனக்கு வந்து தகுதி இருக்குன்ற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். ஒரு அப்பே ஸ்தானத்தில் இல்லை ஒரு அண்ணே ஸ்தானத்தில் வருகின்ற இளைஞர்கள் வந்து ஒரு கண்டென்ட்டோடு வாங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது. ஒரு பொறுப்புணர்வுன்னு சொல்கிறோம்ல, அந்த காலத்தில் ஒரு ரைட்டர் இருந்தார், திரைக்கதை ஒருத்தர் எழுதுவார், டைரக்டர் ஒருத்தர். இப்போ எல்லாமே நம்ம பண்ணுறோம். இப்போது ஒரு எழுத்தாளன் ஒரு இயக்குனர்னா ஒரு நல்ல கண்டென்ட் போய் சேரணும். அந்த காலத்தில் ஒரு 10 தலையை வெற்றவனை வில்லன்னு சொல்லுவோம். இன்றைக்கு அதே காரியத்தை ஹீரோ பண்ண வைக்கிறீங்க. இது எப்படின்னு எனக்கு புரியல. இதை நம்ம கொண்டாடுறோம், இதை எப்படி சினிமான்னு ஏற்றுக்கிறோம். நம்ம என்ன மெசேஜ் இளைஞர்களுக்கு சொல்கிற? நீயும் கத்தி எடுத்துகிட்டு 10 பேரை விட்டுனா? ஏன்னா இன்றைக்கு இளைஞர்கள்லாம் எப்படின்னா, ஹீரோ எந்த மாதிரி சட்டை போட்டுக்கிறாரோ அந்த மாதிரி சட்டை வாங்கிக்கிறாங்க, எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாங்க, ஹீரோ ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் தயவுசெய்து உங்கள் காலை தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நல்ல விஷயங்களை படங்களில் சொல்லுங்கள். ஏதாவது நல்ல மெசேஜ் இருக்கட்டும். 2.5 மணி நேரம் படம் பண்ணுறோம், 3 மணி நேரம் இப்போலாம் பண்ணுறீங்க, 3 நிமிஷம் நல்ல விஷயத்த சொல்லுங்கள் தயவு பண்ணி ப்ளீஸ். இதை வந்து வேறு எந்த எண்ணத்துலையும் சொல்லலை. ஏன்னா எழிலை பற்றி சொல்லும்போது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அவருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கேள்வின்னு, அந்த கேள்விக்கு படத்தில் பதில் சொன்னார், துள்ளாத மனம் துள்ளும்ல. அந்த பக்குவம் தான் வெள்ளி விழா கொண்டாடுற அந்த படம். அப்போ என்ன விஜய் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரா? இல்லையே, அந்த கதை அவர் தூக்குச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்துக்கு பிறகு தான் கேரளாவில் விஜய்க்கு ஃபேன்ஸ் அதிகமான. நான் உண்மைகளை வந்து ஒத்துக்கிறதுல எந்த இடத்துலையும் நான் தயங்க மாட்டேன். நான் அப்படி ஒவ்வொரு இயக்குனர்களாக வந்து நல்ல திரைக்கதை, அந்த திரைக்கதை அந்த படத்தில் யார் நடித்திருந்தாலும் அது செல்வர் ஜூபிலி ஓடி இருக்கும். அடிச்சு சொல்லுவேன் நான். இதை வந்து மீடியாவை எப்படி எழுதினாலும் எனக்கு கவலை இல்லை. அவங்க அதுக்குன்னு ஒரு கதை சொல்லி எழுதுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு அப்படி ஒன்று எழுதுனா தானே வியூஸ் கிடைக்கும். அதாவது கதை தான் அவ்வளோ வலுன்னு சொல்கிறேன். இயக்குனர்கள் தான் ஒரு களிமண்ணை கூட ஒரு அழகான சிலையாக மாற்றக்கூடிய சக்தி இயக்குனர்களுக்கு தான் அப்படின்றது மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன். அந்த இயக்குனர்களையும் நான் திரும்ப கேட்டுக்கிறேன், அதுக்காகத்தான் கேட்டுக்கிறேன். உங்கள் கையில் இருக்குது,
உங்கள் கையில் ஒவ்வொரு ஹீரோவும் கிடைக்கும்போது உருவாக்குற கடமை உங்கள்கிட்ட இருக்குது. அதே நேரத்தில் சமுதாயத்தின் மீது ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது. அந்த பொறுப்புணர்ச்சி ஒரு ஹீரோ என்னென்ன பண்ணலாம் படத்தில். எம்ஜிஆருடைய தனி வாழ்க்கை யாருக்கும் தெரியாது, ஆனால் சினிமாவில் ஏதாவது ஒரு காட்சியில் அவர் தண்ணி அடித்து பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிறது ட்ரிங்க்ஸ், தண்ணின்னா வேறு தண்ணி. மத அருந்தி பார்த்துருக்குறீங்களா? ஒரு படத்துலையாவது. ஏன் அதை பண்ணலை அவர்? அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு கோடானு கோடி தமிழர்கள் இருந்தாங்க, இளைஞர்கள் இருந்தாங்க. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் எழுத்தாளர்கள், நீங்கள் தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறீங்க, நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க. தயவுசெய்து இளைஞர்களை உருவாக்குகின்ற ஒரு சமூகத்தின் மீது அக்கறை உள்ள, மக்களின் மீது அன்பு கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர்களை உருவாக்கணும்னா நீங்கள் இந்த ஹீரோக்களை அப்படி உருவாக்கணும். நான் எங்கேயோ போயிட்டேன், சாரி. எழில் அவர்கள், இந்த படமும் ஒரு துள்ளாத முறை, ஏன்னா இடையில் நிறையா அவர் ஹியூமருக்கு வந்தார். ஹியூமர் தான் அப்படின்றது எனக்கு வந்து, அது ஹியூமராக இருக்கட்டும், சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், அது ஆக்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒழுங்கான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணால் அந்த படம் ஜெயிக்கும். காமெடி தான் ஜெயிக்கும், சென்டிமெண்ட் தான் ஜெயிக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அந்த 2.5 மணி நேரம் ஆடியன்ஸை அங்கேயும் இங்கேயும் திரும்ப விடாமல் நீ ஸ்க்ரீன் ப்ளே இருந்ததுனால் இன்றைக்கி எத்தனை படங்கள், சின்ன படங்கள் சமீபத்தில் அப்படி, அதில் என்ன பெரிய ஸ்டார் இருந்தாங்களா? அதனால் திரைக்கதை தான். இன்றைக்கி எதை நம்பி ஒரு படம் எடுக்கிறாரு? ஒரு பெரிய ஸ்டார் இல்லை என்றாலும் ஒரு நல்ல நடிகரை வச்சு படம் எடுக்கிறார் விமல் அவர்கள். அது சொல்ல மறந்துட்டேன், விமல் அவர்கள் வந்து ஆரம்பகால படங்கள்லாம் நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார். இடையில் அது சினிமா அப்படி தான், மேலே கீழே. சமீபத்தில் ஓடிடியில் ஒரு படம் பார்த்தேன், விலங்கு வெப்சீரிஸ் பார்த்தேன். என்னடா இவ்வளோ பெரிய நடிகனை சினிமா விட்டு வச்சுருக்க, எப்படா அந்த நடிகனை விட்டாங்க அவங்க? இவ்வளவு இயற்கையா, இவ்வளவு சாதாரணமா ஒரு கதையை எழுதிட்டு போகிறாரு. இவ்வளோ பெரிய நடிகனை நானே ஏண்டா விட்டு வச்சேன் இத்தனை வருஷமா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்படி ஒரு நல்ல நடிகனை வச்சு படம் பண்ணியிருக்கிறீங்க, நிச்சயமாக அந்த படம் உங்களுக்கும் சரி, அதில் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் சரி, ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், ஐ ஆம் சாரி. தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது வயது குறித்தும் சினிமா பயணம் குறித்தும் பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. 1978 ஆரம்பித்த பயணம் 2023 வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தொடரக்கூடிய நடிகர், இயக்குனர், வெட்டரன் டிரெக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் சார் அவர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்து, ஹியூமர் அண்ட் வில்லனிக் ரோல் இது எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். இயக்குனர் ரவி மரியா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தேசிங்கராஜா 2 ஒரு ஸ்பெஷல் ரோல் பண்ணியிருக்காங்க, அவங்களை வெல்கம் பண்ணுறதுல சந்தோஷம். சென்ட்ரி பிகரா நல்லா இருக்கும், போடியம் நல்லா இருக்கும் சார். ஆமாம், உங்களை ஃபாலோ பண்ண தான் அங்கே போனேன், நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஆமாம், இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும், பெரியோர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை நேர்த்து வணக்கம். ஆக்சுவலாக இந்த விழாவை நான் தான் எடுத்துருக்கணும் எழில் சாருக்கு, ஏன்னா எழில் சார் டைரக்ஷன் பண்ண 13 படங்களில் 6 படத்தில் நான் தான் வில்லன். எழில் சார் வாழ்க்கையை வந்து கிறிஸ்து பிறப்புக்கு முன்பு பின்புன்னு பிரிக்கிற மாதிரி, கிமு கிபின்னு பிரிக்கிற மாதிரி,
யூனியனுக்கு முன்பு யூனியனுக்கு பின்பு அப்படின்னு பிரிக்கலாம். எழில் சார் வந்து தொடர்ந்து எக்துல்லா மனம் தொல்லும், பெண்ணின் மடையை தொட்டு, பூவெல்லாம் முன்வாசம், அமுதன், இப்படி படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு பெரிய பிரேக், தீபாவளி ஒரு பிரேக் பிரேக் விழுந்துச்சு. பிரேக்கு வந்தோடனே அவர் என்ன பண்ணார்னா அடுத்து படம் பண்ண துடிக்கவே இல்லை. ஒரு அமைதியான இடத்துக்காக வந்து யூனியனில் வந்து ஒரு பொருளாளராக உட்காந்தாங்க. யூனியனுக்கு குறிப்பாக ஒரு பெரிய பழக்கம் இருக்குது, யார் வந்து உட்காந்தாலும் அவங்களை எந்திரிக்க விடாது, அந்த சேர் கம் போட்டு ஒட்டியிருக்கான் அப்படி. இதுக்கு நிறையா உதாரணம் இருக்குது. செல்வமணி சார்லாம் வந்து 20 வருஷமாக அவரை எந்திரிக்கவே விட மாட்டேது சேரு. இப்போ தான் நான் கம்மெல்லாம் ஒட்டி பிரித்து அவரை எந்திரிக்க வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதேமாரி அது அடுத்த நான் ஆர்வி உதயகுமார் அண்ணன் பேரஸ் சார் இவங்கெல்லாம் வந்து இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த சேவை வந்து ஒரு பெரிய போதை. அப்படியே வந்து உறுப்பினருக்கான சேவை செய்யும்போது பெரிய போதையாகி அப்படியே அவங்க அப்படியே அந்த சங்கத்திலேயே நம்ம வந்து நம்ம அர்ப்பணிச்சிருவோம். ஆனால் எழில் சார் என்ன பண்ணார், சேவையும் முக்கியம்தான், அதற்கு மேலே என்னுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம்னு சொல்லி அந்த இடத்துல பொருளாளராக வேலை பார்த்தாலும் அந்த பொருளாளர் பதவிக்கு எவ்வளவு நியாயம் பண்ணினாரோ அதே பேர் ஒரு படைப்பாளனாக அவர் நியாயம் பண்ணிகிட்டே இருந்தார். அமைதியாக ஒரு மணியில் செதர்னா அந்த மணியை ஒரு அழகான நரம்பில் கூத்து மாலையாக்குற மாதிரி சின்ன சின்னதாக சீன் சென் சீன் பண்ணி சீன் பண்ணி ஒரு கதை பண்ணிகிட்டே இருந்தார். அந்த இடத்துல D40 ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. வழக்கமாக எங்கள் இயக்குநர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மரியாதைக்குடைய இயக்குநர், யார்ட்டையுமே நம்ம காமெடியாக பேச முடியாது. ஒரு பக்கம் விக்ரமன் சார், ஒரு பக்கம் கே எஸ் ரவிக்குமார் சார், பிவா சார், யார்ட்டையுமே நம்ம வந்து காமெடியாக பேச முடியாது. எனக்கு வந்து அப்போ தான் செல்வமணி சார் பழக்கம், ஆனால் அவர் பயங்கர காமெடிஷன் சொல்லுவதுன்னு எனக்கு அப்போ தெரியல, அதனால் அவர்கிட்ட நான் சீரியஸாக தான் பேசுவேன். காமெடியாக பேசக்கூடிய ஒரே ஆள் யார் தான், எழில் சார் தான். நான் பாட ஒரு பக்கத்தில் இருக்கும்போது அட்டிச்சு நான் பாட்டு எனக்கு என்னென்னா என்னுடைய மூஞ்சிக்கும் என்னுடைய இதயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. நான் வந்து இப்போ காலேஜில் வந்து பெரிய என்டர்டெய்னர், அது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இல்லாமல் பிக்னிக்கே போக மாட்டாங்க. காலேஜில் வந்து வீக்லி 2 டேஸ் வந்து படத்துக்கு போனால் 4 ஷோ கன்னியூ பண்ண பார்ப்போம், என் கூட தான் பார்ப்பாங்க, நான் இல்லாமல் போகவே மாட்டாங்க. அந்தளவுக்கு நான் காமெடி பண்ணிட்டே இருப்பேன், இது யாருக்குமே தெரியாது. அந்த விளக்கத்தில் நான் என்ன பண்ணேன், இந்த D40 ப்ரோக்ராமில் இஷ்டத்துக்கு ஏதோ டைலாக் போட்டே அது நான் பாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் ஒரு சீரியஸத்தை கேட்டே இருந்துச்சு, யார் நான் சிரிக்கிறது பார்த்தா எழில் சார் சிரிச்சே இருப்பார். எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சே இருந்தார், கண்டினியூவாக ஒரு 5 நாள் தொடர்ந்து சிரிச்சிட்டே இருந்தார். ஒரு நாள் கேட்டார், உன்னை எந்த முட்டாப்பை வந்து உங்களை வில்லனாக்குனது அப்படின்னாரு. சார் நீங்கள் அப்படிலாம் சொல்லாங்க சார், எனக்கு வாழ்க்கை கொடுத்த வசந்த பாலன் அவர் தான் எனக்கு வெயிலில் வில்லனாக்குனார், அவர் போட்ட சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார் அப்படின்னா. இல்லை ரவிமரியா, நீங்கள் சரியான காமெடி ப்ராடக்ட்டுங்க, இவ்வளோ காம்படிஷன்ஸ்லாம் பார்க்க ரொம்ப ரேருங்க, நீங்கள் காமெடிங்க அப்படின்னாரு. சார் இல்லைன்னா ஒரு 10 படம் நடித்தாச்சு, இதுக்கப்புறம் யார் சார் எங்கள் இல்லை காமெடி ஆக்க போகிறாங்க அப்படிங்கும்போது, இல்லை இல்லை உங்களுக்கு நடக்கும் பாருங்கன்னாரு. அதையும் நீங்களே செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, நானே படம் இல்லாமல் யூனியனில் உட்காந்துட்டுருக்கேன். இல்லை சார் நீங்கள் பண்ணுவீங்க சார், நான் பண்ண போகிறேன், ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுவோம், அந்த கேட்ட நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுதான் மனங்குத்தி பறவை. மனங்குத்தி பறவையில் சிவகார்த்திகேயன் சார் அறிமுகப்படுத்தல என்னை வந்து ஒரு காமெடி வில்லனாக அறிமுகப்படுத்தினார். என்னுடைய திறமையை முழுதும் அறிந்தவர் வந்து ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய பிள்ளைகளை பற்றி தெரியும், ஒரு ஆசிரியனுக்கு தன்னுடைய மாணவனை பற்றி தெரியும். அதே போல் என்னுடைய திறமையை முழுதும் முழுதும் அறிந்து அடுத்தடுத்த படங்கள், மனங்குத்தி பறவை, தேசிங்க ராஜா, வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன், சரவணன் இருக்க பயமேன், ஜெகஜால கல்லாடி, இன்னைக்கு தேசிகராஜா 2. எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா தேசிகராஜா 1லையும் நான் தான் வில்லேன், தேசிகராஜா 2லையும் நான் தான் வில்லேன். ஹீரோ ஒரு படத்தோடைய பார்ட் 1 பார்ட் 2 ஹீரோ வேணா இருக்கலாம், பார்ட் 1 அவர் தான் ஹீரோ, பார்ட் 2 இவர் தான் ஹீரோ, நான் வில்லன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தில் பார்ட் 1 ஹீரோ இருப்பார், பார்ட் 2 ஹீரோ இருப்பார், பார்ட் 3 ஹீரோ இருப்பார், ஆனால் வில்லன் பார்ட் 1 பார்ட் 2 வேற ஆள் தான் இருப்பாங்க. ஆனால் எனக்கு அந்த ராசி பார்ட் 1 நான் தான் வில்லன், பார்ட் 2 நான் தான் இல்லை சார். எப்படின்னா எல்லாருமே மிஸ்டர் கூலு அண்ணன் வேற கொளுத்தி வச்சு கொளுத்தி போட்டு போனார் உதயகுமார் அண்ணன். ரயம்பிரியா சொன்ன தம்பி உங்களை பற்றி, நான் பாடு நடிச்சுட்டே இருப்பேன், தம்ம எழில் சார் எடுத்துக்கிட்டே இருப்பார், பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போயிடுவார். சத்தியமாக அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் பாடு கொளுத்தி போட்டுறாதீங்க. எழில் சாருக்கு தெரியும், அவர் உள்ளுக்கு ஒரு டிசைன் பண்ணிட்டு அந்த டிசைனுக்குள்ளே விளாட்றான்னு தான் பார்ப்பார். ஒரு பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டோன்னு வந்துடுவார், ரவி ரவி ரவின்னு அப்படி மெதுவாக வந்துடுவார் கிட்டக்க. அவர் வலையினா முருகன் சார் வருவார், முருகன் சார் வலையினா நம்ம ஞானசேகர் சார் வருவார், வந்து ஜி அது கொஞ்சம் அப்படியே ஏதாவது ஒரு வழியில் அதை கண்ட்ரோல் பண்ணிடுவார். அவர்கிட்ட ஒரு பிரிய ப்ளஸ்ஸே என்ன எல்லாம் சொன்னார், ஒரு ஸ்டேஜில் கூட ஒரு நடிகை சொன்னார், அவர் பேர் சொல்ல விரும்பலை, எழில் சார் அப்படியே ஜாலியாக உட்காந்துருப்பார், நான் அபார்ட் நடிச்சுட்டு போனேன். சத்தியமாக அப்படிலாம் இல்லை, ஜாலியாகலாம் உட்காந்தா தொடர்ந்துலாம் வெற்றி கொடுக்கவே முடியாதுங்க. ஒரு சீரியஸ் படத்துக்கு எவ்வளோ கிளைமாக்ஸ் எவ்வளோ முக்கியமோ அப்படி ஒரு காமெடி படத்துக்கு ஒவ்வொரு சீன் முக்கியம். சீரியஸ் சீனுக்கு வந்து படத்தில் வந்து உட்காந்துருக்கோம், அழுகிறானா உட்காந்துருக்கானா தூங்குறானா ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஸ்க்ரீனில் ஒரு காமெடி சீன் ஒன்றா கைத்தட்டு வந்தே வேணும், கைத்தட்டு வேணா அந்த சீன் ஃப்ளாப். அப்போ எவ்வளோ ஜாக்கிரையாக இருந்தால் தொடர்ந்து காமெடி படங்களை பண்ணி இன்றைக்கி வந்து தேசியராஜ் 1 எடுத்ததே 2 எடுக்கலாங்கிற அளவுக்கு நம்ம ப்ரொடியூசர் ரவிச்சந்திர சாருக்கு ஐடியா வந்திருக்கு. அவர் பெரிய கிளவரான ஆள், எல்லாம் சொன்னாங்க இன்ஃபினிட்டிங்கிறது தொடர்ச்சி இருக்கும் அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கணும் சார்.
அவர் எவ்வளோ பெரிய கிளவர்னா, இந்த படத்துடைய கதை வேறு. இதுக்கு தேசிங்கிறதே டூன் வச்சு அது பெரிய கேப்சர் பாயிண்ட்னு சொல்லி அந்த டைட்டில் வாங்குறது அவ்வளோ தூரம் பாடுபட்டு அந்த டைட்டில் வாங்கினார். அதுக்கப்புறம் இது எப்படி டபுளாக இருக்கிறது யோசிச்சார். இல்லை சார், நீங்கள் திரும்ப கொஞ்சம் தினம் வச்சாச்சு, 20 வருஷம் ஆச்சா, இது பெரிய ப்ளஸ் ஆச்சு, விஐபிலாம் கூப்பிட்டுலாமே, இதே ஒரு ஃபங்க்ஷனாக போடு. அப்புறம் வேறு என்ன பண்ணுறீங்க, போஸ்ட் ரிலீஸ் பண்ணிடலாமே, ஒரே கல்யாணம் ரெண்டு மங்க அடிக்கணும், மூணு மங்க அடிக்கிறேன், கேப்சர் ஆகிடுச்சு, ப்ரோக்ராம் ஆச்சு. இப்போ இவர் எஸ்ஏஎஸ்ஆர் பேசுனா தான் பெரிய கண்டென்ட் நாளைக்கு, அவர் சார் எஸ்ஏஎஸ்ஆர் பேசுனா தான் நாளைக்கு வந்து இந்த தேசிய சார் டூவில் வந்து பெரிய கண்டென்ட் எனக்கு தெரியும். அவர் பேசும்போது எனக்கு பக்கப்பு கணிச்சு, அடுத்து நம்ம பேச பொறுமை, இதெல்லாம் வருமா வராதா அப்படிலாம் இருந்துச்சு. நான் வேறு செல்லுமணி சார், சார் எனக்காக உட்காந்துங்க சார், உட்காந்துங்க சார்னு எனக்காக உட்கார சொன்னேன். ஆனால் சரியான கண்ணு கிடச்சா அவங்களுக்கு, அதுதான் சின்னவங்க சொன்னாங்க பெரியவங்க கேட்கணும். மச்சான் இருமச்சான், எனக்கு எல் சார் வந்து எப்பயுமே அவர் பட அவர் வந்து எனக்கு எங்களுக்கு ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட், என்னென்னா ஒரு படம் விட்டு ஒரு படம் தான் வில்லன் தெரியுமில்ல உங்களுக்கு, கண்டிப்பாக அடிக்க முடியாது. எங்கள் அக்ரிமெண்ட்டே ஒரு படத்தில் இருப்பேன், அடுத்த படத்தில் இருக்க மாட்டேன், எனக்கே தெரியும், நான் கூப்பிடவே மாட்டேன், போயிட்டே இருப்பேன், அது மூணாவது படம் கால் வந்துடும். ஏன் அப்படின்னுங்கிறதுக்கு எனக்கு அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்போ ஒரு படம் விட்டு ஒரு படம் வரும்போது நான் வெறியோடு வருவேன், பசியோடு வருவேன், உங்களால் பின்னிடண்டா பிணைஞ்சிடன்னு வருவேன். எனக்கு ஒரு கேரக்டர் உண்டு, நான் எப்படின்னா என்னுடைய சீனில் மட்டும் நான் கோத்துக்கிட்டே இருப்பேன், மணி மாதிரி ஏதாவது நான் குளித்தாலும் சாப்பிட்டாலும் பல் விளக்குனாலும் அந்த சீன் மட்டும் மண்டல ஓடிட்டே இருக்கும், அப்படி ஒரு ஹேபிட் எனக்கு. அதை நான் படித்த பள்ளிக்கூடத்தில் நான் கற்றுக்கிட்டேன். எல் சார் என்ன பண்ணுவார்னா, என் மேலே அதிகமாக நம்பிக்கை வைப்பார், ஓவராக கண்டென்ட் வைப்பார். எனக்கு தெரியும் சார் நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு, நம்ம நம்பி பண்ணியிருப்பார், எனக்கு தெரியும் இந்த சீன் அவர் மிரட்டுவார் பாருங்கன்னு மைண்டுக்குள்ளேயே சொல்லியிருப்பார், எனக்கு தெரியும். அதனால் கேரம் இல்லை மற்றவங்க மாதிரிலாம் நான் ஜாலியாக இருக்கவே மாட்டேன், அது முருகன் சார் தெரியும். முருகன் சார் பேப்பரை வந்து கொடுத்துட்டு வந்து போனதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் வரவே மாட்டார். அந்த நம்பிக்கை அவருக்கு, எனக்கு கொடுத்த நம்பிக்கை தான் இன்றைக்கி தொடர்ந்து அவர் படத்தில் 6 படம் வில்லனாக நடிச்சிட்ருக்கேன். என் கூட வந்து சிங்கமொழி பங்காளி, நம்ம சிங்கமுத்தண்ணன், இப்போ உதயகுமார் அண்ணன், நம்ம பிசி அன்பழகன் சார், என்னுடைய குருநாதர் சி ரங்கநாதன் சார், இப்படி ஆமாம் சாயரமணி சார், எல்லாருமே என் கூட நடிச்சிருக்காங்க. இந்த படம் எனக்கான படம் மட்டுமல்ல, இந்த படத்தில் ஒரு இயக்குனர் சங்கமே 10 சங்கம் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் சங்கத்தில் இருந்தால் அப்படியே வாழ்க்கை போயிடும், ஆனால் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம், வாழ்க்கை கிடைக்குங்கிறது நான் ஒரு உதாரணம். அங்கே இருந்தால் இந்த வாய்ப்பை நான் பெற்றேன். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு வில்லன் கடந்த காமெடியிலுக்கு புள்ளியாக சொல்லி போட்டது நான் தான் அப்படிங்கிறத பெருமையோடு சொல்லிக்கிறேன். எனக்கு முன்னாடி எம்ஆர் ராதன் இருந்தாங்க, அசோகன் சார்லாம் இருந்தாங்க, அதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் காலம். ஒரு கேப்புக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு, நான் தான் ஏன் சொல்கிறேன், இந்த நான் தான் இல்லை, இந்த நான் தானுக்குள்ள கமலஹாசன் உங்களையும் நான் சொல்கிற மாதிரி, கமலஹாசன் சொல்கிற மாதிரி இந்த நான் தான்குள்ள இருக்கிறது வந்து எங்களுடைய எழில் சார். அந்த நான் தான், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா எழில் சார் நல்லா இருக்கணும், நான் வளரணும் அப்படின்னா எழில் சார் இன்னும் நல்லா வளரணும், நான் ஆரோக்கியமாக 100 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா எழில் சார் எங்க கூட சேர்ந்து 100 வயசு வாழணும் அப்படின்னு எல்லாம் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வசூல் ராஜா திரையரங்குகளில் வந்து அவர் ஒரு வசூல் ராஜா, அட்டகாசமான இயக்குனர், அமர்கலம், காதல் மன்னன், இப்படி எத்தனையோ ஹிட்ஸ் நமக்கு கொடுத்த இயக்குனர் சரண் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். கூடவே தவசி திரைப்படத்தின் இயக்குனர் திரு உதய் சங்கர் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். சரண் சார், நீங்கள் இயக்குனர் எழில் அவர்களுடைய இந்த 25வது வருட பயணம் பற்றி. முதல்ல நம்ம எழில் அவர்களுக்கு வந்து என்னுடைய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, டைட்டில் போடும்போது ப்ரொடியூசர் பேர் இன்ஃபினிட்டி ரவிச்சந்திரன்னு போடுங்க ப்ளீஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அடைமொழி கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சினிமாவை பொறுத்தளவில். ஸோ அந்த இன்ஃபினிட்டிங்கிறது என்றைக்குமே வந்து ஒரு முடிவில்லாமல் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு உயரத்தை நோக்கி போயிட்டே இருக்கலாம். அதில் அடுத்ததாக விமல் அவர்களை நான் வாழ்த்த விரும்புகிறேன். எப்படின்னா, எப்படி கமல் சாரை இந்த சினிமா விடாதோ அந்த மாதிரி மிஸ்டர் விமல் உங்களையும் சினிமா விடாது. ஒரு எழில் 1300 வெள்ளிக்கிழமையை தாண்டி இன்னைக்கு நம்ம முன்னாடி நிற்கிறார். இந்த 1300 வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. குறிப்பாக வந்து ஒரு டைரக்டர், ஒரு ஹீரோ, இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்களுக்கு வந்து ஒரு செக் பாயிண்ட் மாதிரி, அவங்க படம் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, பட் அந்த வெள்ளிக்கிழமை திடீர்னு ஒரு ஹீரோ எமர்ஜ் ஆவார், திடீர்னு ஒரு டைரக்டர் ஒரு எமர்ஜ் ஆவார். இதை தாண்டி நம்ம வந்து நிலச்சி நிற்கணும் இந்த ஃபீல்டில் அப்படின்னு சொன்னோம்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பொதுவாக இந்த மாதிரி விழாக்கெல்லாம் போகும்பொழுது முன் வரிசையில் நம்மளை உட்கார வைப்பாங்க, கொஞ்ச நேரத்தில் நம்ம அஞ்சாவது வரிசையில் இருப்போம், நம்மளுக்கு முன்னாடி வந்து ஒரு அஞ்சு ரூபா போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அஞ்சு ரூபா போட்டாலும் எவ்ரி டைம் வந்து விழா அமைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உட்காந்துருக்கிறவங்களே, சார் முன்னாடி வந்து உட்காருங்க, முன்னாடி வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு முதல் வரிசைக்கு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி வெகு சில இயக்குநர்களுக்கு தான் அந்த, இப்போ நம்ம செல்வமணி சார் இருக்கார், பேரரசு இருக்கார், எஸ்எஸ்சி சார் இருக்கிறாரு, உதயகுமார் சார் இருக்கிறாங்க, இவங்களை தான் வந்து அவங்க வந்து எந்த இடத்துல இருந்தாலும் வாங்க முன் வரிசைக்கு வாங்கன்னு கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. அந்தளவுக்கு வந்து அந்த லாஞ்சிவிட்டி வந்து ரொம்ப முக்கியம் சினிமாவில், அது வந்து எழில் அவர்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி ஒரு கதை வேணால் தோக்கலாம், ஆனால் டைரக்டர் தோக்க மாட்டாருன்னு சொன்னார். அது வந்து ஒரு அருமையான ஒரு வார்த்தை. எழில் அவர்களுக்கும் எல்லா டைரக்டர்களுக்கும் ஒரு சின்ன தேக்க நிலை வரும், அதை தாண்டி அடுத்த ஒரு மைலேஜ் கொண்டு போகிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் வந்து என்னுடைய அருமை நண்பர் எழில் வந்து ரொம்ப அழகாக இந்த 25 சொல்லும்போது கூட நான் என்ன சொல்லணும்னா, நான் உதவி இயக்குநர்களுக்கு வந்து நான் எப்போவுமே சொல்கிறது, நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க டைரக்டர் ஆகிறதுக்கு. நீங்கள் எப்போ டைரக்டர் ஆகிறீங்களோ, நீங்கள் 35 ஆகலாம், 40 ஆகலாம், பட் அன்னையிலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு வயசு வந்து சினிமா ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகும். அந்த வகையில் 25 அப்படிங்கிறது வந்து அந்த 25 வருஷம்னு சொல்கிறது வந்து இந்த 25 இளமையின் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. இந்த அதாவது ஒரு முதல் படம் பண்ணுறது 2000 காலகட்டத்தில் முதல் படம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வரம் வந்து, ஒன்று எஸ் ஏ ராஜ்குமார் சார் அவர்கள் வந்து இசையமைக்கணும், இல்லைன்னா வித்யாசாகர் சார் வந்து இசையமைக்கணும். அது மாதிரி வந்து அந்த ரெண்டு வரமும் வந்து இவருக்கு வந்து எழிலுக்கு வந்து கிடைச்சிது. அதிலேருந்து ஆரம்பித்தது இந்த 1300 வெள்ளிக்கிழமைன்னு நான் சொல்கிறது 1300 வாரம்னு வச்சுக்கிட்டோம்னா, அவர் பண்ண அந்த முதல் படம் துல்லாத மனமும் துள்ளும் வந்து 1300 வாரமாக ஓடிட்டுருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா அதுதான் வந்து என்றைக்குமே ஒரு படம் வந்து ஒரு இடத்துல தியேட்டரோடு நிற்க போகிறது கிடையாது, அதுக்கப்புறம் அதனுடைய லாஞ்சிவிட்டி வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் அவர் பண்ண எல்லா படங்களும் பல வாரங்களை கடந்து எல்லாருடைய மனதிலையும் ஓடிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் தெரியப்படுத்திக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சரண் சார். அண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தொகுப்பாளினிக்கு வந்து நன்றி. தமிழை வந்து ரொம்ப அழகாக உச்சரித்து தெளிவாக பேசுகிறாங்க, அதற்கு ஒரு நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம் சார். எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக கூப்பிட்டு விட்டு என்ன பேசுறதுன்னு ஒன்றுமே இல்லையே சார். எழில் ஃபோன் பண்ணி 25 ஆகிப்போச்சு பா சினிமாவுக்கு வந்து, அதுக்காக ஒரு விழா எடுக்கிறோம் ஆப்பாண்ணா. என்னப்பா அதுக்குள்ளே 25 ஆகிப்போச்சா? ஏன்னா நானும் எழிலும் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே பழக்கம், அவர் டைரக்டராக 25 ஆகிப்போச்சு. ஒரு இயக்குனர் படம் பண்ண போகிறாரு சொல்லிட்டு நானும் எழிலும் அசிஸ்டண்டாக தேனாமட்டை பக்கம் அந்த ஆஃபீஸு, ஆஃபீஸ்னால் ஒரு ஒன்று கொடுத்தன வீட்டில் தான் சார் அந்த ஆஃபீஸு, ஆஃபீஸ் இல்லை வீடு, அவங்க வீட்டில் தான் டிஸ்கஷன் நடக்குது. அப்படி போய் ரெண்டு பேரும் அப்போ பழக்கம். அந்த டைரக்டர் இன்னும் டைரக்டர் ஆகலை, நானும் எழிலும் டைரக்டர் ஆகிட்டோம். துரதிருஷ்டவசம் அவரும் சீக்கிரம் டைரக்டர் ஆகிடணும். எழில் எப்போ படம் பண்ணு கேட்பேன், யாருப்பா ப்ரொடியூசருன்னு கேட்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா ப்ரொடியூசர் ஒன்றும் அப்பல, ஏன்னா எந்த ப்ரொடியூசர் படம் பண்ணாலும் அது ஃப்ரெண்ட் ஆகிடும். அப்படில் என்னை ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் எப்பயுமே படம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு ரிஃப்ட் வந்துடும், ஆனால் எழிலுக்கு மட்டும் அப்படி இல்லை. எப்பயுமே ஒரு படம் பண்ணுற எல்லா ப்ரொடியூசர்ட்டையுமே ஃப்ரெண்டாகவே இருக்கிறாப்பில்லையா, அதனால் எப்போ கேட்டாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா ப்ரொடியூசர், ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு இருக்காப்பில்ல. ஸோ இந்த ப்ரொடியூசரும் நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். எழில் இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும். இந்த தேசிங்கராஜா 2 பெரிய வெற்றி அடையணும், அந்த சக்ஸஸ் மீட்டிங்கில் நம்ம கலந்துக்கணும். அப்போயாவது முதல்ல சீக்கிரம் கூப்பிடுங்க, வேறு அதை கண்டனோட பேசிட்டு போயிடலாம். என்ன எல்லாம் பேசி முடிச்சதெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி உதயசங்கர் சார், நன்றி சரண் சார். தயாரிப்பாளர் திரு பி ரவிச்சந்திரன் அவர்களுடைய இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸின் தேசிகராஜா 2 ஃபர்ஸ்ட் லுக் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இந்த மேடையில் வரக்கூடியவங்க யார் அப்படின்னா, எழில் 25 அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கும்போது ஒரு கிரியேட்டர் எத்தனை கிரியேட்டர்ஸை உருவாக்கியிருப்பாங்க, அவங்க எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபிலிம் மேக்கிங்கும் கம்ப்ளீட் பண்ணி ஆடியன்ஸை மீட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு உதாரணம். அதனால் நம்ம எழில் சார் கூட ஒர்க் பண்ணின அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸாக இருந்து இயக்குநர்கள் ஆகிய இயக்குநர்களை மேடைக்கு அழைக்க வேண்டிய தருணம் இது.
வெனிலா கபடி குழு நான் மகான் அல்ல, இன்னும் பல படங்கள் பாயும் புலின்னு சொல்லி சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் கொடுத்த இயக்குனர் சுசீந்திரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். மனசெல்லாம் திரைப்படத்தின் மூலமா நம்மளோட மனசெல்லாம் கொள்ளை கொண்ட இயக்குனர் சந்தோஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். கல்வனின் காதலி திரைப்படத்தின் இயக்குனர் தமிழ்வாணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். மாப்பிள்ளை சிங்கம் திரைப்படத்தின் இயக்குனர் திரு ராஜசேகர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். கட்டா குஸ்தி திரைப்படத்தின் இயக்குனர் செல்ல ஐயாவு அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த ஃபைவ் டிரெக்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய கைதட்டில் கொடுக்கலாம். நம்மளுடைய இயக்குனர் எழில் அவர்களுடைய பாசறையிலிருந்து கிரியேட்டர்ஸாக நமக்காக நல்ல ஃபிலிம்ஸ் கொடுத்த இயக்குனர்கள் ஐந்து பேர் மேடையில். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எழில் சார் கொடுத்த அந்த வாய்ப்பு தான் இந்த இடத்துல நான் நின்றுருக்கேன். எழில் சாரை பற்றி பேசணும் அப்படின்னா நிறையா பேசலாம். ஓ, மிகச்சிறந்த மனிதர். எப்பயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் நாங்கள் நாலு பேர் அப்படின்னு கிடையாது, ஒரு பத்து இயக்குநர்களுக்கு மேலே எழில் சார்ட்டேருந்து வெளிவந்திருக்காங்க. அதிக இயக்குநர்கள் உதவி இயக்குநர்களாக இருந்து இயக்குநர்களானது எழில் சார்ட்டு தான். நம்ம பாரதிராஜா சார் பட்டறையிலேருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி பாக்கியராஜ் சார், அஸ்டன்ஸு, அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார், விக்ரமன் சார், இந்த வரிசையில் வந்து எழில் சார்ட்டேருந்து நிறைய உதவி இயக்குநர்கள் வந்து டயட் ஆகியிருக்காங்க. கருப்பல்லிப்பன் சார், நிறைய பேர் டயட் ஆகியிருக்காங்க, நிறைய டயட்டர்ஸ் ஆகியிருக்காங்க. என்ன ஒரே ஒரு காரணம் அப்படின்னா, எழில் சார் கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம், அவர் கற்றுக் கொடுக்குறதில்ல, அவர் கூட இருந்தாவே நம்ம கற்றுக்கலாம், அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங். ஏன்னா வந்து ஒரு கேப்டன்ஷிப்பாக நீங்கள் ஒரு இடத்துல போய் நிற்கும்போது அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகாக கூலாக ஹேண்டில் பண்ணுவார். யாரையுமே காயப்படுத்தாமல் ரொம்ப அன்பாக பேசி அழகாக ஹேண்டில் பண்ணுவார். ஒரு நாள் தீபாவளி படத்துல எல்லாம் ஷூட்டிங்கில் வந்து பெரிய செட்டு போட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டில் ஒரு 300 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, கிளைமேக்ஸ் சீக்வன்ஸு, பவனம், ரவி சார் எல்லாமே வந்துட்டாங்க. எல்லாமே ரெடியாக இருந்துகிட்ருக்கும்போது யூனிட் 20 காலையில் ஒரு 7:30-8 வரைக்கும் வரல. எங்கன்னு விசாரிக்கும்போது யூனிட் 20 பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு. நான் சார்ட் எப்படி போய் சொல்ல போகிறான்ட்டு மேனேஜரை பயந்துகிட்டே வந்து சொல்கிறாங்க, சார் இப்படி வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அப்படியா, சரி ஓகே, வாங்க ரூமுக்கு போய் அந்த சீனை பேசுவோம் அப்படின்ட்டு ரொம்ப கூலாக, பஞ்சர் ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ண முடியும், போய் பஞ்சர் ஒட்டிட்டா வர முடியும், பஞ்சர் ஒட்டிட்டு வரட்டும் அப்படின்ட்டு அந்த டயத்தை கூட வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணி அந்த ப்ரெஷரை வந்து எல்லாருக்கும் செலுத்தாமல் அந்த சீனை அந்த மிட்வின் கேப்பில் எவ்வளோ மெருகேற்றணுமோ அப்படி தான் வந்து எழில் சார் வந்து அந்த சீனை ஒர்க் பண்ணார். சவரோடு ஒர்க் பண்ண அந்த ஒரு திரைப்படம் தான் வந்து எனக்கு வந்து வெனிலா கபடி குழுங்கிற அந்த வாய்ப்பை கிடச்சிச்சு. இன்றைக்கி சூரியங்கிற ஒரு நடிகன் இன்றைக்கி ஒரு கதாநாயகனாக இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் எழில் சார் தான். தீபாவளி திரைப்படத்தில் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருப்பார். அந்த ஒரு ரெண்டு சீனில் பிரமாதமாக சூரியன் நடிச்சிருந்தான். அதை பார்த்துட்டு தான் இந்த பையன் ரொம்ப நல்லா நடிக்கிறானே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய முதல் படத்தில் வந்து வெனிலா கபடிக்குள்ள வாய்ப்பு கொடுத்தேன். சூரியன் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமும் எழில் சார் தான். நிறைய நடிகர்களை வந்து சூரிய எழில் சார் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. நிறைய டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், எடிட்டர், ரைட்டர்ஸ், இப்படி அவர் நிறைய நடிகர்களுக்கு அவருடைய வேல்யூ தெரிய மாட்டேங்குது. அதாவது இன்க்ளூடிங் காமெடியில் நடிக்கக்கூடிய ரவிமரியா சார் சொன்ன மாதிரி தான், அவ்வளோ ஈஸியாக காமெடி வந்துடாது. ஒரு நடிகர்லாம் வந்து ஸ்டேஜில் வந்து எழில் சார் நாங்கள் உட்காந்துக்குவார், நாங்கள் இங்கே எல்லாமே வந்து பண்ணிடுவோம், அப்புறம் வந்து அப்படிலாம் கிடையாது. என்ன கண்டென்ட்னு முழுசாக சொல்லிடுவார். அந்த கண்டென்ட்டில் எவ்வளோ தேவைன்னு அவருக்கு தெரியும். எடிட்டிங்கில் அவங்க நடித்தது எல்லாமே வராது. அவங்க பக்கம் பக்கமாக நடிச்சிருந்தாலும் அது ஆடியன்ஸ் பல்ஸ் தெரிஞ்ச ஒரு இயக்குனர். இந்த சீன் ஆடியன்ஸ் கை தட்டுவானுங்க, இந்த சீன் சிரிப்பானுங்க, இந்த டைலாக் சிரிப்பானுங்க. நம்ம சொல்கிற 10 சீன் சொன்னால் 10 சீனுக்கு சிரிப்பார். ஆனால் எந்த ஒரு சீன் ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த ஒரு சீன் மட்டும்தான் அவர் வந்து சூஸ் பண்ணுவார். அப்படி ஆடியன்ஸுடைய பல்ஸோட, ஆடியன்ஸோடைய டேஸ்ட்டோட இந்த நிமிஷம் வரைக்கும், அதாவது 25 வருஷம் படம் பண்ணுறதும் இயக்குனராக இருந்தார் அப்படிங்கிறத விட 25 வருஷமும் படம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப பெருமையான விஷயம். நானும் வந்து
உங்களுடைய கோல் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கும்போது உங்களுடைய இலக்கு தெரியலங்க, ரசனேட்டராக வந்தோம், டயரக்டர் ஆகணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாக அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மனசில் ஆசை இருக்குது. என்ன அப்படின்னா, என் பையன் இன்றைக்கி வந்து 7th போயிட்டுருக்கான். அவன் காலேஜுக்கு போகும்போது எங்கள் அப்பா ஒரு காலத்தில் டயரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது, அன்றைக்கும் நான் டயரக்டராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த சாதனையை வந்து எழில் சார் பண்ணிட்டார், ஏன்னா அவன் பையன் காலேஜ் போய் முடிச்சு. ஸோ அந்த ரெண்டு குட்டி பையன், பாப்பாவும் சரி தம்பியும் சரி, எழில் சார் வீட்டு மொட்டை மாடியில் தான் டிஸ்கஷன் நடக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு துணைவியார். ஸோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவருக்கு வந்து மென்டலியாக நிறைய நேரத்தில் வந்து உறுதுணையாக இருந்தாங்க. அம்மாவுடைய ஆசீர்வாதம் எல்லாமே சேர்ந்து தான் எழில் சாருக்கு இந்த 25வது ஆண்டு நிறைவாயிருக்கு. ரவிச்சந்திரன் சாருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறையா பேசலாம், ஏன்னா அவ்வளோ பயணிச்சிருக்கிறோம். வெண்ணிலா கபடிக்குள்ளே நடந்த நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் விட்டு போய் சொல்லும்போது, அட கையெழுத்து போட்டு போசி கழுத்தவ வெட்ட போகிறானுங்க போ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டாக ஒரு தைரியம் கொடுப்பார். அது அந்த தைரியம் வந்து நமக்கு அப்படி அவ்வளோ சரி, ஏன்னா அதுதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நிறையா நான் எனக்கு இந்த நேரத்தில் வந்து என்ன எழில் சார்கிட்ட சேர்த்து விட்ட சங்கரதயாளன் அவருக்கு இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் அப்பா அம்மா எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனோ, என் பிள்ளை எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனோ, அப்படி எழில் சார் அவர் வந்து நல்லா இருக்கணும். அவர் நிறைய பேருக்கு வந்து லைஃப் இப்போ கொடுத்துட்ருக்காரு, நிறைய பேர் அவர் மூலமாக உருவாவாங்க. மீண்டும் நான் எழில் சாருக்கு என்னுடைய குருநாதருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இயக்குனர் சந்தோஷ் அவர்களிடம் சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். வந்து வாழ்த்த வந்த அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். பேசுகிற ஐடியாலால் எனக்கு பேசி பழக்கமும் இல்லை, இருந்தாலும் பேசணும்னு தோணுது. ஏன்னா டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்தேன். ஸோ அந்த காலகட்டத்திலேருந்து நான் இருந்திருக்கேன். அப்போது சாரோட 1437 ஒரு சுசிக்கு இருக்கும் பைக், அதில் தான் வந்து இந்த துள்ளாத மனம் துள்ளும் கதையை தமிழ் சினிமாவில் நிறைய கம்பெனிஸ் நிறைய இடங்களில் போய் சொல்லுவோம். அப்போ நான் பின்னாடி உட்காந்து போயிட்டுருப்பேன். அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் கதை சொல்ல போகிற இடத்துல எல்லாமே வந்து கதை சூப்பர் எக்ஸ்ட்ராடினரின்டுவாங்க. அதை பற்றின எந்த டிஸ்கஷன் அதெல்லாம் இருக்காது, வேறு வேறு காரணங்களால் அப்படியே தள்ளிக்கிட்டே போகும். ஆனால் அது ஏதோ ஒரு நிறைய நடிகர்கள் நிறைய பேருக்கு சொல்லியாச்சு அந்த கதையை. அதை நீங்களாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத நடிகர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே அது காலம் கடந்து போயிட்டே இருக்குது, இப்படியே போயிட்டுருக்கே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ணி இது ஒன்றும் சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்படின்னு சாரோட ஃப்ரெண்டு துபாயில் இருந்தார். ஸோ இல்லைடா ஒன்றும் சரி வராது, நான் வந்து துபாய்க்கு போகலான்னு பிளான் பண்ணுறேன். ஒரு 3 வருஷம் ரொம்ப, அதாவது ரொம்ப மனசு ரொம்ப உடஞ்சி, அது வந்து என்ன அந்த கண்டிஷன், அதுக்கப்புறம் என்னன்ற ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது எனக்கு என்ன, நான் வந்து இப்போ டிஸ்கஷன் கிடையாது, அவர் மனசில் இருக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் அப்படியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போது அதோடு நிறுத்தாமல் இந்த விஷயம், அதுக்கு தான் அது சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப ஃபீல். இப்போ வந்து டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லோரும் சொன்னது, நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவரே அந்த சினிமாவில் டைரக்டர் ஆக போகிறாரா அல்லது துபாய் போகிறாரா இருக்காரா எந்த சுச்சுவேஷனும் அந்த கிரிட்டிக்கல் பொசிஷன் இல்லை. அவர் ஒரு விஷயம் சொன்னார், என்னென்னா நான் வந்து 2 வருஷமாக கூட இருக்கேன், இல்லைடா நான் போகிறேன், நான் வந்து ஒரு டைரக்டர்கிட்ட உன்னை சேர்த்து விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இவன் 2 வருஷம் இது நடந்த உண்மை, ஏன்னா என்னால் மட்டும்தான் இதை சொல்ல முடியும், நான் தான் அந்த காலத்துலேருந்து கூட இருந்தேன். ஸோ நீ வந்து அவரோட ஃப்ரெண்டு டைரக்டர்கிட்ட சொல்லி நீ வந்து அவர்கிட்ட உன்னை நான் சேர்த்து விட்டு, நான் என்னடா இந்த சுச்சுவேஷனில் நான் ஏன்னா 2 வருஷம் நம்ம கூடவே சுற்றிட்டு இருக்கான், இவனை விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு டைரக்டர் ஆகாததுக்கு முன்னாடியே எங்கள் டைரக்டர் வந்திருந்தார். அந்த மாதிரி ஒரு மனுஷரை நம்ம பார்க்க முடியாது, அதனால் எனக்கு இங்கே வந்து தோணுச்சு. அதே போல் இவ்வளோ பெரிய சில்வர் ஜூப்ளி படம், அந்த ஹிட்டு படம், ஒரு உண்மையை சொல்லணுன்னா ஒன் மேன் ஸ்கிரிப்ட், அது அவரோட ஒன் மேன், நோ டிஸ்கஷன், த குரூப் அதெல்லாம் கிடையாது. இதில் ஒர்க் பண்ண அந்த கோபி சார் நிறைய பேர் இருந்திருக்காங்க. யாரை வேணாலும் நீங்கள் கேட்டு பார்த்தா, இப்போ வழக்கமாக ஒரு டிஸ்கஷன் ஒன்று இருக்கும் இல்லையா உட்காந்து, ஸோ இந்த அப்படி பண்ணிக்கலாம் இப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சின்ன சின்ன ஃபைன் டியூன் இருக்குமே தவிர
மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த ஸ்கேல் எப்படி அது டெம்போ என்ன மாதிரி இருக்குமோ அது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அது ஒரு ஒன்லைன் வச்சுருப்பாங்க இங்கிலீஷில் போட்டு, அது வந்து அதை எடுத்தாங்கன்னா அப்படி பர்ஃபெக்டாக அப்படி போய் அது நிற்கும். அது ஒன் மேன் ஸ்கிரிப்டு, அது அவ்வளோ பெரிய பெரிய ஒரு ஹிட்டாக. அது மாதிரி நிறையா விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும். அதே போல் படம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் எல்லாம் அந்த படத்தை பெரிய ஒரு ஃபேமஸான அந்த விஜய் சார் வந்து பாத்ரூமில் அம்மாவுக்காக அழுவார், அது பெரிய இது ஒர்க் அவுட்டான அந்த சீனு. அந்த சீன் எடுக்கும்போது கூட கல்ல வந்து வழக்கம் போல் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டில் வந்து அந்த பொசிஷன் கொடுத்து இப்படிலாம் பண்ணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து அந்த சின்ன ஒரு செட்டு போட்டிருந்தாங்க, அந்த செட்டு தான் அந்த பாத்ரூம், அங்கே வந்து நிற்கிறதுக்கு வந்து ரொம்ப இடம் அவ்வளோதான் இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து கிளாப் அடிச்சுட்டு இருக்கேன் பையன், அதனால் நான் நிற்கிறேன், பக்கத்தில் விஜய் சார் இப்படி என் தோல் மேலே கைப்பட்டு நிற்கிறாரு. சொல்லிட்டாரு போகணும், போனோடனே விஜய் சார் வந்து டைரக்டர்கிட்ட டக்கு நிறுத்தி நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிக்காமிங்க அப்படின்னு. உடனே சார் வந்து அதை எப்படி ஆடினா அதே போல் ஒரு விரும்பல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், பயங்கர கிளாப்ஸ். அப்போ விஜய் சார் சொன்னார், நான் இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அவர் சொன்னது நான் பக்கத்தில் இருந்தது, இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரில பட் நான் ஒன்று பண்ணுறேன், நீங்கள் நினச்ச மாதிரி நான் ஒன்று பண்ணுறேன்னு சொன்னார். அது வந்து தியேட்டரில் வந்து பயங்கர கிளாப்ஸ் ஆனிச்சு. அதே போல் அந்த படம் வந்து ரிலீஸ் அன்னைக்கு சார் கூட இருந்தாங்க, சார் வந்து திருப்பதியில் இருந்தாங்க. ஸோ நான் தான் இருந்தேன் அந்த ஃபஸ்ட்டு ஷோ ரிலீஸ் ஆனவுடனே. வழக்கமாக ஒரு ஆர்ட் ஃபிலிம் எல்லோரும் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒயிட் இது வந்தவுடனே கிளாப் பண்ணுறதுன்றது ஒரு வழக்கம். ஒரு பெரிய கமர்ஷியல் படம் ஃபுல் க்ரௌடு நின்று அந்த சங்கம் தேட்டரில் மொத்த தேட்டர் நின்று அப்படியே அந்த கிளைமேக்ஸில் கிளாப்ஸ் வச்சேன். இப்போ நினைக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ அது போல் வந்து என்னால் நிறைய என்னால் பேச முடியல, இங்கே எல்லாம் பேசினோடனே அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் உள்ளே போயிட்டேன், டென்ஷனாக இருக்குது, சாரி. வாழ்த்த வந்த அனைவருக்கும் எனது மனமார நன்றி. தேங்க்யூ சந்தோஷ் அவர்களுக்கு நன்றி. தமிழ்வாணன் அவர்கள் சார். அனைவருக்கும் வணக்கம். எழிலன் நான் வந்து எப்போவுமே ஒரு அண்ணன் தான் சொல்லுவேன், ஏன்னா எழிலனுக்கு வந்து இது 25வது வருஷமாக இருக்கலாம், பட் நானும் ஒரு 30 வருஷம் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இங்கே இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எழிலண்ணன்ட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆனால் நானும் எழிலண்ணனும் பார்த்திவன் சார்ட்ட ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு ஒரு கோடேக்டர் ஒர்க் பண்ணார், எனக்கு அது ஃபஸ்ட்டு படம் சரிகமா பார்த்தீங்கன்னு ஒரு ஃபஸ்ட்டு படம். ஸோ அந்த படத்தில் வந்து நானும் ஒரு ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் அவரோட தொடர்ந்து ஒரு 3 படங்களில் இந்த 25ல அந்த 3 படம் அடங்கும். அது மட்டும் கிடையாது, இப்போ இருக்கிற இந்த 25ல கூட அந்த எழில் 25ன்றது நான் பண்ண லோகோ தான் அது. ஸோ என்னை கேட்டார், அதை நான் பண்ணி கொடுத்தேன். எனக்கு ரொம்ப பேச வராது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். இந்த துள்ளாதவனம் துள்ளும் படத்தோட முதல் ஹீரோ ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னா வடிவேலு ஊர் விஷயம் தான். அவங்களுக்காக தான் இந்த கதை பண்ணுச்சு ஃபஸ்ட்டு. நான் தான் உட்காந்து ஒரு 14 டிசைன் பண்ணேன் ஊர்வசியும் வடிவேலையும் வச்சு, டைட்டில் வந்து ருக்மணிக்காக. ஸோ ஒரு நல்ல கதை வந்து எப்போவுமே அதுவாக தன்னை தேடிக்கும் அப்படின்றதுக்கு துள்ளாதவனம் துள்ளும் அந்த படம் தான் ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஹீரோ, ஒரு நல்ல கம்பெனி, ஒரு நல்ல ஹீரோயின், நல்ல சாங், ஒரு நல்ல காமெடி எல்லாமே அந்த படத்தில் மொத்தமாக அமைஞ்சிருந்தது. அன்னைக்கு அவர் தொடங்கின அந்த வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த நாளில் நான் அவர் கூட இருக்கல, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி, வாழ்த்துக்கள். இயக்குனர் சந்தோஷ் அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ சார். நீங்கள் ஃபியூ வேர்ட்ஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். தேசிங்க ராஜா எனக்கு ரொம்ப முக்கியமான படம், ஏன்னா அந்த படத்தில் தான் நான் சார்ட்டை ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அதுக்கு பிறகு வெள்ளக்காரதுரை வேளாண்மதுரை வெள்ளக்காரன்லாம் ஒர்க் பண்ணேன். சார் எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு தான் நான் இங்கே நிற்கிறதுக்கான காரணம். சார் வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு, நிறைய பொறுப்பு கொடுத்தாரு, நிறைய தைரியம் கொடுத்தாரு. அது என்னை வந்து நிறைய வந்து என்ன வந்து கற்றுக்க நிறைய எனக்குள்ள நிறைய சில விஷயங்களை கொண்டு வந்துச்சு. சார்ட்டை வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா வந்து நம்ம இப்போ காலேஜ் லைஃப்பை பற்றி பேசுவோம், ரொம்ப எப்போ நினச்சி பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு காலேஜ் லைஃப் மாதிரி தான் சார்ட்டை ஒர்க் பண்ண அந்த 3-4 இயர்ஸ் எனக்கு இருந்துச்சு. எப்போவுமே வந்து சார் வந்து எப்போவுமே ஜென்ரலாக டைரக்டர்ஸ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்கிட்ட ரொம்ப கோவப்படுவாங்க, மற்ற எல்லா கோபத்தையும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் காட்டுவாங்க. ஆனால் சார் வந்து எப்போவுமே யாரும் எந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ட்டையும் கோவப்படவே மாட்டார். ரொம்ப அதாவது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், நமக்கே கோபம் வரும், ஆனால் அவர் வந்து கோவப்பட மாட்டார். எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவார், ரொம்ப பொறுமையாக ரொம்ப தன்மையாக தான் வந்து எடுத்து சொல்வார், ரொம்ப நிதானமாக எப்போவுமே இருப்பார். எந்த சூழ்நிலையிலையுமே ரொம்ப நிதானம் தவறாமல் ரொம்ப அழகாக பேசுவார், ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுவார். அது எல்லாமே சார்ட்டை கற்றுக்கலாம். அது மாதிரி ஒரு ஜென் மனநிலையில் அந்த மாதிரி தான் இருப்பார். அது ரொம்ப அதுவும் ஒரு டைரக்டராக ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து அப்படி இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது.
அது எல்லாமே சார்ட்டை வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். சார் வந்து இப்போ தேசிங்கராஜா 2 வந்து ரிலீஸ் ஆகிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 25 வருஷங்கிறது எழில் சார் 50 அடுத்து வந்து கொண்டாடணும். அடுத்தடுத்த பெரிய வெற்றிகளை சார் கொடுக்கணும். அதுக்கு ஆக்சுவலாக நான் வாழ்த்து சொல்கிறத விட இங்கே நன்றி சொல்கிறதுக்காகத்தான் வந்தேன். சாருக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்குநர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக இந்த தருணத்தில் தயாரிப்பாளர் திரு ராஜன் அவர்கள். தேங்க்யூ சார். இயக்குனர் எழிலை வாழ்த்த வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எழில் என்றைக்குமே அவர் எழில் எழுச்சி. பல தயாரிப்பாளர்கள் அவரை நம்பியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். தயாரிப்பாளர்களை வாழ வைத்த ஒரு எழில். தன்னிடத்திலே உதவியாளராக வந்த இயக்குநர்களை உருவாக்கி வளர்த்த எழில். அவருக்கு வேறு படங்களையும் சொல்லி அந்த படத்திலே நீ இயக்குனராக என சிபாரிசு செய்த எழில். நான் 20 வருடத்திற்கு முன்னால் எழிலை பார்த்தேன். அந்த எழில் அவரிடத்தில் ஒரு இம்மியும் குறையவில்லை. பல கதாநாயகர்களை உருவாக்கியிருக்கிறார். அதில் துள்ளாத மனம் துள்ளும் விஜய்க்கு ஒரு மாற்றத்தை தந்த படம். நான் அவருடைய மரங்கொத்தி பறவை அந்த படத்து அறிமுக கூட்டத்தில் பேசினேன். சிவகார்த்திகேயன் எழிலின் கண்டுபிடிப்பு. ஆகவே பல பேரை இந்த சினிமா உலகத்துக்கு வளர வைத்தவர், வாழ வைத்தவர், குறிப்பாக தயாரிப்பாளர்களின் நம்பிக்கை நட்சத்திரம். அவர் என்றும் எழிலோடு இருப்பார். அவருடைய இதயம் என்றும் அழகானது, அருமையானது, ஆனந்தமானது. எழில் இன்று போல் அன்று போல் இன்று போல் என்றும் வாழ்க. தயாரிப்பாளரை நம்பிக்கை நட்சத்திரமாக வாழ்க. பல கலைஞர்களை உருவாக்கி வாழ்க. நீங்கள் வாழ்க, உங்கள் குடும்பம் வாழ்க, உங்கள் வாரிசில் வாழ்க, உங்களால் இந்த சினிமா உலகம் வாழ்க, தயாரிப்பாளர்கள் பல பேர் வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. அடுத்ததான் நம்ம எல்லாருமே இங்க எழில் சாருடைய 25வது வருட சினிமா பயணத்தை இந்தமான காரணம் இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ் வழங்கக்கூடிய தயாரிப்புல நம்ம அழகா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணி சிரிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெயினுக்காக காத்துட்டு இருக்கோம். தேசிங்க ராஜா 2 தயாரிப்பாளர் திரு பி ரவிச்சந்திரன் அவர்களுடைய தயாரிப்பாளர்ல இந்த படம் வெளிவர காத்திருக்கு. யூஸ்வலா சொல்லுவாங்க, ஒரு ஹீரோவோட ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர்ஸை தாண்டி குவாலிட்டி ஃபிலிம்ஸ், அதாவது எத்தனை முறை ஆடியன்ஸ் ரசிக்கக்கூடிய படங்கள் கொடுத்துருக்காங்கன்னு. அந்த வகையில் இந்த ஹீரோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நம்மள ஸ்கிரீன்ல ரேட் பண்ணிக்க முடியும். பசங்க, கலவாணி, கலவாணி 2, அதுக்கப்புறம் வாகை சூடவா, அப்புறம் இப்போ ஓடிடியில் விலங்குன்னு இன்னும் எத்தனையோ எத்தனையோ என்டர்டெய்னிங், கலகலப்பு உட்பட என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காங்க. தேசிங்க ராஜாவும் அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதுக்காக தான் சீக்வல்காக நாம் காத்துட்டு இருக்கோம். தேசிங்க ராஜா 2 திரைப்படத்தின் நாயகன் விமல் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த எழிலனோட 25 ஆண்டு விழாவும் தேசிங்க ராஜா பட 2 ஃபஸ்ட் லுக் வெளியீடு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும் அந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் எழில் சார் கூட தேசிங்க ராஜா பண்ணிவிட்டு இப்போ தேசிங்க ராஜா 2 பண்ணுறேன். ஆமாம், அந்த படத்தோடு இந்த படத்துக்கு ரொம்ப இன்னும் எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குது. அதுமாதிரி இந்த படத்தில் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு நடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஒரு காட்சியாக இருந்தாலும் அது ஒரு ஆர்டிஸ்ட்டாக போடணும்னு சொல்லி
கிட்டத்தட்ட ஒரு 45-50 பேர் ஆர்டிஸ்டாகவே அதில் நடிச்சிருக்கிறாங்க. அந்தளவுக்கு இது வந்து பெரிய ஒரு நடிகர் பட்டாலுமே கொண்ட இந்த படம். எப்போவுமே ஒரு அண்ணன் ஷூட்டிங் போனோம்னா ஜாலியாக இருக்கும். இந்த சில ஷூட்டிங் தான் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போவோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுமாரி எழில அண்ணன் இந்த ஷூட்டிங் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும். அந்த மாதிரி எல்லா நடிகர்களையுமே வந்து ஒரு யாரையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார். சின்ன கேரக்டர் பண்ணாலும் சரி, பெரிய கேரக்டர் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் டைலாக் வரணும், எல்லோரும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய டைரக்டர் அவர். அவரோட இன்னும் எவ்வளோ படம் பண்ணாலும் போர் அடிக்காது. அவர் வந்து ஒரு எப்படி இயக்குனரோட நடிகரும்பாங்களோ அதேமாரி அவர் நடிகரோட இயக்குனர் அண்ட் தயாரிப்பாளரோட இயக்குனர். அண்ணன் வந்து இன்னும் பல பல ஆண்டுகள் 25, 30, 40, 50 சொல்லி 50வது பொன்விழா காணணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். தேசிங்ராஜா 2-க்கும் எழிலண்ணனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ங்க. அண்ட் நீங்கள் ஸ்டேஜில் இருக்கலாம், ஏன்னா நம்மளுடைய டீம் எல்லாரும் மேடைக்கு வரப்போகிறாங்க. அடுத்ததான் 2 திரைப்படத்தில் மிக முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அவர் அழகாக இந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அறிமுகம்னு கூட சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நிறைய அழகான விஷயங்கள் இந்த திரைப்படத்தில் ஏற்கனவே நம்ம சர்ப்ரைஸ் இருக்குது, பட் ஸ்டில் இந்த கேரக்டர் அவருக்கு ஒரு புதுசு அப்படின்னு நிச்சயமாக சொல்லிட முடியும். ஜனா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் சார் அண்ட் எழில் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான். அண்ட் அதான் எல்லோரும் சொன்ன மாதிரி தான், எழில் சார் வந்து பேர்லேயே எழில் வச்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட் வந்து பயங்கர ப்ரெஷராக இருந்துச்சு. சரி, இவ்வளோ பேர் டைரக்டரு முன்னாடி நிற்கிறோம், நடிக்கிறோம். ஸோ எப்படி என்னன்னு தெரியல. சரி, ஒரு பதட்டத்தோடு தான் இருந்தேன். ஆனால் சார்ல அதெல்லாம் கிடையாது, எப்போவுமே அதான் எழில் சார் எழில் எழிலாக தான் இருப்பார். இதை போய் நடிக்க சொல்லிட்டு கண்டென்ட் சொல்லிடுவார், அவர் விட்டுருவார், ஃப்ரீடமாக விட்டுருவார். ஸோ அந்த ஃப்ரீடம் தான் எனக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நடிக்க சொல்லிடுவார், சின்ன சின்ன மைனர் கரெக்ஷன்னா அப்போ மட்டும் சொல்லுவார், அவ்வளோதான், டேட் சீட். மற்றபடி வந்து சார் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும், ரொம்ப ஜாலியாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு. ஸோ அதான், தேங்க்யூ. தேங்க்யூ ஜனா, நான் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் இந்த திரைப்படத்திற்காக. அதாவது தேசிங்கராஜா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேர் ஞாபகம் வருவாங்க, ரவி மரியா சார் பேசினாங்க, அப்புறம் கூடவே இவரும் ஞாபகத்துக்கு வருவாங்க. நிறைய திரைப்படங்கள் நம்மளை சிரிக்க வைக்கக்கூடிய இயக்குனர் மற்றும் நடிகர் சிங்கப்புலி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படின்னா இந்த D40 ட்ராமாலெலாம் ஆக்ட் பண்ணுவோம், மலேசியாவிலலாம் ப்ரோக்ராமில் ஆக்ட் பண்ணுவோம். ஆக்ட் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 10 நாளாக 20 நாளாக பேசி பேசி நடிக்கையில் எப்போ ஆக்ட் பண்ணுவோம்னா நைட்டு 3 மணிக்கு ஆக்ட் பண்ணுவோம். எல்லா விஐபியும் போயிடுவாங்க. ஆனால் டிவியில் பார்க்கும்போது நான் நடிக்கிறத சிஎம் பார்த்து சிரிப்பார், அந்த மாதிரி எடிட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நிறையா மக்கள் பார்த்துட்டு வந்துட்டு எல்லாம் போயிட்டாங்க. இந்த எழில் சார் 25 அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம். அது எழில் அது சார் எல்லோரும் சொன்ன மாதிரி எழில் 50, 75, 100 அந்த மாதிரி நிறையா வரணும். அது கண்டிப்பாக வரும், ஏன்னா அவரோட மனசு அப்படி, அந்த மனசுக்காகவே கண்டிப்பாக வரும். அது படத்தில் நான் ஃபஸ்ட்டு அவர் அதாவது ஒரு 3 இன்ஸ்டன்ட்டு, அதாவது ஒரு 4 நாளைக்கு அப்புறம் துல்லாத மனம் துள்ளும் ஷூட்டிங் நடக்க போகுது 4 நாளுக்கு அப்புறம். அப்போ பயங்கரமான ஒரு நாள் ரெயின். அப்போ கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு மேனேஜர் இருந்தார், பாவம் அவர் இறந்துட்டார். அவர் வந்து என்னை ஒரு இடத்துக்கு அழைச்சி கூப்பிட்டார். அது இந்த அவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டார், அந்த இடம் சொல்லிடலாம், அந்த இடத்துல கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அங்கே போயிருந்தையில் அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கையில்
ஒருத்தர் மலையில் நனைஞ்சு ஓரமாக கர்ச்சிப்பில் துணி தொடச்சிக்கிட்டு அப்படி ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தார். அவர் சொன்னார், இவர்கிட்ட சேர்ந்துக்கிறாடா அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், சுந்தர்சி சார்ட்டையோ பாலா சார்ட்டையோ ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சேர்ந்துக்கிறேன்னாரு கிருஷ்ணமூர்த்தி. யார் இவர் அப்படின்னேன். இவர் தான் சூப்பர் குட்டில் படம் பண்ண போகிறாரு, விஜய் சார் தான் ஹீரோ, நீ சேர்ந்துக்க அப்படின்னாரு. அப்படியா? அங்கே உட்காந்துருக்காரு, அவர் யாரோடையே பேசிக்கிட்டு இருக்காரு, இப்போ வருவார் சொல்கிறேன் அப்படின்னாரு. நானும் பக்கத்தில் போய் வணக்கம் சார் அப்படின்னேன். அவரும் சரின்னு சொன்னார். கிருஷ்ணமூர்த்தி என்கிட்ட சொன்ன பேர் வந்து எழில் சார். அவர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்ட்டு போனார். சரியாக பேச பார்க்கல, போயிட்டார். அதுக்கடுத்து ஒரு நாள் அன்றைக்கி பூஜை, நாளும் காலங்காத்தால் கிளம்பி கிளம்பி நேராக சூப்பர் குட்டுக்கு போனேன். போனவுடனே அங்கே இதெல்லாம் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணமூர்த்திட்ட கேட்டேன், ஃபோனில் கேட்டேன், அவர் எழில் சார் எழில்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு போனேன், பேரை மறந்துட்டேன். நேராக போய் எங்கள் சாமி கும்பிட்டு இருந்தாங்க, யார் டைரக்டர்னு தெரில. எழில் சார்ட்டே கேட்டேன், இங்கே கலீல்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் யாருன்னு கேட்டேன். கலீலா? யார் கலீல்? கலீல்னு ஒருத்தர் இருக்கார், அவரை கிருஷ்ணமூர்த்தி பார்க்க சொன்னார், அதுதான் கலீல் அப்படின்னேன். கலீல்லாம் இங்கே யாரும் இல்லைப்பா அப்படின்னு. கலீலூர் ரஹ்மான்? அப்படிலாம் யாருமே இல்லை அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து தினத்தந்தியில் ஒரு பேரை ஃபோட்டோவை பார்த்தேன். என்னடான்னு பார்த்தா, இந்த ஆள்கிட்ட தான் நான் போய் கலீல்னு கேட்டேன், நான் எப்படி சேர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிருஷ்ணமூர்த்திக்கு ஃபோன் பண்ணேன். ஏடா, அந்த ஆள்கிட்டே போய் கலின்னு கேட்டிருக்கே, உன்னை எவ்வளவு பிரில்லியன்ட்னு நினச்சி அவர் சேர்ப்பார், இல்லையே பேசாமல் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னாவில் சரின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ என்ன, நான் எழில் சார் வந்து அதாவது பதறாத ஒரு மனுஷன், பதறவே மாட்டாப்புல, பதறவே மாட்டாப்புல. இந்த படத்துக்கு யார் ஹீரோ? அவரா? யாரோ சொன்னாங்க வடிவேல் சார் தான் மொதல் ஹீரோ, பதறவே மாட்டாப்புல. இந்த படத்துக்கு யார் ஹீரோ? அவரா? பதறவே மாட்டாப்புல. வா 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 வான்னு பதறாமல் ஒரு இயக்குனர் இருக்காருன்னா அது திரு எழில் சார் தான். அந்த பதறாத மனசுக்கு தான் அவர் விஜய் சாரே வந்து அந்த படத்தை பண்ணார். அதுக்கப்புறம் நாங்கள் மனங்குத்தி பறவை பண்ணோம். மனங்குத்தி பறவை பண்ணும்போது ஒரு நாள் வந்து ஷூட்டிங் வரும்போது, அப்போ தான் அவர் சிவகார்த்திகேயன் சார் வந்து ஒரு ஹோண்டா சிட்டி வாங்கியிருந்தார். அந்த படம் மூணு த்ரீ ஷூட்டிங் இது அவரோட டிவி ப்ரோக்ராமெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்தார். நான் அதோ ட்ரெயினும் பஸ்ஸும் மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் வேணால் ஹீரோ கூட வந்துடுங்க அப்படின்னாரு. நான் அவர் கூட காரில் ஏறி அங்கே போனேன். போனோன்னே மறுநாள் பார்த்தேன், ஒரு சாங்கெல்லாம் நடந்துச்சு. நான் சார்கிட்ட சொன்னேன், சார் நல்லா டான்ஸ் ஆடுறாப்புல, முந்தா நாள் டைலாக்லாம் நல்லா பேசுகிறாப்புல. அப்படியா? சரி சிங்கப்பிளே. அப்போ நம்ம அவருக்கு ஒரு ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு அட்வான்ஸை கொடுத்துருவோம் சார் அப்படின்னேன். கூடவே கொடுப்போம் போலே, இருங்க நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னாரு. கொஞ்ச நாள் கழித்து ப்ரொடியூசர் அம்பேத் சார் வந்தார். அவர்கிட்டையும் சொன்னேன், நல்லா நடிக்கிறார் சார், ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்து அட்வான்ஸை கொடுத்துருவோம் சார். கொடுத்துருவோம், கூடவே கொடுத்துருவோம்னாங்க. சரி சரின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எலி சாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். அவர்கிட்டையும் சொன்னேன், கூட ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்துருங்க, நீங்களும் ப்ரொடியூசர் தானே, கொடுங்க சார், நல்ல ஹீரோன்னே. அவரும் சரின்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்ட்டியில் பார்த்தேன், ஒரு 5 வருஷம் கழித்து. அப்புறம் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். தூரத்தில் ஒரு ஆள் 2 பேர் இருந்தாங்க, அவர் நேராக பக்கத்தில் வந்தார். வந்தவுடனே, என் புத்திய சிறுப்பகலத்தையே அடிக்கணும் சார் அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னேன். நீங்கள் அந்த அவருக்கு 2 லட்சம் ரூபா கொடுக்க சொன்னீங்களே சார், நான் கொடுக்கலை, அதனால் பாருங்கள் சான்ஸே போச்சு சார் அப்படின்னாரு. சரி சரி பரவாயில்லங்க, யார் யாருக்கு ஒட்டுமோ ஒட்டாது, ஒட்டுமோ அவ்வளோதான் ஒட்டும், நீங்கள் பரவாயில்ல போங்க அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், கீழே கிடக்கிற ஒரு செருப்பு உங்கள் செருப்புன்னார். ஆமாம், அதை எடுத்து உங்கள் மண்டையில் அடிங்க சார்னாரு. ஏன் மண்டையில் எதுக்கே அடிக்க, உங்களுக்கு 2 லட்சம் ரூபா இருக்கு இல்லையா, உங்கள்கிட்ட இருக்குல்ல, நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியதானன்னாரு. நான் அப்படியே கிளம்பிட்டேன் நான். அதனால் ஒரு இன்றைக்கி இருக்க சினிமாவில் வீட்டிலேருந்து கிளம்பி கார் எடுத்துகிட்டு ஏசியை போட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு ஒரு 25 கிலோமீட்டர் போய் வேலையை பார்த்துட்டு திருப்பி அதே மாதிரி ஏசியை போட்டு வீட்டுக்கு வந்து அந்த இயக்குனராக வாழும்போதும் சரி, நடிகராக வாழும்போதும் போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை வேணும். அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது, யாருக்குமே அது கிடைக்காது. அந்தளவுக்கு நம்மளை கடவுள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து கடவுளுக்கும் நன்றி சொல்லி, நம்ம செய்கிற தொழிலுக்கும் நன்றி சொல்லி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். நான் ஒரு படம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி காவேரி ஸ்ட்ரீட்டில் ஆஃபீஸ் போட்டிருந்தேன். ஆஃபீஸுக்கு போட்டிருக்கும் போது ஒருத்தர் வந்தார், ரைட்ரு. அவர் வந்த உடனே, ஏய் சிங்கப்பிள்ளை எப்படி இருக்க, இன்றைக்கி சீன் சொல்லிடு அப்படின்னு சொல்லி பேசையில், ஏய் சார் வந்துட்டார், ஏசியை போடு அப்படின்னே.
அப்படியே பார்த்தாரு. என்ன ப்ரொடியூசர் சிக்கலையா அப்படின்னாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஆள் வந்தோடனே ஏசியை போட்டால் ப்ரொடியூசர் சிக்கலைன்னு அர்த்தம்ப்பா, ஏசி ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ப்ரொடியூசர் இருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னாங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன், எழுதி சார் ஆஃபீஸில் எப்பயுமே ஏசி ஓடிக்கிட்டே இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. அவருடைய நல்ல எண்ணத்துக்கு அவர் நல்லாயிருக்கும். நிறையா பேர் சொன்னாங்க, பண்ணுங்க எஸ் எழில் சார், எஸ் 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 எஸ்ன்னார். என்கிட்டையும் சொன்னார் பண்ணுங்கன்னாரு. ஆனால் அவருக்கு வேணுங்கிறது மட்டும்தான் வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்து வெட்டி ஒரு டப்பாவில் வச்சுருந்தார், வந்தால் சிங்கப்பிள்ளை எடுத்துக்கங்கன்னு. ஸோ அவருக்கு வேணுங்கிறத தான் எடுப்பார். அவர் வந்து ஒரு நல்ல மனிதர். அந்த மனிதர் இன்னும் சினிமாவில் இன்னும் நிறையா படங்கள் பண்ணி நிறையா உதவி இயக்குநர்களுக்கு லைஃப் கொடுத்து நிறையா நடிகர் நடிகைகளை வாழ வைக்கணும். அவரும் சிறந்த அவர் ஃபேமிலியோட குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதான் என்னோடய எண்ணம். வாழ்க எழில் சார், வாழ்க எழில் சார், வாழ்க எழில் சார். தேங்க்யூ சிங்கப்பூலி சார். ஜா டூ திரைப்படம் பொறுத்த வரைக்கும் மூணு டேலண்டட் ஹீரோயின்ஸ் இருக்காங்க. மூணு பேருமே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. முதலாவதாக பூஜிதா பொன்னாடா அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன். அடுத்ததாக ஹர்ஷிதா அவர்களையும் அன்புடன் மேடை கழிக்கிறேன். ஜூஹி அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறேன். தேசிங்க ராஜா டூ திரைப்படத்தின் குழுவினர் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். டெக்னீஷியன்ஸ் அனைவரும் மேடைக்கு வரணும். இங்கே இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் ஜனா, ப்ளீஸ் நீங்களும் ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் தி ஸ்டேஜ். தயாரிப்பாளர் திரு பி ரவிச்சந்திரன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பூஜிதா, யூ ஹவ் டன் லாட் ஆஃப் தெலுங்கு ஃபிலிம்ஸ் ஆல்ரெடி. ஐ திங்க் தமிழ் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இல்லைங்களா? வெல்கம் டு கோலிவுட் இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ. நீங்கள் சொல்லுங்கள், ஒர்க்கிங் வித் எலியர் சார் அண்ட் விமல் அவர்கள் அண்ட் த ஃபிலிம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பூஜிதா பொன்னாடா. ஃபர்ஸ்ட்லி வெரி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு அவர் பிலவெட் எரில் சார் ஃபார் ஹிஸ் ரிமார்க்கபிள் 25 இயர்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் இது என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் அண்ட் எவ்ரிபடி இஸ் ஸோ வெல்கமிங், ஸோ ஹார்ட்ஃபுல். இந்த ப்ராஜெக்ட் எனக்கு என் மேனேஜர் சொன்னபோது ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அப்போது தேசிங்க ராஜா டூன்னு தெரியாது, ஒரு காமெடி படம்னு சொன்னார். காமெடி படம்னாலே யூனிவர்சல் ஆடியன்ஸ், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஜானர் காமெடி. ஸோ நான் சொன்னேன் ஓகே ஸ்டோரி கேட்கலாமான்னு. அதுக்கப்புறம் ஐ மெட் எரில் சார் அண்ட் எனக்கு ப்ரீஃபாக ஸ்டோரி சொன்னார். அண்ட் தென் ஹீ டோல்ட் மீ இட் இஸ் தேசிங்க ராஜா டூ. ஐ வாஸ் ஸோ 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 எக்ஸைட்டட், ஸோ ஹாப்பி. ஏன்னா தேசிங்க ராஜா இவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு எனக்கு தெரியும். அண்ட் ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொன்னேன் அண்ட் சில பேர் லைக் தமிழ் பீப்புளுக்கு சொன்னேன் அண்ட் பூஜா செரிமனியோட வீடியோ நான் ஷேர் பண்ணேன் அண்ட் ஸோ மெனி பீப்புள் மை இன்பாக்ஸ் மை இன்ஸ்டாகிராம் வாஸ் ஃபில்டு வித் மெசேஜஸ் அண்ட் டிஎம்ஸ். எவ்வளோ பாசிட்டிவ் டாக், எவ்வளோ பாசிட்டிவ் மெசேஜஸ். எனக்கு ஆக்சுவலி அப்போ தான் தெரிஞ்சுது ஹவு மச் பீப்புள் லவ் எரில் சார் அண்ட் ஹிஸ் மூவிஸ். And I am very, very lucky, very privileged to be working with such a wonderful, experienced and very senior team of technicians, artists, everybody. Thank you so much for the opportunity and congratulations to the whole team of Desing Raja 2. I think we are going to bring an amazing film in front of all of you. And thank you so much. Thank you, Pujita. And Harshita. ஓ டு ஹர்ஷிதா. எஸ், இங்குள்ள எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட்லி எல்எல்சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ரீச்சிங் த 25 இயர் மார்க் இன் தி இண்டஸ்ட்ரி. ஆல்சோ இது என்னோட முதல் ஃபில்ம் அண்ட் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எதுக்குன்னா இட்ஸ் ஐம் பார்ட் ஆஃப் எல்எல்சோ ஃபிலிம் இன் அ வெரி சிக்னிஃபிகண்ட் ரோல் அண்ட் ஐ ஹவ் ஹர்ட் அ லாட் ஆஃப் Sir's work and also his very attitude towards actors and everything. So avar eppum, you know, he is never like this periya director.
He's been very, very sweet. And also, producer sir, Ravi sir, Pati, Kandipa Pesnum, Edukana, he's like a father figure to me. And he's been very, very supportive. And also, I must definitely thank these two people for this wonderful launch. Either way, a better launch I cannot expect or ask. So, be it Jana, Bala sir, Vimal sir, Yellarum, they've been very, very supportive and nice to me. So, Yellarkum Nandri. Thank you. Thank you, Harshita. And over to Juhi. Hi, all. Yellarkum Anakam. This is my first Tamil movie. Thank you so much, sir, for giving me this opportunity. I'm so happy and excited to work with you. Thank you. Thank you, thank you. And அடுத்ததாக பேச போகிறவங்க பார்த்தீங்கன்னா, காமெடி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்குமே நிறைய மேல் டாமினேஷன் இருக்கும்போது எப்பவுமே ஆச்சி மனோரமா கோவை சர்லாமாக்கு அடுத்தது பல விதமான ரோல்ஸ்லையும் கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேர்சடைல் ஆர்டிஸ்ட் சொல்லலாம். சொல்லும் போதே சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் அப்படின்னு. நிஜமாக யூ டிசர்வ் ஆல் தோஸ் மதுமிதா. அண்ட் மதுமிதா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எழில் சாரோட 25வது ஆண்டு கலை பயணத்தில் எங்களை மாதிரி ஒவ்வொரு நடிகர்களையும், அதாவது கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன்களாக இருக்கட்டும், கேமராவுக்கு முன்னாடி இருக்கிற நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும், தொடர்ந்து அவருடைய நிறைய படங்களில் அவங்க பயணிப்பாங்க. அதுக்கு காரணம் அவருடைய அந்த அன்பு, எல்லாரையும் குடும்பமாக பாவிக்கிற ஒரு நல்ல சுபாவம். எழில் சாரை பற்றி சொல்லணும்னா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும். கடவுள் இந்த உலகத்தை படைச்ச அன்னைக்கு யாருக்குமே கலர் கொடுக்கலையாம், எல்லாரையும் வெள்ளை நிறமாக படைச்சாராம். மறுநாள் அவர் என்ன பண்ணாராம், சரி எல்லாருக்கும் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல கடல் வாழ் உயிரினங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். மீன்கள்லாம் வந்துச்சான், அதுங்களுக்கான கலர் எல்லாம் கொடுத்தாராம். ரெண்டாவது விலங்குகள்லாம் வந்துச்சான், அவங்கவுங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதெல்லாம் கொடுத்தாங்களாம். மூணாவதாக பறவைகள் வந்துச்சான், பறவைகளுக்கும் என்னென்ன கலர் வேணுமோ எல்லா வண்ணமும் கொடுத்துட்டு இருந்தாராம். ஒரே ஒரு பறவை மட்டும் ரொம்ப தூரத்துலேருந்து பறந்து வந்துக்கிட்டே இருந்துச்சான். நிறைய கிளைமேட் சேஞ்சஸ், சாப்பிடலை, உறவுகளை பிரிஞ்சிருந்துச்சு, ஆனாலும் எனக்கான வண்ணத்தை நான் வாங்கியே தருவேன் அப்படின்னு வந்துக்கிட்டே இருந்துச்சான். வந்து இருக்கும்போது கடவுள்கிட்ட இருந்த பெயிண்ட் டப்பாவில் எல்லா பெயிண்ட்டும் காலி ஆகிடுச்சான். ஒரே ஒரு சொட்டு சொட்டு மட்டும் பெயிண்ட் இருந்தது. பரவாயில்ல கடவுளே, எனக்கான வண்ணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அத்தனை பெயிண்ட் டப்பாலேருந்து ஒரு ஒரு சொட்டா ஒரு ஒரு சொட்டா அப்படியே கடவுள் தெளித்து விடும்போது எல்லா வண்ணமும் சேர்ந்து ஒரு பஞ்சவர்ண கிளியா கிளிகளுக்கே ராஜாவான்னு நினச்சான். அந்த மாதிரி தான் எங்கள் எழில் சாரும். 25 ஆண்டு சினிமா வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள், தோல்விகள், வெற்றிகள், எத்தனையோ ஜானர் ஆஃப் ஸ்டோரிஸ் மாறி இருந்தாலும், ஆடியன்ஸ் பார்க்குறவங்களோட ஆடியன்ஸோட மனநிலை மாறி இருந்தாலும், எல்லாரும் ரசிக்கிற வகையில் இப்போ வரைக்கும் சினிமா துறையில் நிலச்சிருக்காருன்னா அதுக்கு அவருடைய திறமையும் விடாமுயற்சியும் பொறுமை குணம் தான் காரணம். அவங்களோட எங்களை மாதிரியான ஆட்களும் பயணப்படுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். நன்றி சார், உங்கள் கலை பயணம் தொடரணும். மேன்மேலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்ததாக தேசிங்கராஜா 2 திரைப்படத்தின் குழுவினர் இயக்குனர் எழில் அவர்களை கௌரவிக்கக்கூடிய தருணம் இது. இயக்குனர் எழில் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
தேசிங்க ராஜா 2 திரைப்படத்தின் தயாரிப்பாளர், இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸின் தயாரிப்பாளர் திரு பி ரவி தருணத்தில் பேச அழைக்கிறேன். டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் நன்றி. காரணமாக அனைவருக்கும் தனித்தனியாக நன்றி சொல்ல இயலவில்லை. வந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. ஏற்புரையை திரு எழில் சார் இப்பொழுது வழங்குவார். சினிமாவில் அழகா 25 வருட பயணம், இந்த 25 வருட பயணத்தை தான் நம்ம இவ்வளோ நேரம் கொண்டாடிட்டு இருந்தோம். இயக்குனர் எழில் அவர்கள் பேசக்கூடிய தருணம் இது. ப்ளீஸ் டேக் யூர் சீட் சார். நிறைய பேர் வந்து நடுவில் கேமராவை மறைச்சிட்டு இருக்கீங்க. சாரோடைய ஒரு முக்கியமான ஏற்புரை இது. So please take your seats. 25 வருட சினிமா பயணத்தை நாம் எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டாடினோம். திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஜாம்புவான்கள் எல்லாருமே எழில் சாருக்கு வாழ்த்து செய்தி கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் அவரோட ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த தருணத்தில் இந்த அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சுக்காக நாங்கள் எல்லாருமே காத்துட்ருக்கோம். ஓவர் டு எழில் சார். இந்த துள்ளாத மண்டபம் தொழில் 25 வருட விழாவை ஏற்பாடு செய்த என்னுடைய மதிப்பிற்குரிய தேசிங்க ராஜாவின் தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் என்னுடைய திரை குடும்பத்திற்கும், என்னை துள்ளாத மண்டபம் தொல்லும் மூலம் என்னை இயக்குனர் அறிமுகப்படுத்திய சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்.பி. சௌத்ரி சார் அவர்களுக்கும், என் முதல் படத்தில் எனக்கு ஹீரோவாக அமைந்த தளபதி விஜய் அவர்களுக்கும், அதில் என்னுடன் இணைந்து பணியாற்றிய அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், என்னை ஊக்குவித்து இன்றளவும் என்னுடன் பயனளிக்கும் என் நண்பர்களுக்கும், என்னுடைய அனைத்து விஷயங்களிலும் நிறைகுறை தெரியாமல் என்னை திரைத்துறையில் பயணிக்க செய்யும் என் குடும்பத்தாருக்கும், இந்த விழாவில் இன்று பேசும் அளவிற்கு வெற்றியை கொடுத்த ரசிகர்களுக்கும், இந்த துள்ளாத மண்டபம் தொழும் 25வது ஆண்டு விழாவில் தேசிங்க ராஜா அறிமுக விழாவிலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அன்பை ஏற்று இந்த விழாவிற்கு சிறப்பிக்க வந்திருக்கும் என் குருநாதர்களுக்கும், திரை ஜாம்பவான்களுக்கும், என் நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் குருநாதர்களாக ராபர்ட் ராஜசேகர், பன்னீர் அவர்கள், பாண்டியன் அவர்கள், ராதாகிருஷ்ணன் பாத்தியன் அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லை. துள்ளாத மண்டபம் தொழும் ஃபங்க்ஷன் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தயாரிப்பாளர்கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னார், சார் அந்த படம் மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ணணும் நீங்கள், அதுக்காக தான் அந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு இந்த சினிமாவை தவிர வேறு வேலை தெரியாது, அதனால் கொடுத்த வேலையை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். என்னோடய முதல் படத்தில் நான் ஃபஸ்ட் படம் டைரக்டர் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கேன். தேசிங்க ராஜா பார்ட் 1 அப்படிங்கிறது வந்து அதுவாகவே ஒரு இயல்பாக ஒரு கதை அமைஞ்சுது. பார்ட் 2 அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த பார்ட் 1 ரொம்ப அட்டகாசமாக இருக்குமே, அது மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்கிட்ட ஒரு கேள்வியாக கேட்டாங்க. அதில் வந்து விமல் வந்து ஜாலியாக பண்ணியிருப்பார், இப்படிய இந்தளவுக்கு ஒரு மெச்சூர்டாலாம் பண்ணியிருக்க மாட்டார், பட் இதில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக விமல் சார் பண்ணிட்டுருக்கிறாரு. கூட வந்து ஜனா மிக அற்புதமாக பண்ணிகிட்ருக்காங்க. 2-3 ஹீரோயின் இருக்கிறாங்க, அவங்களும் வந்து ரொம்ப சிறப்பாக இதில் பண்ணுறாங்க. இதில் நடிக்கிற அத்தனை பேருக்குமே விமல் சார்லாம் வந்து ஒரு கதாநாயகனாக உருவாக்கிட்டார். ஒரு மிக ஒரு திறமையான ஒரு கேரக்டர் நடித்தாலும் ஜனாவுக்கும் ஒரு அடுத்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோவாக வர்றதுக்காக வாழ்த்துறேன் அவரை. விமல் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் வந்து வேறு ஒரு உச்சம் தொடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தில் நல்ல அற்புதமான டெக்னீஷியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கிறாங்க. எஸ்பெஷலி வந்து கேமராமேன் செல்வா வந்து என்னுடைய துள்ளாத மண்டபம் தொழும் படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன். திரும்பவும் மீண்டும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட்டர் முருகன், எடிட்டர், அப்புறம் பாலா, இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாலா, ஹரி, இந்த மாதிரி அத்தனை பேருக்கும் எனக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பூவெல்லாம் வருஷத்துக்கு பிறகு வித்யாசாகர் சார் இந்த படத்தில் எனக்கு மியூசிக் டைரக்டராக அமைச்சிருக்கிறாரு. ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். பூலம் நோஸில் எனக்கு அத்தனை பாட்டும் மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. இந்த படத்துலேயும் அவர் வந்து இப்போ எல்லா பாட்டையுமே வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு படத்துக்கு மிக வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறது வந்து மியூசிக்கு.
அதனால் இந்த படம் வந்து வெற்றிங்கிறது வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சது இந்த படத்தில் வந்து ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தி, மேக்கிங் வந்து ரொம்ப கஷ்டம், இவர் சரியான தயாரிப்பாளர் இருந்தால் தான் போக முடியும் அப்படிங்கிறப்ப வந்து பாலா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தான் வந்து ரவி சார் எனக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் இது வரைக்கும் என்கிட்ட என்ன ஏது ஒன்றுமே கேட்குறதில்ல. அப்படி ஒரு தங்கமான ஒரு தயாரிப்பாளர் எனக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான விஷயம். சார் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஸ்டாண்ட் பண்ணார்னா இன்னும் என்னை மாதிரி நிறைய இயக்குநர்களை அறிமுகப்படுத்துவார். ஒரு சிறந்த தயாரிப்பாளராக வரத்துக்கான அத்தனை விஷயங்களும் இருக்குது. அவர் பையனை அவர் அறிமுகப்படுத்தினாலும் எங்கேயுமே அவர் பையனை முன்னெடுத்தி நான் பார்த்ததே கிடையாது. ஜனா என் பையனை சொல்லாதீங்க சார், அவர் ஒரு நடிகராக தான் வரணும், நீங்கள் பார்த்துங்க, உங்கள் பொறுப்பில் நான் விட்டுட்டேன் அப்படிம்பார். இங்கே வந்திருக்கங்க யாருக்கும் கூட அவர் தயாரிப்பாளரோட பையனு நான் சொன்னால் அவர் என்னை திட்டுவார், சொல்லாதீங்க சார் எந்த இடத்துலையும் அந்த விஷயத்த சொல்லாதீங்க அப்படிம்பார். சாரி சார். எங்கள் படத்தை நான் ரெண்டு மூணு தடவை நான் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், என்னை கடைசியாக ஓட்டிட்டீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பேசிட்டு ஏதாவது விட்டுட்டேன்னா சொல்லுவாங்க, திரும்ப வந்து நான் பேசிடுவேன். பட் இந்த படம் வந்து அமளிதுமளியாக வந்து வந்துக்கிட்டு இருக்கு. எல்லோரும் பார்க்கும்போது இது என்ன மீன் மார்க்கெட்டாக என்ன இவ்வளோ க்ரௌடு நிற்கிது அப்படின்னு சரி நிறைய பேர் ஷாக் ஆகி கேட்டாங்க. அங்கே வந்து எங்கள் படம் தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கோம், அத்தனை ஆர்டிஸ்ட் இந்த படத்தில். நான் வந்து ரீசன்ட் டேஸில் இவ்வளோ க்ரௌடு இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு நான் பண்ணதில்லை. ஆனால் அத்தனை பேரும் பொறுப்பாக வந்து அவ்வளோ பேரும் தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு ஏற்று, சரி இப்போ இந்த சீனில் வந்து விமல் பேசுகிறாரா நான் ஒதுங்கி நிற்கிறேன்னு ரவியும், இல்லை ஜனா பேசுகிறாரா நான் ஒதுங்கி நிற்கிறேன்னு என்னோடய ஹீரோயின்ஸும், அவங்க பேசுகிறாங்களா சிங்கப்பள்ளி கொஞ்சம் ஓரமாக நினைக்குவார், சரி அவங்க அந்த கேரக்டராக அதில் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மற்றவங்களுக்கு வழிவிட்டு அந்த சீனை அழகாக உள்வாங்கி இந்த காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து நிறையா ரெண்டு மூணு படங்கள் பண்ணாலும் சரி மிக அறிவில் சிறந்தவர்கள் இந்த காமெடி நடிகர்கள். ஏன்னா ஹீரோஸை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அவங்க வந்து ஒரு எப்பொழுதுமே இப்போ ஒரு பெரிய ஹை லெவலில் இருப்பாங்க. பட் காமெடி ஆர்டிஸ்ட் வந்து வேறு ஒரு வியூவில் அவங்க வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது எனக்கு கொஞ்சம் பேர்டன் கம்மியாகிடும். ஏன்னா என்ன விஷயம் நம்ம பண்ண போகிறோம், இந்த சீக்வன்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பொதுவாக முருகன் போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்னாக்க, அதே மாதிரி அவங்க எல்லாருமே அதை வந்து உள்வாங்கிக்கிறாங்க. உள்வாங்கிட்டு நான் கூட பயந்தேன், இவ்வளோ க்ரௌடு வச்சு ரீசெண்டில் நானே வந்து படம் இல்லை, ஃபஸ்ட்டு தேசிங்கராஜாவாகட்டும் நான் எந்த படத்துலையும் வந்து இவ்வளோ க்ரௌடு வைக்கல, என்னமோ தெரியல இந்த படத்தில் வந்து அவ்வளோ க்ரௌடு வந்துடுச்சு, நானே ரொம்ப பயந்தேன். ஆனால் க்ரௌடு உள்ள சீக்வன்ஸ் எல்லாம் வந்து எடிட்டிங் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு மேஜிக்காக வந்திருக்கு இந்த படம். இந்த படம் வந்து ஃபஸ்ட் பார்ட்டோட மிகப்பெரிய வெற்றி அடையங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, அதுக்கு மேலே இறைவனோட கையில் இருக்குது. ஏன்னா எந்த படத்தையும் வந்து நம்ம எவ்வளோ தான் உழைச்சாலும் அதுக்கு மேலே ஒரு பவர் இறைவன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் என்னுடைய பாட்டையும் நான் நல்லா பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஒரு பண்ண அத்தனை பேரும் அவங்களுடைய பாட்டு என்னங்கிறத தெரிஞ்சு ரொம்ப சிறப்பாக வந்து இதை பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய தயாரிப்பாளருக்கும் மீண்டும் இந்த விழாவுக்காக வந்திருந்து வந்திருக்க அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னை இந்த 25 வருஷத்தில் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த பத்திரிகை நண்பர்கள் தான். ஏன்னா என்னை பற்றி வந்து எங்கேயாவது எப்போயாவது தான் நியூஸ் வரும், வந்தால் அது வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு என்னை வந்து ரொம்ப வழிநடத்தி சென்ற பத்திரிகையாளருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக விழா அப்படின்னா நான் வந்து ஓடி ஒதுங்கிடுவேன், என்னுடைய படங்களுக்கு சக்ஸஸ் மீட்டு கூட நான் வச்சது கிடையாது. இது தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சாரும் பாலாவும் ஹரியும் சேர்ந்து பிடிவாதமாக பிடிச்சி பண்ணதுனால தான் வந்து இந்த துளாதமனும் துள்ளும் தேசிங்கராஜா பாட்டு அப்படிங்கிறத சேர்த்து இந்த ஃபங்க்ஷன் நான் வச்சேன். வந்திருந்த அத்தனை பேரும் என்னோடய குருநாதர் பாத்திமா சார்லேருந்து பாக்யராஜ் சார்லேருந்து கேஎஸ் ரவிக்குமார் சார்லேருந்து எஸ்இசி சார்லேருந்து அத்தனை 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 பேருக்கும் நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். அவங்க முன்னாடி எல்லாத்தையும் பேசி ஏதாவது அவங்கக்கிட்ட நன்றி சொல்லிடலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே இருந்து வாழ்த்திட்டு போனாங்க. வாஸ் சார் வந்து கட்டிப்பிடிச்சு பாராட்டிட்டு போனார். ஸோ இவங்க இவ்வளோ பேரோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும் போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெம்பு கிடைக்கிது. நிச்சயமாக நான் வந்து இந்த சில நான் வந்து மற்றவங்களுக்கும் பயனுள்ளவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் மற்றும் பயன் ஒரு படம் பண்ணுறோம், நிறைய பேருக்கு அதில் வாய்ப்பு கிடைக்கிது. இந்த நட வந்து ஒர்க் ஷாப்னு ஒன்று வச்சுருந்தேன், இந்த ஒர்க் ஷாப்பில் வந்த மனிதர்கள்லாம் வந்து என்னை வந்து அழ வச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து நடிச்சு காமிச்சாங்க, சில பேர் வந்து இந்த கேரக்டர் இல்லைனாலும் வந்து ஒரு நடிச்சு காமிச்சிட்டு போயிடறேன் சார் எனக்கு அது போதும் அப்படின்னு நடித்தான். அப்படி அவங்க நடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. ஏன்னா
இப்படி வந்து வெறிகொண்டு நடிப்புக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஏன்னா இதில் 50-50 பேராக கூப்பிட்டு நான் ஒர்க் ஷாப் பண்ணேன், அவ்வளோ க்ரௌடு தேவைப்பட்டுச்சு எனக்கு. அப்படி வந்து நடித்தவங்கெல்லாம் வந்து நடிப்பதை பார்த்து வந்து நான் ரொம்ப மிரண்டு போயிட்டேன். நம்மெல்லாம் ஒரு சொகுசான வாழ்க்கையில் இருக்கோம், இன்னமும் வந்து நான் வந்து துலாதமனம் துள்ளப்போ வாய்ப்பு தேடி இங்கே தமிழ்வாணன் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் தான் பைக்கில் போவோம், அந்த மாதிரி வாய்ப்பு தேடி போகிற இவ்வளோ நண்பர்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு திரும்பவும் வந்து ஒரு மன கஷ்டம் வந்துடுச்சு. அதனால் மேக்ஸிமம் எனக்கு வாய்ப்பு தேடி வரவங்கள விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அஸ்டண்டர்ட் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஆஃபீஸ் கதவு தட்டி யாராவது வந்தாங்கன்னா திருப்பி அனுப்பிச்சிடாத, ஏதாவது கேரக்டர் போட்டு அப்படிங்க. நன்றி. இந்த உணர்வுபூர்வமான விஷயத்தில் இவ்வளோ பேரும் வந்து இந்த வார்த்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. தேங்க்யூ சார். தயாரிப்பாளர் திரு பி ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இயக்குனர் ஏழு அவர்களுக்கான இந்த 25 வருட சினிமா ராஜ்யத்தை சார் தயாரிப்பாளர், அதாவது இன்னைக்கு கரண்ட் தயாரிப்பாளர் பற்றி பேசணும், கண்டிப்பாக ஆர்பி சௌத்ரி சார் பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் இந்த தருணத்தில் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சூப்பர் குட் ஃபிலிம், நீங்கள் கொடுத்ததும் சூப்பர் குட் ஃபிலிம், ஸோ சில வார்த்தைகள் ஆர்பி சௌத்ரி சார் பற்றி. இப்போ தயாரிப்பாளர் கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் ஈஸி, இப்போ நிறைய தயாரிப்பாளர் வர்றாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அந்த டைமில் வந்து ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்க, அதுவும் நியூ டைரக்டர்ஸ் அப்படின்னா வந்து கதை கேட்குறதோ படம் கொடுக்குறதோ, கதை பிடிச்சா கூட அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த கதை நல்லா இருக்குது அப்படின்னா அவர் வந்து சௌத்ரி சார் வந்து 100% கொடுத்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து விதைச்சார். ஸோ நான் எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகி வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு ஓகே ஆகிடும்னு எனக்கு சொன்னிச்சு. ஒரே ஒரு விஷயம் சார், ட்ராக் சுரேஷ் சார் போயிருப்பார்னு நினைக்கிறேன், அவர் தான் என்னை வந்து ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட கூட்டிகிட்டு போனார். ஸோ அந்த நாள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள், போய் கதை சொன்னேன் 100% ஓகே ஆச்சு எனக்கு. ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு மனிதர். சார், இப்போது துள்ளாத மனமும் துள்ளும் இந்த இன்டர்நெட் காலகட்டத்திலையும் வந்து கொண்டாடப்படுது, அதாவது சோஷியல் மீடியா ரொம்ப வைரலாக இருக்கும் போதும் அந்த படம் இப்போ போட்டால் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆகுது. ஸோ துள்ளாத மனமும் துள்ளும் டூ லியோ வரைக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட ஜேர்னி ஒரு பிரம்மாண்டமான ஜேர்னி, உங்களோட 25 இயர்ஸும் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த காலத்து இளைஞர்களுக்கும் மறுபடி ஃப்ரெஷ்ஷாக படம் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த ஃபிலிம் அப்படி இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ திரும்ப எத்தனை டெலிகாஸ்ட் பண்ணாலும் துளாதமனம் துள்ளும் எல்லோரும் உட்காந்து பார்க்குறாங்க. இப்போ அது ஒரு படம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரேஷனை தாண்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய காமெடி படங்களும் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கும் போயிட்டே இருக்குது. ஓகே சார், எல்லா ஆக்டர்ஸ் பற்றி பேசும்போது உங்களோட படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோஸாக மாறிடுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் விஜய் சார் அண்ட் அஜித் சார், பூவெல்லாம் உன்வாசம் இப்போவும் சரி, அவருடைய ஜேர்னியும் ரொம்ப அழகு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், பூவெல்லாம் உன்வாசம் பற்றி சில ரீகால், உங்களுக்கு மறக்க முடியாத மெமரி ஒர்க்கிங் வித் அஜித் சார். இப்போ நான் பூவெல்லாம் உன்வாசம் பண்ணும்போது அது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. அப்போ வந்து எல்லாருமே விஜய் சார் அஜித் சார் எல்லாமே அப்கமிங்காக வந்துட்டு தான் இருந்தாங்க. அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டு, அவ்வளோ பெரிய மியூசிக்கு எல்லாமே வந்து பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு இப்போ சரியான தயாரிப்பாளர் கிடைக்கல. ஆஸ்கர் ரவி சார் தான் அதை பண்ணார். ரெண்டு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னேன், ஒரிஜினல் வீடே கட்டிக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம செட்டு தான் போட்டேன், எக்ஸ்டீரியரில் போட்ட ஒரு மிக பிரபாகர் ஆர்ட் ஆகிட்டு தான் போட்டார், வில்சன் வந்திருந்தான், அவர் தான் கேமராமேன். அந்த வித்யாசாகர் ஒரு அற்புதமான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தார். அது கூட அஜித் சார் கூட சேர்ந்து பண்ணும்போது அஜித் சார் ஜோதிகா பேர் ரொம்ப அழகாக இருந்துச்சு, என்ற கூட எல்லாம் சொல்லுவாங்க. இவருக்கு சிவகுமார் சாருக்கு வந்து மருமகளாக அந்த படத்தில் அவங்க பண்ணியிருப்பாங்க, அது இப்போ கூட எல்லாருமே சொல்லி காட்டுவாங்க. ஒரு அற்புதமான ஒரு படம் அது. சார், விஜய் சாரை சமீபமாக பார்த்தீங்களா நீங்கள்? அதை அதற்கப்புறமா நல்ல வேலை கேட்டீங்க, நான் எழுதி வச்சுருந்தேன், மறந்துட்டேன். இந்த ஃபங்க்ஷன் சம்மந்தமாக பார்க்கணுன்னு சொல்லியிருந்தப்போ என்னை உடனே வர சொல்லியிருந்தார் சார். போய் உட்காந்து பேசுகிறேன், இதை பற்றி பேசுவார், அதை பற்றி பேசுவார், எல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற படம், இந்த படத்தோட தயாரிப்பாளர், அந்த அவர் என்ன பண்ணியிருக்கார் சிங்கப்பூரில், இவ்வளோ டீட்டெயில் கேட்டு ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் வந்து மனமிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தார் விஜய் சார். தேங்க்யூ விஜய் சார், உங்களோட பிஸி ஷெட்யூலில் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இவ்வளோ விஷயம் என்கிட்ட பேசுனது நன்றி சார். ஓகே, அந்த அந்த ஆக்டர்லேருந்து ஆரம்பித்து சொல்ல மாதிரி எஸ்கே அவர்கள் இப்போ எல்லாருமே சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய ஆக்டர் ஆயிருக்காங்கன்னு. ஸோ எஸ்கே அவர்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய ரேப்போ அண்ட் அந்த விஷயங்கள் பற்றி சிவகார்த்திகேயன் அவர், சிவகார்த்திகேயன் கூட பண்ணும்போது அவருக்கு அது புதுசு, ஃபஸ்ட் படம், எனக்கு வந்து ரீஎன்ட்ரி அந்த படம். ஸோ என்கிட்ட வந்து பட்ஜெட்டாக வந்து பெருசாக கையில் இல்லை. ஸோ ரொம்ப எக்கனாமிக்கலாக எங்கள் ஊரிலே கொண்டுட்டு போய் வச்சு ஷூட் பண்ணேன். நைட் ஷூட்டிங்லாம் நடக்கும், எங்கேயாவது வந்து திண்ணையில் அங்கங்கெல்லாம் வந்து படுக்கிற மாதிரி ஷூட், நைட் 2 மணிக்கு ஷூட்டிங். ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக எதுவும் கோச்சிக்க மாட்டார், இவனுக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. எல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் ரிலேஷன் வீட்டு திண்ணையிலலாம் நைட்டு 2 மணிக்கு படுத்துருப்பார், அதுக்கப்புறம் கூப்பிடுவோம் வருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனான ஒரு ஆர்டிஸ்ட், அந்த டெடிக்கேஷன் அப்போவே அவர்கிட்ட தெரிஞ்சுது. ரெண்டாவது சேனல்லேருந்து வந்ததுனால காம்பேரிங்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவார். ஸோ அது எல்லாமே அவருக்கு ஒரு பேசிக்
திறமையாக அவருக்கு இருந்ததுனால இன்னைக்கு ஒரு உச்சத்துக்கு தொட்டிருக்கிறார். ஓகே சார், அது காமெடி பற்றி எல்லாருமே சொன்னாங்க, சாரோட காமெடி ஜானர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி, ஆனால் படத்தில் நாங்கள் நிறைய சிரிக்கிறோம். ஆனால் நேரில் உங்களை பார்த்து ரொம்ப சிம்பிளாக எளிமையாக, அந்த காமெடி எப்படி ஒர்க் அவுட்டா சார், அந்த மேஜிக் எப்படி நடக்குது? இல்லை இல்லை, எனக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி, எங்கள் அம்மாவுக்கு அது இருக்கும், ரொம்ப அடிக்கடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவாக என்னன்னு தெரில, எனக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ், யாராவது காமெடி சொன்னால் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த அதனால் வந்து அதான் இப்போ யாரையாவது ஒருத்தரை பார்க்கும்போது நான் வேறு ஒரு கோணத்தில் தான் நான் பார்ப்பேன் நான். ஸோ எல்லா விஷயத்துலையுமே ஒரு காமெடி இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கிறப்ப. மயில்சாமி சொல்லுவார், அவர் இறந்து போயிட்ட மயில்சாமி சொல்லுவார், ஒரு டெத்தில் நடந்த காமெடி என்கிட்ட சொல்லுவார், நான் உளுந்து உளுந்து சிரித்தேன் நான். ஸோ டெத்தை யார் எப்படி பார்க்குறாங்க, மயில்சாமி பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த டெத்து வந்து எப்படி இருந்துச்சுங்கிறப்ப தான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே காமெடி இருக்குங்கிறத மயில்சாமி மூலியமாக நான் வரேன். சரி, இன்னும் ரெண்டு முக்கியமான ஹீரோஸ் இருக்காங்க உங்களோட, விக்ரம் பிரபு சார் அண்ட் விஷ்ணு விஷால் அவர்கள், அவங்கள பற்றியும் சில வார்த்தைகள் என்ன? நீங்கள் மற்ற ஹீரோஸ் எல்லாரும் பற்றியும் பேசிட்டீங்க, விமல் சார்லேருந்து ஆரம்பிச்சு இந்த ரெண்டு பேர். விக்ரம் பிரபு வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பையன், அவர் வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்ததுனால ஒரு ரொம்ப ரொம்பவும் ஒரு டீசெண்டாக அந்த இப்படி இருப்பார். பிரபு சார் வந்து ரொம்ப கலவக்கலாக இருப்பார், விக்கி கொஞ்சம் அந்த அப்படி இருப்பார். பட் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோமோ வந்து கேட்டு நடிப்பார். தனியாக என்ன பிரபு சார் கூட்டிகிட்டு போய் நம்ம ஊர் நேட்டிவ் வீட்டெலாம் தெரியாது, வச்சு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஃபைனலாக சொல்லுவார். நான் எது சொன்னாலும் கம்ஃபர்ட்டாக பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் தான் விக்ரம் பிரபு. அதே மாதிரி விஷ்ணு விஷால், விஷ்ணு விஷால் வந்து என் படம் பண்ணும்போது அவர் நிறைய ஆர்ட் ஃபிலிமெல்லாம் பண்ணியிருந்தார், அதனால் வந்து என் படம் வந்து ஒரு ரெண்டு நாள் எனக்கும் அவருக்கும் செட் ஆகலை. அவர் செல்லாக்கிட்ட போயிட்டு என்ன ஓவராக என்னை பந்த பண்ண சொல்கிறாரு, நான் கொஞ்சம் அடக்கி வாசித்தா வேணாம் வேணான்றாரு. என்ன நீ சார் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணு, ஒரு பத்து நாள் கழித்து எடிட்டிங்கில் வந்து பாரு, பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் நீ பண்ணு அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னதை கேட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டவில் பத்து நாள் கழித்து வந்து எடிட்டிங்கில் பார்த்துட்டு ரெண்டு மூணு நாள் திரும்ப திரும்ப வந்து உட்காந்து பார்த்தாரு, பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகி அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் பண்ணார். லாஸ்ட் டே வந்து என்கிட்ட சொன்னார், சார் இந்த ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணதை ரீஷூட் பண்ணிங்க சார் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு டெடிக்கேஷன், ஒரு ஒரு ஆக்டிங்கில் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பார். மியூசிக் டிரெக்டர்ஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ரேப்போ பற்றி, ஏன்னா உங்களோட எல்லா படங்களோட பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட், துல்லாத மனம் துள்ளும் பூவெல்லாம் முன்வாசம், டி வி பிரகாஷ், யுவன் சங்கர் ராஜா, வித்யாசாகர் அவர்கள், எஸ் ஏ ராஜ்குமார் சார் அவர்கள், பெரிய லிஸ்ட்டு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இசையமைப்பாளர்கள்லாம் எனக்கு மியூசிக் கம்போசிங், மியூசிக் அக்கார்டிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் படத்துலேயே எஸ் ஏ ராஜ்குமார் சார் கிடச்சிது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ராஜ்குமார் சார் இதில் அன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தாங்க, எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே வந்து அந்த ஆடியோ வந்து டிபிடி துல்லாத மனம் டிஎம்டி, டிஎம்டிக்கு மேலேயா டிஎம்டி கீழேயா, ஆடியோ கம்பெனிஸில் சொல்கிறது டிஎம்டிக்கு மேலேயா டிஎம்டி கீழேயான்னு தான் வந்து ரெக்கார்டு வச்சுருக்கு. ஸோ அதுதான் ஒரு ஒரு இடத்துல இருக்குது, அந்த டிஎம்டியோட ஆடியோ தான் வந்து டாப் லெவலில் இருக்குது அப்படிம்பாரு. ஸோ அப்படி ஒரு மியூசிக்கை கொடுத்த எஸ் ஏ ராஜ்குமார் கூட ஒரு அற்புதமான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பே எனக்கு இருக்கும். நல்ல கவிஞர், நல்ல கதாசிரியர், அவர் என்ன கவிஞர் ஒரு ஒரு பேஸ்க்கு லிரிக்ஸ் அவர் கொடுத்ததை வந்து கவிஞர் வைரமுத்து பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அவரை பீட் பண்ணணும்னு பண்ணது தான் அந்த இனிசை பாடி வரும் பாட்டு. சரி, இப்போது ஃபஸ்ட்டு ஷார்ட்டே நீங்கள் டான்ஸ் தான் ஷூட் பண்ணிங்க இல்லைங்களா, பாடல் தான் ஷூட் பண்ணிங்க. அப்போது ராஜு மாஸ்டர்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ நம்ம படம் தேசிங் ராஜா 2 திரைப்படத்தில் தினேஷ் மாஸ்டர் வரைக்கும் அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் சார். டான்ஸ் மாஸ்டர்ஸ் உங்களோட படம் இல்லை, அதில் நான் கொஞ்சம் புத்திசாலிதனமாக ப்ளே பண்ணேன். ஏன்னா பெரிய டீம் விஜய் சார்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட் டே வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. அதனால தான் துட்டு சாங் ஃபஸ்ட் டேயே நான் போட்டேன். எல்லோரும் கேட்டாங்க என்ன ஃபஸ்ட் சாங் எடுக்கிற சீன் எடு, இல்லை இல்லை எனக்கு முதல்ல டீம் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டேயே சாங் போட்டேன். துட்டு பாட்டு தான், துட்டு துட்டு சொல்லிடுச்சு படம் துட்டு அல்ல போகுது அப்படின்னு. ராஜ மாஸ்டர் எக்ஸ்ட்ரானரி அதை பண்ணிப்பார். நிச்சயமாக தினேஷ் மாஸ்டர் வந்து அதில் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறார். அவரோட தினேஷ் மாஸ்டரோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமான ஒரு வளர்ச்சி. நான் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அவருக்கு ஆக்சுவலாக நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண அசிஸ்டண்ட்டாக தங்கியிருந்த ரூமில் தான் தினேஷ் மாஸ்டரும் தங்கியிருந்தார். அங்கே ஒரு வீட்டில் தான் அவரும் தங்கியிருந்தார். அவர் சின்ன பசங்க சின்ன பையன்லேருந்து எனக்கு தினேஷ் எனக்கு தெரியும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டில் நம்மளோட எழில் சாருக்காக கொடுத்துடலாம். இந்த 25 இயர்ஸ் ஜேர்னி இன் சினிமாவில் நீங்கள் இன்றைக்கி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க, இன்னும் நிறைய நாங்கள் பார்க்குறதுக்காக காத்துட்ருக்கோம். அண்ட் தேசிங் ராஜா 2 திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், எழில் 25 பக்கத்தில் 25வது வாரம்னு எல்லாரும் சொன்னாங்க, அது நடக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தோடு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.
சார் மிக முக்கியமான ஒரு நாயகன். சரவணன் இருக்க பயமேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த நிமிஷமே வந்து எழில் சார் இருக்க பயமேன் அப்படின்னு உங்களை நம்பி எப்போவுமே வசூல் அப்படின்னா உங்கள் பேரை சொல்லக்கூடிய நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், உங்களோட திரைப்படம் குறித்தும் அவரோட டிராவல் பண்ணதை பற்றியும் சொல்லுங்கள் சார். ரொம்ப ஹியூமர் சென்ஸ், நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்கல்ல, ஆமாம் அதை விட ஜாஸ்தியாக இருக்க ஒரு மனிதர் அப்படின்னா உதய் சார் தான். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரொம்ப இப்படி ஒரு டவுன் டு எர்த் எளிமையான ஒரு மனிதரை நம்ம பார்க்கக்கூடாது. நான் வந்து படம் பண்ணும்போது சொல்ல, இப்போ ரீசெண்டாக ஒரு அவரோட மாமனன் படத்தோட இதுதான் போயிட்டு படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour நான் அந்த டைரக்டர்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நான் அன்னைக்கு படம் பண்ணும்போது எப்படி இருந்தாரோ அதே மனநிலை, அதே சிரிப்பு, அதே கமெண்ட்டு, அதே வாடுறது நம்மளை. ஸோ கொஞ்சம் கூட ஒரு சேஞ்சஸே இல்லை. அவரை வச்சு ஒரு காமெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஏன்னா நல்ல ஹியூமர் சென்ஸ் அவ்வளோ இருக்க ஒரு மாதிரி. பயங்கரமான ஃபேன் அவர் சொன்னதை நாங்கள் கேள்விப்பட்டோம் உங்களை பார்க்கும்போது, உங்களோட ஹியூமர் அண்ட் உங்களோட ஃபிலிம்ஸ்க்கு. ஆமாம், ரொம்ப ரொம்ப சட்டர், ரொம்பவும் வந்து இந்த ஹியூமரை ரசிப்பார். என்னை பற்றி நிறைய இடத்துல அந்த படம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க போதும் ஒரு படத்தில் எவ்வளோ லாபம் வந்தது அப்படிங்கிறத. 7 crore rupees எனக்கு அந்த படத்தில் லாபம் வந்ததுன்னு சாரதா மோதரை சொன்னார். நன்றி சார். ஓகே சார், தேசிங் ராஜா 2 நம்ம அந்த விழாவுக்காக தான் இருக்கோம். தயாரிப்பாளர் திருப்பி ரவிச்சந்திரன் அவர்கள் 25 ஒரு சூப்பராக இங்கே நடந்துட்டு இருக்கும்போது இந்த படத்தில் என்ன ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? வழக்கமாக என் படத்தில் காமெடி எதிர்பார்த்து தான் எல்லாருமே வருவாங்க. அதுவும் விமல்ஜியை கூட நான் சேரும்போது கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்ப்பாங்க, ஏன்னா ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் விமல்ஜி. ஸோ அதனால் வந்து இந்த படம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ஜாஸ்தியாக இருக்கும் நான் நினைக்கிறேன், ஏன்னா ஒரு அற்புதமான டீம் எனக்கு செட் ஆகிருக்கேன். ஓகே சார், அதாவது படம் சம்மரில் வருது, இன்னும் ஆடியோ லான்ச் அடுத்தது காத்துட்ருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா ஈவெண்ட்ஸ் போல சக்ஸஸ் மீட்லையும் நிச்சயமாக சந்திப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட டைம்க்காக. அண்ட் ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த ஜேர்னி அப்படியே போய்கிட்டே இருக்கணும் அழகாக. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. என்னுடைய ஆரம்பகால நண்பர்கள் எல்லாருமே, நிஜாம அற்புதராட்சி, அவங்க மனைவி, இப்போ சத்யமூர்த்தி, கோதை, சக்தி, எல்லாருமே இவங்களை என்னால் மறக்க முடியாது. இங்கே இருக்கிற ராஜி பர்பஸாக வந்து சத்தியப்படி, இந்த ராஜி தான் வந்து இந்த மெட்ராஸ் கூட்டு வந்தது. கூல் சுரேஷ் அவர்கள், டைம் ஆயிடுச்சு, 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். வருகை தந்துள்ள அனைத்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை, தயவு செஞ்சு ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் எழில் சாருக்கு தான் போய் சேரும். ஏன் அப்படின்னாக்க, 1999 நான் சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் துள்ளாத மனம் துள்ளும் படம் வந்து அங்கே சினிமா தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து 20 crore நிலவுகள் கூடி பெண்மையானதோ அந்த பாட்டில் விஜய் சார் வந்து கூல் அப்படின்னு சொல்லி ஒரு செயின் ஒன்று போட்டிருப்பார். அது சார், எழில் சார், எழில் சார், அந்த கூல் செயின். ஸோ அப்போ இருந்து அப்போ அந்த 1 month நான் சம்பளம் வாங்கின பிறகு நான் போய் செயின் ஒன்று வாங்கி கூல் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஸோ அது அப்போது நான் வந்து சினிமா நடிகர்லாம் இல்லை, அதுக்கப்புறம் தான் நான் சினிமா நடிகர் ஆனது. அப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த சுரேஷ் கூட கூலை சேர்த்து கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லி ஆகிட்டேன். ஸோ இந்த கூல் சுரேஷ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் எழில் சார் அவர்கள். அதனால் என்னுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கு எழில் சாருக்கு கண்டிப்பாக உண்டு. இதை வந்து நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் தான் நான் இங்கே வந்தேன். நான் இந்த படத்தில் நடிக்க வேண்டியது எனக்கு ஒரு பெரிய கேரக்டர். இப்போ கூட டேரக்டர் என்ன திட்டினாங்க, பெரிய கேரக்டர் விட்டுட்டு போயிட்டியப்பா அப்படின்னு. எனக்கு ஒரு பெரிய கேரக்டர் இந்த தேசிங் ராஜா 2 படத்தில் வச்சுருந்தாங்க, நான் பிக் பாஸுக்கு போயிட்டேன், அதனால் அந்த கேரக்டர் நடிக்க முடியல. சார், அடுத்த படத்தில் கண்டிப்பாக சேர்ந்து நடிப்போம் சார். வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.